आदि सकला कहि राजा जी सकला कहि राजा जी सकला कहि राजा जी सकला अनादि कहि राजा जी सकला कहि राजा आदि सकला अनादि कहि राजा आदि सकला कहि राजा आदि सकला अनादि कहि राजा आदि सकला ओचि कृपा निधि Narayana
सर्वत्र गोविंद नाम संकीर्तनम् जय विघ्न विनायक मूर्ति की शारद देवी की वल्ली देव सेना कंत स्मरणम् नमः पार्वती पतये जय पराशक्ति माता की जानकी कंत स्मरणम् सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम् भोला पुंडलीक वरदे सद्गुरु ज्ञानानंद मूर्ति की आंजनेय स्वामी की समस्त भक्त मंडली की ஐங்கரநல்வாணி அருட்குறவர் சங்கரனும் சண்முகனும் நாரணனும் அம்பிகையும் துர்க்கையும் சத்குருவுமாவார் துணை கை தல நிறகனிய பமுடவல் புரிக பிய கரிமுகன ऐसा लाभ
ಪ್ರಹ್ಲಾದನಾರದಬರಾಶರ ಪುಂಡಲೀಕ ವ್ಯಾಸಂಬರೇಶ ಶುಕಶೌನಕ ವಿಷ್ಮದರ್ಶನ ರುಕ್ಮಾಂಗದಾರ್ಜುನ ವಶಿಷ್ಠ ವಿಭೀಷಣಾದಿ ಪುಣ್ಯಾನಿ ಮಾನ್ ಪರಮ ಭಾಗವತಾನ್ ಸ್ಮರಾಮಿ. ವಿಸೃಜ್ಯ ಲಜ್ಜಾಂ ಯೋಧೀತೇ ಮನ್ನಮಾನೇರಂತರಂ ಕುಲಕೋಟಿ ಸಮಾಯುಕ್ತೋ ಲಭತೇ ಮಾಮಗಂಬನಂ. ವಿಷ್ಣೋರ್ಗಾನಂಜ ನೃತ್ಯಂಜ ನಟನಂಜ ವಿಶೇಷದ ಬ್ರಹ್ಮನ್ ಬ್ರಾಹ್ಮಣ ಜಾತೀನಾಂ ಕರ್ತವ್ಯಂ ನಿತ್ಯ ಕರ್ಮವತ್ ಕಾಲಕ್ಷೇಪೋ ನ ಕರ್ತವ್ಯ ಕ್ಷೀಣಮಾಯೋ ಕ್ಷಣೇ ಕ್ಷಣೇ ಯಮಸ್ಯ ಕರುಣಾಸ್ತಿ ಕರ್ತವ್ಯಂ ಹರಿಯಂತರಂ. ಹರೇ ನಾಮೈವ 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 ಮಮ ಜೀವನಂ ಕಾಲೋ ನಾಸ್ತ್ಯೇವ ನಾಸ್ತ್ಯೇವ ಗತಿ ನಾಸ್ತ್ಯೇವ ಗತಿಹಿರನ್ಯಥ ಅನ್ಯಥಾ ಶರಣಂ ನಾಸ್ತಿ ತ್ವಮೇವ ಶರಣಂ ಮಮ ತಸ್ಮಾತ್ ಕಾರುಣ್ಯಭಾವೇನ ರಕ್ಷ ರಕ್ಷ ಮಹೇಶ್ವರ. ಗೋಪಿಗಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಕೋಲಾ ಪುಂಡಲೀಕ ವರದೆ ಸದ್ಗುರು ಜ್ಞಾನಾನಂದಮೂರ್ತಿಗೆ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿಗೆ ಸಮಸ್ತ ಭಕ್ತ ಮಂಡಲಿಗೆ ಎಲ್ಲಾಂ ವಲ್ಲ ಗುರುಮೂರ್ತಿ ಎನ್ನುಳ್ಳ ಇರಂದು ಎನ್ನ ಇಯಕ್ಕಿ ಪೇಷಬೇಕೆಟ್ಟು ದೇವ ಸುಲಭದ ಭಕ್ತಿಗೆ ಸುಲಭನೆಂದೆನಿಸುವ ಜಲರುಹನಾಭನ ನೆನಮನವೆ ಎಂಗರಾಡ್ ದಾಸರಬೇಡ. கலியுகத்திலே பகவானுடைய அருளை அனுகிரகத்தை பெற வேண்டும் என்றால் யஜ்ஞயாக ஜபதப கர்மாதிகள் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவைகளினாலே பகவானுடைய அருளை எளிதாக பெற இயலாது என்கிறார் சதாசர்வாள். சுலபமாக கிடைக்கணும். இப்ப நமக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட் அதாவது பிடிக்கிறது இல்லையா சார். இட் ஹேப்பன் இன்ஸ்டன்ட்லி திடீர் திடீர் பாயசம் திடீர் இட்லி வருது உங்க ஊருக்கு வருது. நீங்களும் திடீர் திடீர் தானே வர எல்லாம் ஒரே திடீர் கேஸ். சிரமப்படுறதுக்கு யாருமே விருப்பம் இல்லை. ரொம்ப வீடுகள் சமையலே கிடையாது. அதுவும் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலம் வந்துருந்தா ரெண்டு சேர்ந்தாவில் எங்கேயாவது போயிடுறது ஹோட்டலு கிட்ட சுலபமா பொறிச்சு கொடுக்குறானே வயத்தை கிடக்கிறதுக்கு. அது எல்லாம் இன்ஸ்டன்ட். சுவாமி சொல்றார் தாசர்வர் சுலபத பக்திக்கு சுலபனந்தனிசுவா. டேய் பகவன் நாம சொல்லுடா உன் மனசு சுத்தமா இருக்கியா சுத்தமா இல்லையா கவலைப்படாது. நீ கோவிலுக்கு போறியா போகலையா கவலைப்படாது. நீ பொய் சொல்றியா இல்ல நிஜம் சொல்றியா கவலைப்படாது. நீ கட்டவனா நல்லவனா கவலைப்படாது. விசாரிக்காத. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை பகவன் நாமாவ உன் வாய் திறந்து சொல்லிவிடு நல் வழி பிறக்கும்னா. இதை விட சுலபமா ஒருத்தன் ஆறாவது சொல்லுவனும்
கலியுகத்துல சோம்பேறிகள் ஜாஸ்தி தாசர் வாழ்கிறார். ஒண்ணு இவன் அத்த பண்ணு கடுவோம் ஸ்லாம் பரதரம் ஆகினால நம்ம தான் சோம்பேறின்னு அவருக்கு தெரியும். சோம்பேறின் எதுல பகவான வந்திக்கத்துல மட்டும்தான், பாக்கி சில்றையில் ஏதாவது சோம்பேறி இருக்கோ ஓவர் டைம் உழைக்கிறோம் பார்ட் டைம் ஜாப் இருக்கா சார் நினைக்கிறோம் அதெல்லாம் சோம்பேறித்தனம் இல்ல. பகவான் நாம சொல்ல போது எங்க சார் முடியாது, எங்க முடியாது, ஒரு நாளைக்கு முடியாத போயிட போறது, அன்னைக்கு நீ என்ன பண்ண போற? துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ ஒப்பிலேயே நாகிலும் நின்ன இணைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தவையா எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேது உன்னை நான் நினைக்க மாட்டேன். அழுவர் பிராணம் போற சமயம் வருண்டா பகவானே உன் ஞாபகம் எனக்கு வராத போயிடும். படுக்கையில போட்டிருக்கோம் கையும் காலம் நிறுத்திடும் இன்னும் அரை மணியோ ஒரு மணியோ பெரியவனுக்கு பேரு மாதவன், இந்த நடுவில் ரெண்டாவது பையனுக்கு பேர் கேசவன், மூணாவது பையன் கோவிந்தன். பேர் எதுக்கு வைக்கிறதுன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த குழந்தைகளை கூப்பிடுறது பகவான் நாம சொன்ன புண்ணியம் கிடைச்சிடும், இவனுக்கு நரக்கம் கிடைக்காது வைகுண்டம் கிடைக்கும். அதனால வாத்தியார் என்ன பண்ணுவ, இங்க பாருங்கோ மாமி கவலைப்படாதீங்கோ முடிஞ்சு கொடுத்து இனிமே வந்து எல்லாம் பேசி போயும் இல்ல, ஏதாவது பகவான் நாம சொல்ல சொல்லுமோ, ஐயோ ஏன் கேட்கறேன் எங்க ஆதிக்காரர் பகவான் நம்ம சொல்றவரா இப்படிலாம் சொல்லியிருந்தா அப்படி ஆயிருக்குமா? ஒரு கோவில் உண்டா, ஒரு குளம் உண்டா, என்னையும் போகணும்டா தானும் போகணும்டா, ஆற்றுல ஒரு வைதிகாரி உண்டா, ரெண்டு பேரும் கூட சாதம் போட்டுருக்காரு, இந்த தலையெழுத்து ஏதோ நல்ல காலம் குழந்தைகளுக்கு பகவான் நம்ம பேர் வச்சிருக்க. ஒரு காரியம் பண்ணுவோம், இந்த பசங்களை கூப்பிடுங்கோ, ஒன்னு ஒன்னையா கூப்பிட்டு ஆறுன்னு கொழும்போ, வாய தந்து சொல்லிடுவார் மாதவன் கேசவன் கோவிந்தன் சொல்லுவார், பகவான் நம்ம வாயில வந்துடும் போற கதைக்கு நல்லது. அப்படியா டே இல்லைய மாதவ வாடாங்க என்ன என்ன நாளைக்கு இந்த நிலை உங்களுக்கு தான் இப்படி இருக்குமே நடிச்சு காட்டுறேன் ஜாகிரதையா இருக்கோ. ஆறு வந்து பெருசு என் வாயில வராதே, ஐயோ ரெண்டாவது பள்ளிக்கு கூட கேசவன் இவன் ஆறு தெரியுதா தெரியும நடு, ஐயோ கோவிந்தன் கடைசி போயிட்டாங்கணும் எங்க போகணும் வைகுண்டம் கிடைக்கும அடிக்கடி சொல்லணும். கண்ணல் வருகின்ற நேரம் சுவாமி வர நேரம் எப்படி இருக்கான் பிருந்தாவனம் நின்றந்தம்மையில் ஒன்று தாளங்கள் போட பாடுபா நின்றந்த மயில் ஒன்று தாளங்கள் போடு கண்டந்த வண்டொன்று ரீங்காரம் பாட நின்றந்த மயில் ஒன்று தாளங்கள் போடு கண்டந்த வண்டொன்று ரீங்காரம் பாட கன்றொன்று வாலினர் சாமரம் போட இளம் கன்றொன்று வாலினர் சாமரம் போட எங்கள் கண்ணனும் குழரூதி கானங்கள் பாட எப்போதே இதை போல ஏற்றையும் காதே இன்னும் உனக்கேற்றவரை ஏலும் தப்பாரே அப்போதைக்கு போது உரைத்தலாகாதே ஆகையால் மற்றதையும் மாயப்பூகாதே. என்ன அழகா சார் அப்போதைக்கு இப்போது உரைத்தால் ஆகாதே. இந்த பெரியவர் இந்த ஆழ்வார் என்ன சொன்னார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். என்ன நேர் விரோதம், ரெண்டு பேரும் பெரியவர் ரெண்டு பேரும் பக்தர். இந்த ஆழ்வார் என்ன சொன்னார் அப்போதைக்கு சொல்வதை இப்போதே சொல்லி வைத்துட்டேன். பகவானே பிராணம் போற போது உன் ஞாபகம் வருமோ வராதோ, அன்னைக்கு உன்னுடைய நாமத்தை என் வாய் சொல்லுமோ சொல்லாதோ அட்வான்ஸா இன்னைக்கே சொல்லி வச்சுட்டேன், அன்னைக்கு சொன்ன மாதிரி எடுத்துக்கோன்னார். இவர் அவர் சொன்னார்
அந்த ஆழ்வார்களுக்கு நான் சொல்றது கவலையா, அப்போதைக்கு இப்போது உரைத்தால் ஆகாதே. நீ அப்பதான் சொல்லணும், நீ இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு. ரெண்டு பெரியவா ஒரே சமாஜத்தை மாத்தி சொல்லலாமா? ரெண்டு பேரும் ஒன்னத்தான் சொன்னார், புரிஞ்சுக்கிறவன் தான் ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். அப்போது சொல்வதை இப்போதே சொல்லி வைத்தேனர் அப்படின்னா அப்ப சொல்லுவேன், இருந்தாலும் இப்பவே சொல்லிட்டு இருக்கேன் அர்த்தம். அவர் என்ன சொன்னார், அப்போதைக்கு இப்போது உரைத்தாலாகாது. என்ன, நீ எப்போ உரைத்து அப்ப உரைக்க வரும். நற்றவா, உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமசிவாயே. பிரதிதினம் சொல்லிட்டே இருக்கணும். சொன்னா நாம மறந்துவிட்டாலும் நம்ம நாக்கு மறக்க. அதுதான் நாளிகே இருவாக கிருஷ்ணாயன பாரதேனர், நாக்கு மறக்காது. ஒரு பையனை கூப்பிடுறது, எட்டஞ்சி எவ்வளவு? உடனே மன வாய்ப்பாடு பாடம் வந்த எட்டஞ்சி 40 அப்படின்னு சொல்லுவான். மறந்து போச்சு. அதெல்லாம் சொல்றேன் சார், 3, 5, 2 போச்சு, 3, 4, 5, 7 போச்சு சார், 8, 5, 40. இந்த நாக்கு பழக்கம். சில பேர் பாட்டு பாடிட்டே வருவேன், அடி மறந்துடும். வயலுக்கான வாசி சொல்லிடுவேன், வாசி சொல்லிட்டு மனசுக்குள்ள மறுபடியும் அந்த அடியை பாடி 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 ஞாபகம். அந்த மாதிரி நாக்கில பழக்கப்படுத்திட்டோம்னா அது திருப்பி திருப்பி சொல்லணும். அதனால்தான் கடைசி காலத்தில் பகவன் நம்ம சொல்லணும்னா பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். அப்பொழுது நான் மறந்தாலும் அந்த நாக்கு மறக்காமல் சொல்லும் நாரணன் திருவருள் கிடைக்கும். அதனால்தான் சுலபத பக்திகே என்றார். ரொம்ப சுலபம். பகவானை ஏமாத்துறதுக்கு ஒரே வழி அவனுடைய நாமத்தை சொல்லுவதுதான். அவன் அந்த நாமத்தை சொன்னா பாவம் சுவாமி ஏமாந்துருவன். நம்ம கெட்ட எண்ணத்தோட சொன்னா கூட கெட்டவனா இருந்தாலும் எம் பேர சொல்றானேன்னு ஒரு திருப்தி அவனுக்கு. அவன் மாதிரி அபார கருண்ய சுதாதரங்கை அபாங்க பாதைகி அவலோகேந்தன் பகவான் மாதிரி கருணாமூர்த்தி லோகத்துல கிடையாது. நம்மளால லேசா புகழ்ந்துட்டேன்னு தான் விசாரிப்போம். செத்த திரும்ப மாட்டேன் பெரியவனா போயிட்டனோ சுவாமி, அப்படி இல்லை. நீ எப்பேற்பட்ட பாப்பியா இருந்தாலும் பரவாயில்ல, என் பேரை ஒரு தடவை சொல்லிவிடுறா, நான் திருப்தி அடைச்சுடுறேன். எப்படினால வாழைப்பழ கேசு கேட்டிருக்க மாட்டே சொல்லிவிடுறேன். ஆனா ஒன்னும் பல விஷயங்கள் இங்கதான் உற்பத்தி. என்ன பண்ணா ரொம்ப பேர் இந்த வசங்கள் நம்ம கிட்ட வந்து பங்கு பண்ணிட்டு குருஜி சொன்னாரு ஒரு வார்த்தை சொல்லி தொலைக்கப்படாத சொல்ல மாட்டான். ஏமா அவன் கல்பனையா சொன்ன மாதிரி பங்கு பண்ணிக்கோ, தொலைகிட்டோம் எங்கேயாவது சேவங்க இருந்தா சரி, நம்ம சமாச்சாரம் புரிஞ்சாரானா சரி. இங்க குருஜி சொல்றது அத்தனை ஒரிஜினல் காப்பி கிடையாது. இங்கிருந்தான் காப்பி டீலாம் வெளில போடுறது, தொலைஞ்சு போடும் எல்லாம் சேவம் வந்தாச்சு. இருக்கு பாருங்க, ஒரு பாய விடாம கடைக்கு போனான். எங்க வாழைப்பழம் என்ன வில? 10 பைசா. ஒரு வாழைப்பழம் கொடுக்கான். இப்படி பார்த்தா ஜாடியில பிஸ்கெட் இருந்தது. எங்க இந்த பிஸ்கெட் என்ன வில? அதுவும் 10 பைசா. அப்ப வாழைப்பழம் வேணாம், பிஸ்கெட் கொடுங்க. இந்த வாழைப்பழத்தை கொடுத்தா பிஸ்கெட் வேணாம், தின்னா நடைய கட்டணும். கடைக்காரையோ வயங்க, என்ன என் பாட்டு துண்ணுட்டு துட்டு கொடுக்காத போற அப்படின்னா, என்ன துட்டு கொடுக்காத போற, என்ன துண்ணா இப்ப எதுக்கு துட்டு? பிஸ்கட் துண்ணு இல்ல அதுக்கு துட்டு கூட, நான் வாழைப்பழத்துக்கு பதிலாக தானே பிஸ்கட் வாங்கிட்டேன் அப்படின்னு. அப்ப வாழைப்பழத்துக்கு துட்டு கூட, அத்தான் தீர்ப்பு கொடுத்துடனே. இப்படி பகவான ஏமாத்தலாமா? எவ்வளவு பாப்பியா இருந்தாலும் கிருஷ்ணா ராமா கோவிந்தான் ஒரு தடவை சொன்னா போறோம், சுவாமி ஏமாத்திருவேன். அதனால்தான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயட்சதி. ஒரு இலைய தூக்கி போட்டாலும் ஒரு கல்லை தூக்கி போட்டாலும் சுவாமி சந்தோஷமா ஏத்துக்கிறார்.
சங்கீத சாஸ்திரம். இன்னைக்கு தாசர்வாள் அவதாரம் பண்ணலன்னா இசை எங்கேயோ போயிருக்கும். இப்ப எங்க தான் போயிட்டு இருக்க? ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ. நான் வாட்ச் காட்டுறேன். I don't know. From where I came to this get. I don't know. எழவு சங்கீதம் இதைத்தான் ஜனங்களுக்கு பிடிக்கும். நன்ன கிச்சல மேல அண்ணா பாரு, நான் முதல்ல பாடின மாதிரி பாட்டோம். பார்ட்டி முதல் கொண்டு பார்த்துருக்கேன். அதுவும் இந்த ஸ்டார் டிவின்னு ஒரு இழவு வந்திருக்கு, அதுல எம்டிவின்னு ஒரு நிமிஷம். ஐயோ, வயசான கிழங்கல் ஊர்ல வந்து பாருங்க, இந்த அசத்து பேஷா பாடுறது. இது வேற அசத்து பேஷா பாடுறது. தாசர்வாள் சங்கீதத்துக்கு இசை இலக்கணம் அமைத்து வழிவகுத்து கொடுத்தார். எப்படி பாடணும்? சானா என்ன, ரீனா என்ன, கானா என்ன, மானா என்ன, பானா என்ன, தானா என்ன, நீனா என்ன, ஷட்ஜம், ரிஷபம், கந்தாரம், மத்தியமம், அப்புறம் பஞ்சமம், தெய்வதம், நிஷாத், ஒன்னொன்னு ஒரு பேர். சமஸ்கிருத பதம் அவ்வளவுக்கு அர்த்தம் இருக்கு. சிறுண்டு கொண்ட கதை போயிடும். இதுக்கு எனக்கு ஒரு வாரம் வேணும். இந்த தியரிக்கு சுதி சேர்த்து கொடுக்குற தம்பூராவில் சுதி சேர்க்கணும். முதல்ல எப்போ சுதி போட்டு சாப்பாசா, அது ஆறு மணிக்குள்ள கலைஞ்சிட்டு இருக்கும். இந்த தம்பூரா இருக்கே, தம்பூராவில் எப்படி சுதி சேர்த்ததுன்னா, முதல்ல பஞ்சம சேர்த்தணும். அப்படித்தானடா, ஒன்ன கேட்ட தெரியும் இல்லை? அப்படித்தானே? ம், அடிக்கடி தப்பு பண்றோம்னு தெரிஞ்சுடணும். வாழ்ந்தது தம்பூராவில முன்னாடி பஞ்சமத்தை சேர்த்துவா. சரிகமா பத்தனீசன முதல்ல சாணா சேர்த்தணும் இல்லை, பஞ்சம சேர்த்து அப்புறம் சட்சம், அது சாரணையுமா, அப்புறம் இன்னொரு தடவை சட்சம் சேர்க்கணும், அது அனுசாரணையுமா, அப்புறம் என்னது மந்திரஸ்தாயி, அதுவும் சட்சம்தான் கீழே. தம்புரால ஒரு விஷயம் என்ன, அது கலைஞ்சாலும் நம்மளை காட்டி கொடுத்துரும், நம்ம கலைஞ்சாலும் அது காட்டி கொடுத்துரும். அதனால்தான் நாபி நாபி பாட்டு பண்ண நாபியிலிருந்து வரணுங்கிற தியாகராய சுவாமிகள். ஏன் நாபி? நாபி ஹிருத் கண்டம் ரசம் அர்த்தம். நாபியில் ஆள் அவதாரம் பண்ணு பிரம்மா, நாபியிலிருந்து பகவன் நாம சொல்லுட்டீங்கன்னா உன்னை அடுத்தபடியா சிருஷ்டி பண்ண மாட்டான். இந்த பிறப்பு இறப்புல இருந்து நீ தப்பு சொன்ன. அப்புறம் ஹருத், ஹிருதயத்தில் வச்ச உடனே மகாலட்சுமி கட்டாட்சம் பூர்ணமா இருக்கும். அப்புறம் கண்டம், பரமேஸ்வரன் கிருப பண்ணுவான். நாக்கு ரசம், சரஸ்வதி அனுகிரகம் பண்ணுவாள். சிவர் மேலெழுந்து வரியா பாடிட்டு போயிடுவான். அப்படி பாடப்படாது சாஸ்திரம். நாபி ஹிருத் கண்டரசனா என்ன சொல்ற? தம்பூரான சுதியில பஞ்சம், பஞ்சம சுத்தமா சேர்ந்திருக்கா இல்லையான்னா அதுல முக்கியம் என்னன்னா, அதுல சுத்தமா சேர்ந்திருக்குன்னா ஓரமா ஒரு ரீ கேட்கணும், ரிஷபம் கேட்கணும். சரி, பஞ்சமத்தை மீட்ட உடனே அந்த ரீ ஓரமா கேட்டுட்டே இருக்கணும். அப்படின்னா பஞ்சமம் சேர்ந்துடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி மந்திரஸ்தாயி மீட்டின உடனே ஷட்ஜம் தான், அது கீழ் ஷட்ஜம், காந்தாரம் கழுக்கணும். சரியா சொல்லி தொலையாண்டா? சரி, இல்லை நான் உனக்கு பாடம் சொல்லணும், இல்லை நான் உங்ககிட்ட பாடம் சொல்லிக்கணும், அப்புறம் பார்த்துக்குவோம். ஒத்துண்டா? சரி, மந்திரஸ்தாயி மீட்டினா காந்தாரம் கழுக்கணும், பஞ்சமத்தை மீட்டினா ரிஷபம். ஏன்? அப்பதான் சுதி சுத்தமா சேர்ந்த. பஞ்சமம் என்னால் ஐந்து முகங்களை உடையவன் அர்த்தம். இனிமே தம்பூரால் பகவான் ஆவாகனம் பண்ணுங்கோ. பஞ்சமம் என்றால் ஐந்து முகங்கள் உடையவன். ஆறு, பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுடைய வாகனம் எது?
ரிஷபம். அதனால பஞ்சம் அதை சுதி சேர்த்தா அந்த ரிஷபம் கேட்கணும், சுவாமி ரிஷபத்து மேல இது கொண்டு வரான்னு அர்த்தம். அப்புறம் சாரணை ஷட்ஜம். ஷட்ஜம்னா ஆறு முகங்கள் உடையவன். இந்த பஞ்சமுகம் சேர்ந்து கொடுத்து ரிஷபம் கூட சுவாமி ஏறி வந்துட்டா ஆசபுத்திரன் யாரு புள்ள ஷட்ஜம், ரெண்டு ஷட்ஜம் ரெண்டு பிள்ளையும் வந்துடும். ரெண்டு பிள்ளையும் வந்த உடனே இவனுக்கு என்ன கிடைக்கும், பகவான் மந்திரோபதேசம் பண்ணுவான், அதான் மந்திரஸ்தாயி. அதனாலதான் காந்தாரம்னு பேர். அதனால தம்பு அது மேல தம்பூராக்கு ஏன்னா மூச்சை பிடிச்சு நல்லா பாடும் தம், நம்ம தம்மு பூராவையும் வச்சு பாடணும், அதான் தம்பூரா. தம்பூராவையும் எடுத்து மூச்சோட பாடணும் தம்பூரா. அப்புறம் இந்த மேல பாருங்கோ, இந்த மேல ஒரு நாலு கட்டை இருக்கும், நாலு சுதிக்கு நாலு கட்டை. அதுக்கு என்ன பேர் தெரியுமா, புரடா. என்னடா என்னடா புரடா உடறங்கிறானே, அதாவது கீழே ஒரு குதிரை இருக்கும் பிரிட்ஜு, அது மேல நூல் வச்சிருப்பான், அதுக்கு பேர் ஜீவா. அந்த ஜீவாவில் சுதி சேர்த்ததான் சுத்தமா இருக்கும். இந்த மேல உள்ளது சும்மா ஷோ புரடா அப்படி போட்டுவிட்டு அப்புறம். ஆகையினால சுதி சேர்க்கிற போதே நம்ம சரீரத்தை ஞாபகப்படுத்தி உன்னை தம்பூராவா ஆகிட்டு சுதி சேர்த்து பாடு. அதே மாதிரி மிருதங்கமோ என்னமோ வாசிக்கிறான், என்னமோ மூடி நுட்டேன் எழுத்து இந்த ஊர்ல எல்லாரும் இனிமே தான் கொள்ள போட்டு நீ எனக்கு போட்டு விட்டுரும். இந்த மிருதங்கத்தை நமக்கு கத்து கொடுத்தவர் சாக்ஷாத் நந்திகேஸ்வரர். பகவான் பிரதோஷ நடனம் ஆடுறான் கைலாசத்துல, நடனம் பரதநாட்டியம் ஆடுவானா, அனாவசியம் கையை கால ஆட்டிட்டு பாட்டை மறந்துட்டு பண்ணுவா. சுவாமி ஆடினிருக்காரு பிரதோஷ நடனம், நந்தி பகவான் எதிர எனக்கா மிருதங்கம் கிடையாது. அந்த ஆச்சரியமான ஜெகஜோதியான சுவாமியை பார்த்தார் நந்தி, என்னடா உடம்புன்னு கேட்டாராம் சுவாமி. டா அப்படின்னு அதான் முதல் கச்சோர் அடி அதான் டா அப்படின்னா என்ன வேணும்னு, தானா எதடா தா அப்படின்னா தீ அப்படின்னா தீன ஜோதி நெருப்பு, பகவான் ஜோதி ஸ்வரூபன் தீ தா தீ. அப்ப அந்த ஜோதி யாரான்னு கேட்கிறான் சுவாமி, துவம். இவன் தொம்மும்மா தப்பு, துவம் நீதான் அந்த ஜோதி. அந்த ஜோதி எங்க இருக்குன்னு நினைக்கிறேன், கிட்ட கிட்ட இருக்குமா, ஆறுண்ட தரணும்னா நம் கிட்ட தா தீ தும் நம் தா தீ தும் நம் தா கிட்ட தீ கிட்ட தும் கிட்ட நம் கிட்ட தா கிட்ட தீ கிட்ட தும் கிட்ட தா தும் கிட்ட தீ. உன்னிடத்தில் அந்த ஜோதி இருக்கு, அத நம் கிட்ட தா எங்கிட்ட கொடுத்துருண்டா நந்தி. தும் கிட்ட தீ நம் கிட்ட தா தும் கிட்ட தீ நம் கிட்ட தா 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 இப்படி பல சொற்களை வச்சா. இந்த பசங்கள் சில சமயம் இந்த மத்வான்கள்லாம் விஷயம் தெரிஞ்சவன், இந்த வயலின்காரன் மருதான்காரன் ஒரு பத்து ரூபா கடன் வாங்கிட்டான், இந்த பய அட்ரஸே தெரியல, இதில் எங்க கட்சியில சேர்ந்து உட்காருது கட்சியை சொல்லி அவன் அப்புறம் இறங்கா இவன் இந்த வழியா போடுறான் அந்த வழியா போடுறான், அந்த பத்து ரூபா ரொம்ப நாள் இருந்துருக்கு. தனியா ஒருத்தன் முடிச்சுட்டார் மிருதங்காரனுக்கு, மிருதங்காரன் இது என்ன வேடிக்கை இந்த பாட்டு பாடுறவன் இருக்கானே, அவன் இந்த தனியா ஒருத்தம் ஓடனே வயலின்காரன் தாளம் பிடிச்சி விடுவான், ஏன்னா அது அப்பாவும் அங்கிருந்தே தாளம் போட்டுருக்கு போடுவோம்பா. மிருதங்காரன் என்ன பண்ணுவான், வயலின்காரன் பத்து ரூபா வாங்கிட்டு ஞாபகம் இருக்கான்னு கொடுத்துடும் கொடுத்துடும். அதுல
அவன் இவனுக்கு ஏதோ தரணும். அவங்க நீ கூட அம்மா கொடுக்க மாட்டேன். எல்லாத்துக்குமே அதிகாரமா உள்ளவர் சங்கீத பிதாமகனான சாக்ஷாத் தாசர்வாள். குரு கிருபையோட பண்டரி க்ஷேத்திரம் வருகிறார் என்று நேற்று கதையில நிறுத்தியிருந்தோம். இவர் பண்டரிபுரம் நுழைவதற்கு முன்னாடியே பண்டரிபுரத்தில் உள்ள அத்தனை பக்தர்களுக்கும் தாசர்வாள் பண்டரிபுரம் வரான்னு தெரிஞ்சு கொடுத்து அவ்வளவு பேரும் பூர்ணகும்பம் எடுத்துக்கொண்டு பண்டரி க்ஷேத்திரத்தின் எல்லையிலே போய் நின்று கொண்டு தாசர்வாளை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருநாவலூரிலே அவதரித்தான் சுந்தரமூர்த்தி. நரசிங்க முனையறையன் என்னும் அரசனால் எடுத்து வளர்க்கப்படுகிறார் சுந்தரர். சுந்தரருக்கு கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணார் ராஜா. புத்தூர் என்னும் அருகில் உள்ள கிராமம். ஷடங்கவி சிவாச்சாரியர் என்று ஒரு பெரியவர், அவருக்கு ஒரு பெண் சுந்தரனுக்கு மனம் முடிக்க ஏற்பாடு, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மனம் முடிக்க ஏற்பாடு செய்தார். கல்யாண சமயம் தாலி கட்டுற நேரத்தில் ஒரு கழவனார் வந்து தடுத்தார். இவன் என் அடிமை, என்னை கேளாமல் இவன் திருமணம் பண்ண இயலாது என்று கூறினார். அடிமை என்பதுக்கு அத்தாட்சி என்ன? பாட்டன் எழுதி கொடுத்த ஓலை இருக்குன்னா சுந்தரமூர்த்தி கிழிச்சு நெருப்பல போட்டான். நீ இந்த மாதிரி கிழிச்சு போடுவேன்னு தெரிஞ்சுன்னா அசல ஊர்ல வச்சிருக்கேன். அவர் எந்த ஊர்னா திருவெண்ணை நல்லூர்னா வாடா போலான்னு இழுத்துட்டு போனார். பஞ்சாயத்தை கூட்டினார். கடைசியில இவன் அடிமை என்று பஞ்சாயத்தில் தீர்மானம் பண்ணவுடனே கையப்படியே தர தரான்னு இழுத்துண்டா சுந்தரமூர்த்தி. இந்த கழம் வாடா என் வீட்டுக்குண்ணா. ஏன்யா எங்கேயாவது ஒரு ஐயர் இன்னும் ஐயர் அடிமை வச்சுக்கிற வழக்கம் உண்டா? பழக்கம் உண்டா? கவலை எல்லாம் வேண்டாம், பஞ்சாயத்து பண்ணி நீ என் அடிமைதான் வாடா பின்னாலே. வீடு எங்க இருக்கான? கோயிலுக்குள்ள ஐயா, கோயிலுக்குள்ளே உன் வீடு பண்டாரமா? நீ வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிற கேசா? பாபா நான் எப்பவுமே பிச்சைக்காரன் பிக்ஷாண்டவர். உள்ள போய் மறைந்தான். மறைந்தது வந்தது தடுத்து ஆட்கொண்டது சாக்ஷாத் சிவபெருமான் என்று உணர்ந்தான் சுந்தரமூர்த்தி. இவனை பைத்தியகாரா பித்தா என்றெல்லாம் பேசினான். என் மீது பாடுகன்னா எப்படி பாடட்டோம்னா அன்னைக்கே பித்தனை என்ற பாடன் பித்தா பிற சூடி பெருமானே அருளாளா எத்தார் மரவாதே நினைக்கின்ற என் மனத்து உன்னை வைத்தார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையிடத்தாயிரக்குணக்காளாய் இது அல்லே இல்லாமல் கதறினார். நம்பாலால் தில்லை வருகனா தில்லைக்கு ஒரு தில்லையில சமாச்சாரங்கள் நடந்தது. திருவதி வீரட்டான எல்லாத்தையும் போய் முடிச்சு முடிச்சான். கடைசியில சுவாமி என்ன பண்ணா சுந்தரமூர்த்தி கேட்கிறார், தியாகேச பெருமானே இவ்வேளை செய்வது என்ன கேட்டா நம்பால் ஆரூர் வருக. திருவாரூர் சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றதுக்கு முன்னாடி திருவாரூர்ல அத்தனை சிவாச்சாரியர்களுடைய பக்தர்களுடைய கனவிலே தோன்றி என் தோழன் சுந்தரன் வருகிறான் என்று அறிவித்து விட்டார். அவ்வளவு சிவனடியார்களும் திருவாரூர் எல்லையிலே சுந்தரமூர்த்தியை பூர்ணகுப்பத்தோடு வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல பண்டரி க்ஷேத்திரத்துக்கு தாசர்வாள் வருகிறார் என்று கேள்விப்பட்டன அத்தனை ஹரிபக்தர்களும் பூர்ணகும்பத்தோட வாசல் ஏறிந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாசர்வாளுக்கே புரியல. உள்ள நுழைச்சே நகர்மன பிரஜாதனே நத்தியாக ஸ்லோகம் சொல்றோம், வேலை சொல்றோம். விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒரு பக்கம், புருஷ சுக்தம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் பஜன கோஷ்டி, இவ்வளவு பேரும் ஆர்ப்பாட்டமாக தாசர்வாள் வந்தவுடனே அவருக்கு பாத புருஷாரன் கால்களை எல்லாம் மலம்பி சந்தனம் குங்குமம் இட்டு அத்தனை பேரும் ஒரு திருவள்ளி விழுந்து நமஸ்காரம் பண்ணி வரணும் வரணும், நாங்கள் பண்ண புண்ணியம், இந்த பண்டரி க்ஷேத்திரம் பண்ண புண்ணியம், பெரியவா வரல் பெரியவா வரல்னு வரவேற்பு கொடுத்தார். ஊருக்கு புதுசு நேரம் என்ன பண்ண கோவிலுக்கு அழிச்சுட்டு போனேன். பாண்டுரங்கனுடைய கோவிலுக்கு பாண்டுரங்கன் விட்டல் இடுப்பல கையை வச்சுட்டு சுந்தரத்தை தியானம் உபய விட்டேவரி கரு கட்டாவரி தேவூனியன் துகாராம சுவாமிகள் சொன்ன மாதிரி சுவாமி இடுப்பல கை வச்சுட்டு கத்துருக்கானா? இவன் ஏண்டா அங்க வந்தான்? புண்டலீகன் புண்டலீகன் ஒரு பக்தன் இருந்தான். அப்புறம்தான் பக்தன், அவன் பேரு புண்டலீகன் பேரு. அவன் அப்பா அம்மா விட்டு ரொம்ப அன்பா இருந்தான், ஒரே பையன். அதாவது இப்ப நான் கதை சொல்றதெல்லாம் கதை இங்கேயும் இப்படிலாம் இருக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு தவறுகள் நம்ம அறிஞ்சும் அறியாம பண்ணிட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா இடத்துல ரொம்ப பிரியமா இருந்துட்டு இருந்தான். சரி, இந்த பயலுக்கு வயசாயிடுச்சு, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா புண்டலிகனுக்கு.
அன்னையிலிருந்து ஆரம்பம் மோமோ. மோமோன்னு தெரியாது என்னது பார்க்கலாம், ஆராய்ச்சி ஒருவர்களும் பார்க்கலாம். முந்தான முடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆம்டி ஆசை வந்து கிடக்கிறான். நாளடைவிலே இவன் அப்பா அம்மாவுண்ட இருந்த மரியாதை போயிடுச்சு. ஒரு நாளைக்கு என்ன பண்ண, அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டான், வாசல்ல கொண்டு திண்ணியில உட்கார வச்சான். வேளா வேலைக்கு மிச்சம் மீதி இருக்கும், கோடுறன் கொட்டிண்டி இருந்து அழுது பிராணம் விடுங்க. தாயும் தகப்பனும் கதறா, நம்ம குழந்தை என்ன எப்படி இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சா இவனும் சேவமா இருப்பான்னு வச்சு பொண்டாட்டி வார்த்தை கட்டு நம்ம ரெண்டு பேரும் வாசல் தண்ணியில உட்கார வச்சுட்டானே, ரொம்ப வருத்தப்படுற. இனிமே இருந்தா இவன் சோறு போடாத கொன்னுடுவான் அப்படின்னு நினைக்கிற போது, சில பக்தாள்லாம் யாத்திரை போயிட்டு இருக்கா, நீங்கள எங்க போறீங்க கேட்டா, நாங்களாம் காசிக்கு போறோம்னா, காசி அந்துபரணான் முக்தி, காசியில இருந்தால் முக்தின்னு சொல்றா. இந்த புள்ள சோறு போட பட்னி போட்டு இங்க சாகிறத விட இவாளோட காசிக்கு போயிடுவோம். ரெண்டு பேரும் ராத்திரியோட ராத்திரியா இந்த காசி யாத்திரை போற கும்பலோட போயிட்டாங்க. காத்தால இந்த பொண்ணு வெளில வந்தது, ரெண்டு கழுத்தையும் காணோம். என்ன ஓடி வந்தான், என்னடினா எங்க இந்த ரெண்டு கழவன்னு காட்டான அந்த மாட்டு பொண்ணு. இவன் கணவனை பெற்றெடுத்த அந்த ஆத்மாக்களை கிழங்குறாய். நாளுக்கு இவ கிழமாறதுக்கு எத்தனை வருஷம் இருக்கு, இவ வயதுல போறதுக்கு இவள் அது மாதிரி பண்ணாதுன்னு என்ன நிச்சயம்? ரெண்டு கிழங்களை காணும், ஊரு பூரா போய் என்னை பத்தி ஏதாவது சொல்லி வைக்கும், போய் இழுத்துட்டு வாங்கன்னா புறப்பட்டான். நீங்க போனா அப்படியே போனாலும் போயிடுவேன், நானும் வரேன் கூட. நேனு வஸ்தா வண்ணா ஆபனி சொன்ன போன, நானும் வர என்ன போன. அப்போ ஒரு இடத்துல ஒரு பர்ணசாலை ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் இந்த காசிக்கு போற கோஷ்டி எல்லாம் தங்கி இருக்கு. போய் போற போது என்ன பண்றோம், இவருக்கு நடக்க முடியல, இங்க பாருங்க என்னால நடக்க முடியல, தூக்கின்னு போங்க. இந்த சண்டாள பெத்த தாய் தகப்பனை விரட்டி விட்டு பொண்டாட்டிய தோல் மேல தூக்கின்னு போறான், கால் வலிக்கிறதுன்னு சொன்னாலாம் அவள். ஒரு விடுவனா போன இறக்கினா, என்னால இனிமே நடக்க முடியல, ஏதோ கும்பல் உட்காந்துருக்கு, பஜனை கும்பல் சொல்ற, பஜனை கும்பல் போய் பாருங்க. ஒரே இருட்டா இருக்குடி, கார்த்தால தேடுறேன்னா ரொம்ப கால் வலிக்கிறது, பிடிங்க ஒண்ணா பிடிச்சான். பத்து மணிக்காக முதல்ல மூணுன்னு பத்து மணிக்காக பிடிக்கும், ஒரு மணிக்காக நாலு மணி இருக்கும், இந்த பயல தூக்கம் வரல. மூன்று பெண்கள் வராளாம் அந்த ஆசிரமத்தை நோக்கி. மூணு பேரும் எப்படி இருந்தான்னா, கண்ணங்கரையல் தலைமயிரில் சட, ஏகப்பட்ட புண்ணு கொப்புளங்கள், அதில் சி, அந்த சீலிருந்து ஏராளமான புழுக்கள். நினைச்சு பாருங்க, உடம்பு பூரா கொப்புளங்கள், அந்த கொப்புளங்கள் ஒன்று ஒன்று உடஞ்சி சீ வழியிறது, அதிலிருந்து சில புழுவெல்லாம் நெளிகிறது. அழுக்கு வசம் ஒரே நாஸ்தம், பல்லெல்லாம் பல்லு தேய்ச்சி எத்தனை வருஷம் ஆச்சோ, கோர பற்கள், அசிங்கன்னா இனிமே பார்த்தா பயம் வந்துடும். இப்படி மூன்று கோரமான ஸ்திரீகள் ஆசிரமத்துக்குள்ள வர்றத இந்த புண்டலிகன் பார்த்தான். பிசாசுகளோ பேய்களோ சரி, கண்ணில் படாமல் இருப்போம், ஒரு மரத்தில் பின்னால் ஒன்றிய பார்த்தா, இந்த மூணு பேர் அங்கு சென்று ஒருவள் ஜலந்தளிச்சால், ஒத்தி பெருக்கினா, ஒத்தி கோலம் போட்டா, ஆசிரமம் முழுக்க பெருக்கி கோலம் போட்டு சுத்தம் பண்ணா. சுத்தம் பண்ண உடனே உள்ள இருந்து ஒரு பெரியவர் மகா வெளில வந்தார், நமஸ்காரம் பண்ணார், ஆசீர்வாதம் பண்ணார். அத்தனை கோர ரூபமும் மறைஞ்சி இனிமே அழகுன்னா இதை விட அழகு கிடையாது. அப்படி மூன்று பேரும் அழகுடைய தேவதா ஸ்திரீகளாக மாறினார்கள். இதை புண்டலிகன் பார்த்துட்டான், என்னடா இது, இவ்வளவு கோரமா வந்தா இந்த ஆசிரமத்தை பெருக்கி கோலம் போட்ட உடனே அந்த பெரியவர் வந்தார், ஆசீர்வாதம் பண்ணார், அதி ரூப லாவண்யம் ஆயிட்டாளே, இதை விசாரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவ வெளியில வர்ற போது, ஏ பெண்களே நில்லுங்கள்னா, வா மூணு பேரும் இவனை பார்த்தா பழையபடி ஆயிட்டு உடம்பு, பழையபடி கோரமான ஸ்திரீகளா மாறிட்டா. அட பாப்பின்னு கத்தினா மூணு பேரும். நான் பாப்பிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க வர்ற போது இப்படிதான் வந்தேன், அதி ரூபம் பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் பண்ணேன், அந்த பெரியவர் வந்தார், ஆசீர்வாதம் பண்ணார், உங்க ரூபம் அழகா மாறிடுச்சு, இப்ப மறுபடியும் மாறிடுச்சேன்னா. அட பாபி, இந்த ஆசிரமத்துக்கு நாங்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறந்தாடா வருவோம், இனிமே இன்னும் 12 ஆண்டுகள் நாங்கள் காத்துட்டு இருக்க நண்டானாலாம், என்ன சொல்லணும், என் பேர் கங்கா, பெரியவர் வந்தார், ஆசீர்வாதம் பண்ணார், அதி ரூப லாவண்யம் ஆயிட்டாளே, இதை விசாரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவ வெளியில வர்ற போது, ஏ பெண்களே நெல்லுங்கள்னா,
மூணு பேரும் இவனை பார்த்தா பழையபடி ஆயிடுத்து உடம்பு, பழையபடி கோரமான ஸ்திரீகளா மாறிட்டா. ஆனா பாப்பின்னு கத்தினா மூணு பேர். நான் பாப்பிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க வரபோது இப்படிதான் வந்தேன், அதி ரூபம் பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் பண்ணேன், அந்த பெரியவர் வந்தாரு ஆசீர்வாதம் பண்ணார், உங்க ரூபம் அழகா மாறிடுச்சு, இப்ப மறுபடியும் மாறிடுச்சேன். பாபி, இந்த ஆசிரமத்துக்கு நாங்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறந்தாடா வருவோம், இனிமே இன்னும் 12 ஆண்டுகள் நாங்கள் காத்துருக்கணும்டா. நாளாம் என்ன சொல்லணும், என் பேர் கங்கா, இவள் பேர் யமுனை, அவள் பெயர் சரஸ்வதி, நாங்க மூன்று பேரும் உலகத்திலே உள்ள மக்களுடைய பாபங்களை போக்குவதற்காக பகவானால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள். கங்கா யமுனா சரஸ்வதி நதி தேவதைகள் தான் நாங்கள். கோடான கோடி மக்கள் எங்களிடம் வந்து ஸ்நானம் பண்ணி அவர்களுடைய பாபங்களை எல்லாம் நாங்க வாங்கிட்டு இந்த கோர வடிவத்தை அடைகிறோம். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த பெரியவரிடத்திலே வந்து சேவை செய்கிறோம், அந்த சேவைகளை கழிப்படைந்து ஆசீர்வாதம் செய்வார், எங்களுக்கு நல்ல ரூபம் கிடைக்கும். பல கோடி மக்கள் 12 ஆண்டுகளாக குளித்து அதனால் கிடைக்கின்ற பாபம் ஒத்தனை பார்த்த உடனே வந்து விடுத்த பாப்பி கதறி போயிட்டான். ஐயோ, பல கோடி மக்கள் 12 வருஷம் ஸ்நானம் பண்ணி 12 வருஷமா கொடுக்கிற அவ்வளவு பாபம் என் ஒத்தண்ட இருக்கா? பெற்ற தாயினை பெற்ற தந்தையினை மதிக்காதவனுக்கு இவ்வளவு பாபம் வருமடா என்று இந்த திருவேணிகளும் சொன்னாள். புத்தி வந்தது, கர்த்தால எழுந்தான், அப்பா அம்மாவை பார்த்தான், போய் விழுந்தான், கதறினான், பாபம் பண்ணிட்டேன்ப்பா, பாபம் பண்ணிட்டேம்மா, இனிமே சாகுற வரையில் உங்களுக்கு தொண்டு செய்வேனே தவிர நான் பண்ண பாபம் போறும்வா. கொண்டாட்டி ஓரமாண்டா, நீ எப்படியாவது தொலை, நீ சனியினே, ஒன்னாலதான் நான் கெட்டு போறேன்னா அவளை அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். பெற்ற தாயையும் தந்தையும் வீட்டுக்கு அழிச்சிட்டு வரான். நாளில வேலை அவளுக்கு ரெண்டு பேரும் கண்ணு போயிடுது, குருடாயிட்டா, ரொம்ப தொண்டு கழங்கலாயிட்டா. இவன் இப்படி பித்ரு மாத்ரு பித்ரு சேவை செய்வதே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பார்த்துட்டான். சுவாமிக்கு என்னன்னா, ஒருத்தன் தப்பா இருந்தாலும் திருந்தி விட்டான் சந்தோஷப்படுவேன். இந்த கதைகள்லாம் எதுக்குன்னா, நாம ஒருவேளை தப்பா நடந்து விடுறதா கூட நம்ம பண்ண தப்ப நினைச்சு திருந்திட்டோம்னா சுவாமி அனுகிரகம் பண்ணுவா என தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பெரியவாள் இப்படி எல்லாம் கதா நிரூபணம் பண்ணியிருக்காள். சுவாமி சந்தோஷப்பட்டார். தாய் தந்தைக்கு தொண்டு பண்றான் இந்த பையன், ரொம்ப காலமா இவனுக்கு நம்ம நினைப்பே இல்லை, அவனுக்கு சுவாமி தெய்வம் நினைப்பே கிடையாது, அப்பா அம்மா தாய் தந்தை தாய் தந்தை. இவனுக்கு வலிய நாம் போய் தரிசனம் கொடுக்கணும். சுவாமி வைகுண்டத்தை விட்டு இறங்கி வரான். வீட்டு வாசல்ல சின்ன குடிசை போட்டு உள்ள அம்மா அப்பாவுக்கு கைங்கரியம் பண்றான். விடிய காலம் 4 மணி இருக்கும், சுவாமி வந்து வாசல நின்னார். புண்டலீகா அப்படின்னு கூப்பிட்டான். யாரோ கூப்பிடுறாளேன்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தான். நான் தான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், வைகுண்டத்துல வந்திருக்கேன், உனக்கு தரிசனம் கொடுக்க வந்திருக்கேன், வாசல்லவான்னு கூப்பிட்டான். அவன் உள்ளே இருந்து பதில் சொல்றான், எங்க அப்பா அம்மா இப்பதான் எழுந்திருக்கா, அவளுக்கு சுசுஷ பண்ணணும், உனக்கு தரிசனம் கொடுக்கணும் அபிப்பிராயம் தான், செத்த நேரம் நில்லு வரையணும், செத்த நேரம் நில்லு, நான் வரேன், கைங்கறி முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்பாவையும் அம்மாவையும் கொல்லப்புற அழைச்சி போனான். அவளுக்கு முகமாலையும் கொடுத்தான், வாயெல்லாம் கொப்பளிக்க சொல்லி ஸ்நானம் பண்ணி வச்சு புது வஸ்திரம்லாம் போட்டு மெல்ல அவளை ரெண்டு பேரையும் அழைச்சின்னு வந்து ஒரு ஆசனத்துல உட்கார வச்சு எல்லாம் பண்ணான். புண்டலீகா அவள்லாம் ஸ்நானம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு, அவளுக்கு ஆகாரம் பண்ணணுமே, செத்த இது வரேன். பகவான ஆசிரம் நடத்தி விட்டான், சமையல்லாம் பண்ணான், இதை செஞ்சு அவளுக்கு போட்டான், சாப்பிட்டா, படுக்க கட்டில தூக்கி ஒரு போட்டான், அம்மா படுத்துக்கோ, அப்பா படுத்துக்கோனா, விசி ரெண்டு காலை படிச்சுட்டு இருக்கேன், ஏடா எல்லாம் ஆயிடுத்தே வாயே, அசந்து படுத்துட்டு இருக்கா, செத்த தூங்கட்டம் வரையம்மா, அசந்து ரெண்டு பேரும் கண்ணை மூடி தூங்கினா. புண்டலீகா அவதான் தூங்கியாச்சே, வாடா தரிசனம் பண்ணிக்கூடா. நான் அங்க வர நேரத்தில் அவ முழிச்சுட்டு புண்டலீகான்னு கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்? பொறுமையாயிரு, அவ எழுந்திருக்கட்டும், அப்புறம் வரையம்மா. சுவாமி நின்மா மெல்ல எழுந்தா, அவள் எழுந்தாச்சு என்ன, எழுந்தாச்சுன்னா சாயங்காலம் வாழ்க்கை மனதில் பண்ணணும் இருமா. இப்படி 1 வருஷம் சுவாமியை வெளியில் நிறுத்திவிட்டானா. சுவாமி 1 வருஷம் வாசல நிற்கிற, திடீர்னு மழை மின்னல் இடி, சுவாமி நினைறானா, வைகுண்டத்துக்கு திரும்பி போகவே இல்லை, நினைறான், ஏ புண்டலீகா மழை பெய்யறதா, கீழெல்லாம் ஜலம், ஒரே வெள்ளம், நிற்க முடியலன்னா. இவன் வீடு பழைய விட செங்கல் ஒண்ணு இடிஞ்சிருந்தது, ஒரு செங்கல் அப்படி பிச்சான், ஜன்னல் வழியா வெளியில தூக்கி போட்டான், இந்த வெள்ளம் இருந்தா இந்த செங்கல் மேல ஏறி நின்னு போகணும்.
சுவாமி அன்னைக்கு ஏறி நின்னவர் தான் இன்னைக்கும் பட்டறி மட்டும் நின்றுருக்கா. அதான் விட்டோபான்னு பேர் சுவாமிக்கு, விட்டல்னு பேர், விட்டுனா செங்கல் அர்த்தம். அன்னைக்கு புண்டலீகன் போட்ட செங்கல் மேல சுவாமி இன்னைக்கும் நின்றுட்டு வரவாளுக்கெல்லாம் கலியுகத்துல பிரத்யக்ஷமாக அனுகிரகம் பண்ற. அப்பேற்பட்ட சுவாமிய போய் தாசர்வாள் பார்த்த உடனே ஆச்சரியம் தாங்களே, இபரிய சோபகாவ தேவரொழு நாகனே, இபரிய சோபகாவ தேவரொழு நாகனே, கோபி ஜன வல்லப கோபால நல்லதே, இப்பேற்பட்ட ஒரு அழகான சௌலபியமான மூர்த்தியை நான் தேவலோகத்திலையும் பார்க்கவே, தன்னை அறியாமலே தன்னை நாரதரன் வெளிப்படுத்திட்டார் இந்த பாட்டுல. பக்தாண்டா நமஸ்காரம் பண்ணினா, ராஜா வந்தா நமஸ்காரம் பண்ணான், தாசர்வாள் பண்டரிக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை, நாங்கள்லாம் ரொம்ப கௌரவிக்கப்பட்டோம். கோவிலுக்கு பின்னாடி ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தை தாசர்வாள் தங்கறதுக்காக ராஜா ஏற்பாடு பண்ணி கொடுத்தார், எல்லா வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். பகவான் ஒருத்தன் தான், யார் யார் எப்படி எப்படி பகவான் ஆராதிக்கிறாளோ நல்லா கவனிங்கோ, அப்படி பகவான் அனுப்புறம் பண்றான். அமெரிக்காவுக்கு ஒரு தெய்வம், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு தெய்வம், இந்தியாவுக்கு ஒரு தெய்வம், ஓமானுக்கு ஒரு தெய்வம், அரேபியாவுக்கு ஒரு தெய்வம், ஆப்பிரிக்காவுக்கு ஒரு தெய்வம் கிடையாது, தெய்வம் ஒன்றுதான். There is only one God, only supernatural power. அத யார் யார் எப்படி ஆராதிக்கிறாளோ அப்படி. அதனால இந்த ராஜா என்ன பண்றார், அவன் பெரிய சிவபக்தர், ஆறு ராஜா ஆனாலும் இவர் விஷ்ணு பக்தரா இருந்தாலும் தெய்வம் ஒண்ணுதான் என்கிற நம்பிக்கையில கோவிலுக்கு பின்னால உள்ள இடத்தை இவருக்கு ஃப்ரீயா கொடுத்து ஒரு மண்டபத்தையும் கட்டி சௌக்கியப்படுத்தி விட்டார். இந்த நேரத்தில் இந்தூர் சுல்தான் ஞாபகம் வருது நேற்று, இங்க கோவில் கட்டுறதுக்கு இடத்தையும் கொடுத்து சனாதன தர்மத்தை சேர்ந்தவாள் அவளுடைய தொழுகைகளை விடாமல் சரிவர செய்வதற்கு ஒரு வசதி பண்ணி கொடுத்திருக்கா ஒரு சுல்தான். சத்தியமா சொல்றேன், அவன் சிவமா இருக்கான். இன்னைக்கு இந்த ஓமானுக்கு நேஷனல் டே, அதனால குருவனுடைய அனுகிரகம், ஆண்டவனுடைய அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம் இந்த நாட்டு சுல்தானுக்கும் இந்த ஓமானியர்களுக்கும் இங்க வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் பரிபூர்ண அனுகிரகம் பகவான் பண்ணட்டும் என்று வாழ்த்துவோம். ராதேகிருஷ்ணா, மண்டபத்தில் வாழ்த்துட்டு இருக்க, அதுக்குள்ள இவருக்கு ஏராளமான சிஷ்யா சேர்த்துட்டா. தாசர்வாளுக்கு பெரிய பாட்டாச்சே, மாமா நேக்கு பாட்டு சொல்லிருப்போம், மாமா நேக்கு பாட்டு சொல்லிருப்போம், ஆசாசிய உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பார். அவருக்கு ஒரு சிஷ்யன், பிரதம சிஷ்யன், அந்த பைய பேர் ரங்கன் பேர், இந்த உட்காண்டிருக்கேன். இதே மாதிரி இவ்வளவு அவளுக்கு நம்ம சாப்பிட்டு கைகறி பண்ணுவான், அதெல்லாம் ஒன்றும் சொல்லப்படாது. நான் சொல்றேன், ரங்கனை, ரங்கன் பேர் இந்த சிஷ்யனுக்கு கைங்கறி பண்ணிருப்பான். எத்தனையோ பசங்கள் பாட்டு கேட்டு சொல்லிக் கொடுக்குற ஆசையெல்லாம் கிடையாது இந்த பயலுக்கு. பெரியவா அவள் கைங்கறி பண்ணும், காத்தால எழுந்திருப்பான், அவருக்கு முன்னாடியே எழுந்திருப்பான், குளிப்பான், நச்சுக்கிட்டுவான், ஏதோ சாரசார சந்தியாவது ஜபதரங்களுக்கு பண்ணுவேன். அப்புறம் அவர் வந்து எடா ரங்கா மார்க்கெட் கூட இந்த போறேமா, மார்க்கெட்டுக்கு போனா கரியாக்கி துட்டா வாங்குவாமா, தாசருடைய சிஷியனோட ஃப்ரீயா கொடுப்பாங்க கரிகாயே, பால் ஃப்ரீ, மோர் ஃப்ரீ, அரிசி ஃப்ரீ கேட்கணுமா. தாசர்வாள் பண்டறிக்க பார்த்தா ரொம்ப சௌக்கியம், ஏராளமான சிஷியாள், காற்றால சாயங்காலம் எப்ப பார்த்தாலும் சிஷியால் இருங்கோபால். ஆனா என்ன பண்ணுறான், கொடிகால 4 மணிக்கு எழுந்து குளிச்சு விட்டு அனுஷ்டானம் பண்ணி கோயிலுக்கு போயிடுவேன். பின்னால உசத்காலம் சுப்பிரபாதத்திலிருந்து சுவாமிக்கு சதுமையில உட்காந்து பாடிட்டே இருப்பேன். மத்தியானம் கோவில் சாஸ்திரம் வழக்கம் இல்ல, சுவாமிக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை அந்த பண்டா பக்தியோட கொண்டு வந்து தாசர்வாண்ட கொடுப்பேன். அந்த புண்டலீக கம்பனும் ஒண்ணு இருக்குங்க, நாலு கால மண்டபம் புண்டலீகன்னா, இந்த புண்டலீகன் இவருக்கு செங்கல போட்டு நிக்க வச்சாரோ, கடைசியில் தாய் தந்தையர் இறைவனடி சேர்ந்து விட்டால் புண்டலீகன் தனியா நன்மா, அப்பதான் தரிசனம்.
அப்பா அம்மா வைகுண்டம் போனாலா கைலாசம் போனாலா தெரியாது. பாண்டுறங்கா இப்ப வந்திருக்கேன் தரிசனத்துக்குண்ணா, உனக்கு என்ன வர உடனே கேட்கிறார். உன்னை இவ்வளவு காலம் நிக்க வச்சேனடா நான் பாப்பிடாண்ணா, அப்பா அம்மா சிசுஷ பண்ணணுமா சொல்லிவிட்டு உன்னை இவ்வளவு காலம் வெயிலையும் மழையிலையும் நிக்க வச்சேனே, இங்கே கட்டுகின்ற கோவலை தாங்குகின்ற ஒரு கம்பமாக நான் ஆக வேண்டும். நீ எப்படி நின்னையோ அப்படி இந்த கலியுகம் முடிகிறவரையில் உன் கோவலை என் தலைமையில தாங்கிட்டு நான் கல்லாக நிக்கணும்னா அப்படியே ஆகட்டம்னார். அவன் ஒரு கம்பமாக மாறிவிட்டான், அவனை வச்சுதான் கோவலை கட்டியிருக்கான். இன்னைக்கும் நீங்க போனேன்னா பண்டறைபுரத்துக்கு நாலு கம்பங்கள் இருக்கும், அதுல ஒரு கம்பத்துக்கு தங்க கவசம் போட்டிருப்பா, அது வேற ஆறும் இல்ல கல்லு இல்ல, சக்ஷாத்து புண்டலீகன் கல்லாக மாறி பெருமாளுடைய விட்டலனுடைய கோவலை தாங்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பத்திலிருந்து நாலு கால மண்டபத்தில் உட்கார்ந்துருப்பார், பாடுவார், பிரசாதம் கொடுப்பார். பாண்டுரங்கா இருக்கிற இடத்துல இனிமே நீ வீடு விட அலைய வேண்டாம், உச்சி ஊர்த்தி பண்ண வேணாம், சாப்பாடு இருக்கிற இடத்துல அனுப்பி அங்கேயே சாப்பிடுவார், கையழிப்பார், சிஷியம் வருவார், அரங்க மாமா கை கட்டு போனோம் கிளம்புவான் தொடைப்பான் போயிடுவான், இங்கே பக்கத்தில் கை கட்டினே இருப்பான், எப்ப கூப்பிடுவோம், அவ்வளவு சேவை இந்த பையன். ஆனா ஒரே ஒரு கஷ்டம் இந்த பயலிட்டு என்னன்னா, தாசர்வால் ராத்திரி 12 மணி கோயில முடுவான், இவன் கபடிக்கால எழுந்திலிருந்து நின்ன வாக்கையே அவருக்கு எல்லா தொண்டும் பண்ணுவான். ராத்திரி 12 மணிக்கு கோவில மூணு ஒண்ணே வீட்டுக்கு திரும்பி வருவார், வாசகாரி காத்துட்டு இருப்பாள், கோயில் பிரசாதம் பண்ணி கொடுப்பார், சாப்பிடுவான், இவர் படுத்துப்பார். ரங்கா சித்த காலை போடுறாம்பா, காலை பிடிக்க ஆரம்பிச்ச உடனே தூங்க ஆரம்பிப்பேன். நான் ஒன்றும் பொய் சொல்லலை, அனுபவம் இந்த பின்னால் ஒரு இருக்கு பாருப்போம், அதே பேர் அதே கேஸ் தான். அவன் என்ன பண்ணுவான், நான் 2 மணி ஒரு நிமிஷம் தான் அவன் இருப்பார். நான் காலை பிடிக்கிற போது இந்த பையன் ரங்கம் தூங்க ஆரம்பிச்சிருவேன், பாக்கி எல்லா வேலையும் ராட்டசமானு செய்வேன். ஒரு சங்கீதம் கற்றுக்கணுமே, ஒரு பஜனை கற்றுக்கணுமே, சுவாமி நிறைய பிரவச்சனம் பண்ணுறாரு அதை கற்றுக்கணுமே, இந்த ஆசையெல்லாம் இல்லை. அவருக்கு தொண்டு பண்ணணும், கூப்பிட்ட குரலுக்கு போகணும், துணி துவைனா துவைக்கணும், உட்காரனா உட்காணும். ஒரு நாளைக்கு பாருங்கோ சுவாமி என்ன பண்ணா, இவரை எப்படியாவது லோகத்துக்கு நன்னா பிரகாசப்படுத்தணும் சுவாமி சுவாமி தீர்மானம் பண்ண நடக்காது உண்ட. ராத்திரி 12 மணிக்கு திரும்பி போயிட்டார், படுத்துட்டு இருக்கார். இவர் ரொம்ப ஆச்சாரம், இவர் மாத்துவர் வேலையாச்சா, இந்த மாத்துவ மடினா என்னன்னா துணி உணர்ந்துடுச்சுன்னா மடி குறைச்சார், உடனே போய் மறுபடியும் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வருவா, அவ்வளவு மாதிரி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கார். பாதராத்திரில இவருக்கு ஜலஸ்பர்ஷத்துக்கு போகணும், ஜலஸ்பர்ஷம்னா வேற ஒண்ணு யூரினுக்கு போகணும், டாய்லெட்டுக்கு போகணும், யூரினுக்கு போகணும். பாதராத்திரி எழுந்தார், எழுந்த உடனே நேர கொல்லப்புறம் போனார். அங்கெல்லாம் டாய்லெட் கிட்ட அந்த காலத்தில் ஏதோ மரத்தடி, ஒரு பக்கமா போனா அந்த ராந்தல ஹரிக்கன் லைட்டு அது ஒரு பக்கமா வச்சார், ஒரு வழக்கை ஏற்றி கணத்தில் வச்சுட்டு ஓரமாக ஒரு மரங்கள் புதர்ந்து போய் பொண்ணுக்கு போகிற போது அந்த யூரின் பாஸ் பண்ணுற போது ஜலஸ்பர்ஷத்துக்கு போகிறபோது அந்த சாஸ்திரம் சொன்னால் பூனலை வந்து பிராச்சீன அந்த பூனலை மாலையாக எடுத்து வலது காதில் சுற்றிக்கணும், ஏன்னா ஜான்னவி சாட்சாத் கங்கை வலது காதில் இருக்காள். அதான் இன்னைக்கும் சத்யாவதனம் கூட ஓமாபக ஜோதிரசோ அமர் சம்பிரம்ம போத்பவஸ்வரோ இந்த மந்திரம் சொல்லி காதில் கட்டுவேன். என்ன அர்த்தம், மூக்கை தொடர போது மூக்கில் சுவாசிக்கிறதுனால வெளியில் உள்ள பாப்பங்கள் கையிலப்படலாம், வாய் வழியாக மந்திரம் சொல்கிற பொழுது அந்த சுவாசத்தில் உள்ள செஞ்ச பாப்பங்கள் வெளியில் வந்து இது ஒருவேளை அசுத்தமாக இருக்கலாம், இந்த பாப்பங்கள் போகட்டங்கிறதுக்காக வலது காதை தொட்டுட்டா போயிடலாம். தான் ஜான்னவியின் பேர் அவளுக்கு. அதை சுத்திக்கணும், போயிட்டு வந்த உடனே 5 தடவை வாய் கொப்பளிக்கணும், ஏன்னா பஞ்சேந்திரியங்களும் அழுக்காக இருக்குமா, 5 தடவை வாய் கொப்பளிக்கணும். அதுக்கப்புறம் 2 தடவை ஆசவனம் பண்ணணும், வரணும், பூனலை மாலையாக போட்டுவிட்டு உபவீதி பண்ணிட்டு ஒரு பிராணாயம் பண்ணி ஒரு 2 காயத்ரி பண்ணணும். இப்படிலாம் சாஸ்திரம், இவர் வழக்கம் போல சாஸ்திரிக்கிறா இந்த பூனலை மாட்டிட்டார், ஜலஸ்பர்ஷத்துக்கு போயிட்டார், ஞாபக மருதியா கைகாலத்துக்கு ஜலம் எடுத்துட்டு போகல, மறந்து போச்சு, அவசரமா வந்து விட்டு போயிட்டார். கொல்லப்புறத்து கத்திர ரங்கா, ஏய் ரங்கா ரங்கா, இந்த பயலும் அசந்து தூங்குறான். இந்த ராத்திரி மிச்சம் மீதி பிரசாதம் கோவில் இருக்க அது புறா இவனுக்கு தான், எல்லாத்தையும் நன்னா சாப்பிட்டான், காத்தாலிருந்து வடிகால எழுந்திருந்து ஒரே அலட்சம் நின்ன வாக்கிலேயே சேவை பண்றான், நல்லா அசந்து தூங்குறான் இந்த பயன். இவரும் வேற யாரும் அவருக்கு 1000 சிஷ்யா இருந்தாலும் இந்த ரங்கனை தான் கூப்பிடுவார். ரங்கா ஏனோ பாரா, தண்ணி எடுத்துட்டு வாங்குற ரங்கா ரங்கா, காதல விழுந்தான்,
இடியே இடிச்சாலும் எழுந்திருக்க மாட்டான், அப்படி தூங்குறான். செவடு இல்ல அவன், அந்த அளவுக்கு தூங்குறான். செவடுன்னா சில கேஸ் இருக்கு எங்க ஊர்ல, என்ன பண்றது, பூர்வாசிரமத்தை மறக்க முடியல. ஒரு கணபாட்டிகள் வேதாஜல கணபாட்டிகள் பேர், ரெண்டு காதும் டமாரம். நாங்கன்னா சின்ன வயசுல அப்பெல்லாம் ஒரு காலநாளுக்கு நாலு ஆட்டம்பம் காலநாளுக்கு நாலு ஆட்டம்பம் கொடுப்பான், ரொம்ப பெருசா இருக்கும். எங்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தி பசங்கிறதுலாம், இந்த கிராமத்துல நடு ரோட்ல பள்ளத்தை தோண்டி இந்த ஆட்டம்பாம் நாலுத்தையும் நாலு மேலு திரியும் ஒன்னா வச்சு ஒரு சுத்து சுத்தி அந்த பள்ளத்துக்குள்ள புதைச்சி அதை சுத்தி வர மண்ணா மூடி அதுக்கு மேல ஒரு யார் வீட்டு பின்னாலியாவது டின்னு ஒண்ணு காலியா இருக்கும். கேட்டு வாங்குற வழக்கமே கிடையாது கிராமம் போனோம், டின்னு காலின்னா சரி எல்லாம் அசத்துகள் தூக்கி போயிருக்கும் வைவாயில மாட்டிடலாம். டின்ன கொண்டு வந்து மேல கவுத்துருவோம், வச்ச உடனே அதை வெட்டிச்சதுன்னா கிராமத்துல அடுக்களையில சமயக்கட்டுல இந்த மேல ஆட்டத்துல பாத்திரம் வச்சிருக்கா அது எல்லாம் கீழே விழுந்துடும். அப்படி அலரும் அந்த ஆட்டம் பாம்பம். இப்பயே அது ஆட்டம் கிடையாது, பாமம் கிடையாது. அப்பெல்லாம் ஆட்டம் பாம்பம் சணல் கையில சுத்திருப்பான், விஷயம் இருக்கும். காலம் ஒரு காலம்னா நாலு உடுப்பன். அப்ப வந்து எங்க அண்ணா ஞாபகம் இருக்கு, 22 ரூபாயோ 23 ரூபாயோ சவரம் அதை வச்சு அடிப்போம். இந்த வேதாஜன கணவாடிகள் வெடிக்காலம் சாணத்துக்கு போயிட்டு சகசிரசீருஷா பொருளா சகசிராட்ச சகசிரபோதல் சகசிரம் சுத்தம்லாம் சொல்லிட்டு வருவார். நாங்கள் வச்சு விட்டோம், அவர் வந்துட்டு இருக்கார் மாமா. நான் தான் லீடர். அப்போலேருந்தே எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அக்கிரமங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் கிராமங்களில் வெட்டி கிட்டி கட்டாய நகலன்னா கூப்பிடவனேம்பா. நான் தான் வச்சிருக்கேன் வீர தைரியம் ஜாஸ்தி. என்ன தைரியம், ஒரு 2.5 கஜத்துக்கு துணி காயத்தை மடிச்சு வச்சு அதை கொளுத்துறேன், கிட்ட கொளுத்துல உடனே முடிச்சு விட்டுறேன். ஒரு 2.5 மீட்டருக்கு காய்த்தெல்லாம் வெளில வச்சு மேல டின்னி இங்க ஒத்திருக்கேன் அடிச்சு. நாங்க ஒரு 7-8 பசங்கள் சுத்தி ஒரு நின்று எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்னமோ நடக்கும் போது எல்லாராத்து மாணிகளும் பாட்டிகளும் பாத்திரம் முழுவதும் வெளில வந்து கண்ணாமதான் வெயிலும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டாள போக நாசமா போகம்பா, சந்தோஷமா வெயும் சந்தோஷம். அவள வந்து வச்சாதான் இது நன்னா முடிச்சது உங்களுக்கு திருப்தி. நாளையும் சேர்த்தி வச்சிருக்கோம். இவர் கிட்ட வந்துட்டார் கத்துறேன், அவர் லட்சியம் காலம் இருக்காது. கிட்ட வந்தார் பொட்டுன்னு வெடிச்சு, கிட்ட வந்த உடனே வெடிச்சு கொடுத்து அவர் சூக்ஷம் சொல்லிட்டு வந்ததுனால பாருங்க தப்பிச்சார். அவர் இந்த டின்னு போய் பக்கத்துல போய் பள்ளித்துறையில போய் விழுந்துடுச்சு. கிராமத்துல அத்தனை எல்லாம் வாசல வந்துடுச்சு. இவர் அங்கேயே நின்ன என்ன பார்த்து சொல்றார், அவர் பெரியவா சின்னவா இல்லாம மரியாதை இல்லாம லட்சியம்னோ அதான் புஷ்டு பேடு. அப்படின்னா காது எவ்வளவு சுத்தம் தெரிஞ்சுக்கோ. சொல்ற எல்லாம் அனுபவம் தான், உபமானம் தேடுறதே இல்லை. இன்னைக்கு 2 கிடைச்சிருக்கு, அப்புறம் பாத்துக்கிறேன். உடனே ராஜாமணி பாக்குற நம்ம கிட்ட என்ன குறிச்சு வாங்கிட்டு என்னமோ ஏதோ பயப்பட கௌரவமா சொல்லுவேன், கவலைப்பட மாட்டேன். ரங்கா 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 கத்தரார் எழுந்திருக்கல சொல்லலாம். பண்டரிபுரத்துல ஆலயத்துக்குள்ள சுவாமி இடுப்புல வச்சு நிக்கிறானே, அவன் காதல விழுந்து கொடுத்து தாசர்வாள் நம்மளைத்தான் கூப்பிடுறார் அப்படின்னா கோவில விட்டு ஒரே ஓட்டம் ஓடி வர தாசர்வாள நோக்கி வந்த உடனே நேரம் வந்து தாசர்வாள் என்ன கூப்பிட்டான்னு கேட்கணும்னு சங்க சக்கர கதாபாத்திர வந்தவன் தண்ணி கொண்டு வந்து தொலையே அப்படின்னார். ஓஹோ சிஷ்யனை கூப்பிடறா இவர் சுவாமி நினைச்சுடா. உள்ள போனான், அந்த பல தட்டி எழுப்பலான்னு பார்த்தான், அசந்து தூங்குறான். ஏன் ஆசர்வாழ்க்கு இந்த கைங்கிறத நாம தான் பண்ணலாமே. உடனே சுவாமி என்ன பண்ணா, சிஷ்யன் மாதிரி தன் உருவத்தை மாத்தின்றான். கருணாமூர் பாரதியார் பாடுறார், எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதினான் என்றான், எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதினான் என்றான், எங்கிருந்தோ வந்தான். கண்ணன் என் சேவகன் என்று பாடுகிறார். அப்படி சுவாமி தான் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி இவருடைய சிஷ்யன் ரங்கன் மாதிரி வேஷத்தை மாத்திக்கிண்டு சொம்புல ஜலத்தை எடுத்துட்டு இந்தாங்க மாமா அப்படின்னா கோபம் வந்துடுத்து தாசர்வாளுக்கு. ரொம்ப வாங்கினார் கத்து கத்துன்னு கத்துறேன்.
காதல வழியா செவட்டு பயல அப்படின்னு அந்த சொம்பு நாளையே அந்த ரங்கன் தலையில ஒரு இடி இடிச்சார். சாட்சாத் பகவான் தலையில வீங்கி விடுத்து பகவான் அந்த அடிய வாங்கிட்டு ரசிக்கிறானா, என் பக்தன் அடிச்சாட்டி இவனை விட விட தீர்மானம் பண்ணி விட்ட கோவிலுக்குள்ள போன கார்த்தால பண்டா வந்து கதவை திறந்தா பாண்டுரங்கன் சிலையில தலையிலிருந்து ரத்தம் வழியறது. பாண்டுரங்கனுடைய சிலை தலையிலிருந்து ரத்தம் வழியறது. இந்த பண்டா பயந்து போனா ராஜாவை கூப்பிட்டான், மந்திரியை கூப்பிட்டான், பக்தாள் வந்தா எல்லாரும் ஐயோ ஐயோ என்னது என்ன விபரீதம் என்ன பாவம் நடத்தும் பாண்டுரங்கன் கல்வி கிரகம் அதன் தலையில ரத்தம் வழியிறது, ஏதோ ஆபத்து இந்த நாட்டுக்கு ராஜா துடிக்கிறான். உடனே ஜோதிஷனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, சோழி ஜோஷியை பாரு, அட்டை பாரு, ஏகரகளை பார்த்த உடனே ஒரு பய சொல்றான் படிச்ச முட்டாள், இவாரு மகாராஜா பாண்டுரங்கனுக்கு எல்லாரும் போய் தொட்டு தொட்டு நமஸ்காரம் பண்ணாலும் ஆகியனால சுவாமிக்கு நவகிரக தோஷம் வந்து கொடுத்து சுவாமிக்கு எப்படி நல்லா இருக்கணும் சுவாமிக்கு நவகிரக தோஷம் வந்து கொடுத்து பரிகாரம் பண்ணணும், அதனால ஒரு நவகிரக ஹோமம் பண்ணா சாந்தி பண்ணா சரியா போடும்னு எல்லாம் ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அந்த நேரம் ஸ்நானம் பண்ணிவிட்டு தாசர்வார் உள்ள வந்த ஹோமம் நடக்கிறது, பஜனை நடக்கிற கோவில்ல புரோஹிதம் நடக்கிறது. என்ன திடீர்னு ஹோமம் ஒன்றும் இல்ல, சுவாமிக்கு தோஷம் என்னது சுவாமிக்கு தோஷமா என்னையா வளரு தாசர்வாள் அங்க பாருங்கோ அங்க பாருங்கோ ரத்தம் வடியது தலையில போறாரு ரங்கா என்னடா உன் தலையில ரத்தம் வடியதுன்னா நீ என்னமோ ஏதோ கணக்கு போட்டு இருக்கேன் நேக்கு புரியறது உனக்காடா தோஷம் ஆதித்யனாக உள்ளவன் நீ சோமனாக உள்ளவன் நீ அங்காரகனும் நீயே புதனும் நீயே பிரகஸ்பதியும் நீயே சுக்கிரனும் நீயே சனீஸ்வரனும் நீயே எல்லா கிரகங்களும் நீயே அவர்கள் அத்தனை பேரையும் படைத்தவனுமே நீயே உனக்காடா கிரக தோஷம் சகல கிரக பல நீ சரசி ஜாக்ஷ சரசி ஜல கிரகமீ சரசி முழு பாட்டு போனா நீ கதை நிக்க முடியாது. எல்லா கிரகங்களுடைய பலனாக விளங்கக்கூடிய நீ உனக்கா பாண்டுரங்கா எந்த பாவி உன் தலையில ரத்தம் வரும்படியாக செய்தானோ எனக்கு தெரியாது தாண்டா பண்ணு எந்த பாவி உன் தலையிலே ரத்தம் வரும்படியாக செய்திருக்கிறானோ அந்த பாவியை இந்த கப்பத்தில கட்டி அடிச்சாதான் என் மனசு திருப்தி அடையணுட்ட உன் தலையிலே ரத்தம் வருவதற்கு காரணமான பாவி யாரோ அப்பாவியை நீ கம்பத்திலே கட்டி நைய புடைத்தால் ஒழிய என் மனம் ஆறா. பகவான் சிரிச்சு தான் உள்ளுக்குள்ளே ரத்தம் என்னோட என வரங்கிட்டாரே. உடனே அத்தனை புரோகிதன் நவகிரகமாவது தோஷமாவது நாம எல்லாம் முட்டாள்தனம் பண்ணிவிட்டோம் மத்தியானத்தால பெரியவா தாசரவாள் ஒரு பாட்டு பாடினா சுவாமி ரத்தம் நின்று போச்சுன்னா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணா துக்கத்தோடு வீடு வந்த எந்த பாபியோ எந்த பாபியோ எந்த பாபியோ சுவாமி பார்த்தா இலே புரந்தரதாசரே என் தலையில அடிச்சதே நீர் தான், ரத்தம் வந்தது காரணமே நீர் தான், அடிச்ச பாபியத்தை கம்பத்தில் கட்டணும்னு நீர் வந்து வரம் கட்ட என் பக்தன் வரம் கட்டா நான் என்னைக்குமே இல்லைன்னு சொல்றதில்ல ஏற்பாடு பண்றேன். அதே ஊர்ல ருக்குமி ருக்குமி என்னும்படியான ஒரு தாசி, அவள் தாசி குலத்திலே பிறந்தாலும் தன் தொழிலை செய்யல, அவள் மானசீகமாக பகவான் பாண்டுரங்கனையே ஆராதிக்கிறாள். தாசர்வாய் என்று பண்டரி கேத்திரத்துக்குள் நுழைந்தாரோ அவருடைய பெருமையை கேள்விப்பட்ட இந்த தாசி ருக்குமியானவள் தாசரையே தன்னுடைய குருவாக நினைத்துக் கொண்டு வணங்கி வருகிறார். ஆனால் ஒரு நாளும் இவர்
தாசரை பார்த்ததில்லை. புரந்ததாசர் எப்படி இருப்பார் கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பெருமைகளை கேள்விப்பட்ட அவள் தாசரையே தன் குருவாக வைத்துக் கொண்டு பாண்டுரங்கனை ஆராதித்துக் கொண்டு வருகிறாள். சுவாமி பார்த்தான், புரந்தரதாசர குருவா வச்சுண்டு இவள் என்னை வணங்குகிறாள், இவளுக்கும் அனுகிரகம் பண்ணணும். தாசர் வரம் கேட்டுவிட்டான், ஆறு அடிச்சாலோ உனக்கு அம்பதில் கட்டணும்னு, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணா என்னன்னு சுவாமி பிளான் பண்ண. ஆர்கிடெக்ட் சொல்லும் இன்ஜினியரிங்ல ஆர்கிடெக்சர் ஒன்று உண்டு. அது அவனுக்கு முதல்ல காலி மைதானத்தை காமிச்சுட்டு அபிப்பிராயத்தை சொன்னா போறோம், எங்கெங்க என்ன பண்ணணும்னு அவன் பிளான் பண்ணிடுவேன். மலையை குடஞ்சி ரோடு போடுறதா, அதை குடஞ்ச மலையில ரோட்ட வைக்கிறதா, இது ஆர்கிடெக்ட் வேலை. இது சுவாமி மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் லோகத்தில் உண்டா பாருங்கள். இந்த மல்லி இருக்க மல்லி, அந்த மல்லி செடியில் இருக்கும் கெட்டு போய் மூங்க வச்சு பாருங்க, வாசனை இருக்காது. அது மலர்ற போது தான் வாசனை கொடுப்பவன். ஆச்சரியம், இனிமே சுவாமி மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் லோகத்தில் உண்டா? காற்றால சூரியன் உதயாகலன்னா உங்கது எங்கது என்ன அறுது? ஒரு நாலு நாளைக்கு சரியா இருக்கும். என்னதான் எழவு பார்த்தாலும் மானம் மூடிண்டு பிராணம் எடுக்கிறதும். மனுஷன் மாதிரி ஒரு அதிருப்தியாளன் உலகத்திலேயே கிடையாது. நல்ல வெயில் எவன் கேட்டான் பதப்பறைக்கிறதையும் சரி பிராணம் எடுக்கிறது. மழைக்காலமே தேவலையம்மா, மழை பெய்யும் வெள்ள போக முடியாது. ஐயோ எதை ஒன்றாலும் பொறுத்துக்கலாம். இந்த மழைக்காலம் வெள்ள போக முடியல, வாயில் வர முடியல, வெயில் இருந்தாலும் பிடிக்கல, மழை இருந்தாலும் பிடிக்கல. சில பேர் சாமர்த்தியமா சொல்லுவாங்க, இந்த பெய்யல மழை சரி ராத்திரில பெஞ்சு தொலைக்கப்படாதோ, பகல் பூரா ஃப்ரீயா இருந்து ராத்திரி பூரா அப்படி பெஞ்சு வச்சுக்கோ, ராத்திரி பூரா மழை பெஞ்சு விட்டு காலை கீழே வைக்க முடியல. என்ன எழுது வெறுத்து போச்சு உடம்பு இருக்குது இயற்கைக்கு. இது ஒரு படமே ஒரு படம். சுவாமி பிளான் பண்ணிவிட்டார். அன்னைக்கு சுவாமிக்கு பிறந்த நாள், இன்னைக்கு சுல்தானுக்கு பிறந்த நாள்னு கேள்விப்பட்டேன். நூறாண்டு காலம் ஆரோக்கியமாக ஆயுளோட ஒரு வாழட்டம். சுவாமிக்கு இந்த ராஜாவுக்கு பிறந்த நாள், அந்த ஒரு ராஜாவுக்கு மகாராஷ்டிர தேசம் பண்டரி கஷேத்திரம் அந்த ஸ்மால் கண்ட்ரி வாஸ் அ கிங். சுவாமிக்கு என்ன பண்ணினா, அவன் நவரத்னத்தினால ரெண்டு கங்கணங்கள் பண்ணி போட்டான். ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் பாண்டுரங்கனுக்கு அவன் ஏதாவது நகை பண்ணி போடுவான். அந்த பிறந்த நாளைக்கு என்ன பண்ணா, சுவாமிக்கு ரெண்டு கங்கணம் போட்டான். இது ஒரு பக்கம் இருக்கிட்டான். அங்கே பாருங்க ருக்மி ஒவ்வொருத்தரும் வேதனைப்படுறா. தாசர் வாழ நான் குருவா வச்சுட்டு இருக்கேன், இந்த தெருவில் போறவன்லாம் அவர் பாட்டை பாடிட்டு போறேன் உட்கார, கரிகா கடக் கரிகா விக்கிரவா முதல் கொண்டு தாசர் வாழ் பாட்டை பாடிட்டு போறா, இப்பேற்பட்ட மகாவுடைய தரிசனமே கிடைக்காத போயிடுது அப்படின்னு தெருவில் போறவனும் அவன் கூப்பிட்டான். தாசி கூப்பிட்டா உடனே போயிடுவனோ? ஆமா, தாசி கூப்பிட்ட உடனே மொத்தம் உள்ள போறான் வச்சுக்கோ, அக்கம் பக்கம் சும்மா இருக்குமா? ஏயா ஆள் என்ன போறாப்புல இருக்க, நமக்கு என்னத்துக்கு இவன்? அப்புறம் போவோம். அந்த ஒருத்தன் போன கூப்பிட்டா வாசல வந்து, சுவாமி நமஸ்காரம், தாசர்வாள் ஆள சொல்ற நீ? நான் புரந்தர தாசர்வாள். இல்லையே அவரை பத்தி உனக்கு என்ன? இல்ல அவர் எப்படி இருப்பார்? நன்னா இருக்க. உன் தொழில வேற எங்கேயாவது வச்சுக்கோ. அவர் பெரிய பக்தர், ஆச்சார சீலர். அதுக்கு கேட்கல, எப்படி இருப்பார்? எப்போ தலையில டர்பன் இருக்கும், கொஞ்சம் ஒட்டி சம்பவம் தொங்க வட்ட மாட்டே இருக்கும், கையில தம்பூரா இருக்கும், சிப்பிளா கிட்ட இருக்கும், பஞ்சகச்சி இருக்கும், கழுத்து நிறைய துளசி மாலை போட்டுருப்பார், திருப்பொன்றம் கோபி போட்டு இருப்பார், கையெல்லாம் கோபி சந்தனம். அவரை பார்த்தாலே போரும் பகவான பார்த்த மாதிரி இருக்கும். இவன் கற்பனை பண்ணிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவர் தரிசனம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கா. ராத்திரி அவ அம்மா வந்தா, என்னடி எப்ப பார்த்தாலும் போய் படுத்து தொலை, நீ போய் படுத்துக்கோமா கூடத்துல ஊஞ்சல். வாசக்கதவை ஆரோ தட்டின. எப்பவுமே இந்த அம்மா தூங்க மாட்டான். ஆறு இந்த ருக்மியோட அம்மா, ஏன்னா எப்பவுமே தாசி வீட்டுல ராத்திரில கதவை தட்டுறத எதிர்பார்ப்பாவா? தொழில் ஒரு நாள் இல்லாத திருநாளா? ஏன்னா வருஷ கணக்கு ஆறும் தட்டவே இல்லை கதவை. ஆரோ கதவை தட்டுறாள் என்ன, உடனே போனா கதவை திறந்தா ஒரு உஞ்சவர்த்தி பிராமணன் நிற்கிறான். ஏற எங்க பார்த்தா நன்னா இருக்கு. எம்பொண்ணும் சாதாரண நாளையே சம்மதிக்க மாட்டா, குலத்தொழில் பண்ண மாட்டேன்னு என் தள்ள மண்ணை போட்டுவிட்டா. இதோ நான் சின்னதா இருந்த போது சௌக்கியமா இருந்தேன், என் பொண்ணுக்கு அந்த புத்தியெல்லாம் இல்லை, நான் என்ன பண்ணி சொல்லிக்கிட்டோம்
அதோட பிராமணன் வந்திருக்கான். பாதராத்திர பிச்சை போடுது. போய் ஆரங்கண நீர் எங்க வந்தீர், எடுக்க வந்தீர், கையில சில்லற இருக்க. அடுத்தது சில்லற இருக்கா கேக்குற. சிரிச்சார். என்னோட பேர் புரந்தரதாசர். போய் ஆரங்கண நீர் எங்க வந்தீர், எடுக்க வந்தீர், கையில சில்லற இருக்க. அடுத்தது சில்லற இருக்கா கேக்குற. சிரிச்சார். என்னோட பேர் புரந்தரதாசர். பஜனைய போ கழிவுட்டு கடை எவ்வளோ பஜனைய கோவில் ரெண்டு இருக்க. இது சமாச்சாரம் வேற ரைட்டு வரும். இல்ல நான் உள்ள வர்றாமா புரந்தரதாசர் என் பேரு, நான் உள்ள வல்லாமான்னு கேட்டது உள்ள ருக்கினி காதல விழுந்துட்டு. ஐயோ இன்னைக்கு கார்த்தாலதான விசாரிச்சேன், அந்த பிராமணன் போய் சொல்லியிருக்காரு போல் இருக்கு. நான் பக்தியா இருக்கிறத தெரிஞ்சுண்டி என் ஆசானே வந்திருக்கிறார். ஓடி போன கால விழுந்த சுவாமி உள்ளே வாருங்கள், உள்ளே வாருங்கள். கண்ட தாரதாரியா ஜனமொழியா ருக்மிணிக்கு உள்ள கூப்பிட்டா சந்தோஷமா உள்ள வந்தார். அவளுக்கு மகாகோபம், அம்மாக்கு நாசமா போகும். பஜனையெல்லாம் உள்ள குப்பி ஏண்டி படுத்துற. அம்மா வாய திறக்காத. பூஜையில் கொண்டு உட்காராச்சார். சுவாமி தங்களை நான் ஆசானாக வைத்து, தங்களை குருவாக வைத்து இதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறேன். நான் பண்ண பாத்தியம் இன்று காலையில் தான் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று விசாரித்தேன். எப்படி தெரிந்தது? நீ யாரை விசாரித்தாயோ அவர் வந்து என்னிடம் சொன்னார், இவ்வளவு பக்தியான உன்னை நேரிலே கண்டு செல்ல வேண்டும் என்றே வந்தேன். சுவாமி தஞ்சதானே, ஆனால் பயமாக இருக்கிறது. என்ன பயம்? தாங்கள் ஒரு தாசியின் இல்லத்திற்குள் வந்ததை யாராவது பார்த்து விட்டால் கவலைப்படாதே. எல்லோரும் அயர்ந்து தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றும் அப்படி தவறான எண்ணத்தோடு வரவில்லை. உன் பக்திக்கு மெச்சி தரிசனம் கொடுக்கவே வந்தேன். பகலில் வந்தால் பல பேர் பலவிதம் பேசுவார்களே என்றுதான் இருவரை காத்திருந்து வந்தேன். கவலைப்படாதே, நான் போய் வரட்டுமா? சுவாமி தங்களுக்கு காணிக்க அளிக்க இவ்வேலை நடத்திலே எதுவும் இல்லை. நான் நன்றாக நாட்டியமாடுவேன். தேவரீர் கருணை இருந்தால் ஒரே ஒரு நடனம் செய்து காட்டுகிறேன். ஆசீர்வதித்து எனக்கு பாண்டுரங்கன் கருணை கிடைக்க அனுகிரகம் செய்ய வேண்டும். அப்போ நீ ஆடுவதென்றால் பாடுவதற்கு? என் தாய் தான் பாடுவது வழக்கம். ஆனால் உங்களை கண்டவுடனே அவள் முகம் கருகிவிட்டது. அவள் சென்று விட்டால் அவள் பாடமாட்டாள். நானே பாடிக்கொண்டாடுவேன். வேண்டாம், நான் பாடுகிறேன், நீ ஆடு. தாசர் வாழ் பாடுறார். யாரே ரங்கன், யாரே கிருஷ்ணன், யாரே ரங்கன், யாரே கிருஷ்ணன், யாரே ரங்கன், யாரே கிருஷ்ணன, யாரே ரங்கன், யாரே கிருஷ்ணன், யாரே ரங்கன கரைய பந்தவனோ, யாரே ரங்கன, யாரே கிருஷ்ணன, யாரே ரங்கன கரைய பந்தவனோ, யாரே ரங்கன. கரிராஜ வரதன் கரிராஜ வரதன் பரம புருஷன கரிராஜ கோபால கிருஷ்ணன பாப விநாசன கோபால கிருஷ்ணன பாப விநாசன கோபால கோபால கிருஷ்ணன பாப விநாசன தீபரி இங்கலி கரைய பந்தவனா, தீபரி
கரிராஜ வரதன் கரிராஜன் வரதனம் பரம புருஷன கரிராஜ வரதனம் பரம புருஷ கரிராஜ வரதன பரம புருஷன கரிராஜ வரதன பரம புருஷன புரந்தர் விட்டலன கரைய பந்தவ புரந்தர் விட்டலன கரைய பந்தவ அற்புதமாக ஆடினால் ருக்குமியை சந்தோஷத்தை அடைந்தார் தாசர்வாள். இவ்வளவு அழகா ஆடியிருக்கிய நோக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் தோன்றது, கொடுத்த வாங்கிப்பேன். சுவாமி கையால் எதை கொடுத்தாலும் பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன். அந்த உஞ்சவர்த்தி சொம்புக்குள்ள கையை விட்டார். நவரத்தன கங்கணம் ரெண்டு, அதை எடுத்தார். இதை பரிசா வச்சுக்கோ, கையில கொடுத்தார். கண்ணில் ஒத்திண்டா மாடியிலிருந்து அம்மா பார்த்துட்டு, ஐயோ ஐயோ, இத வெறும் உஞ்சவர்த்தின்னு நினைச்சேனே, மகாராஜா கூட கொடுக்க மாட்டேனே, மட மடா தெரியும் வந்த அடிக்கடி வாப்போ. தாசர்வாள் ருக்குமிக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மண்டபத்துக்கு திரும்பி வந்துவிட்டார். அதிகாலையிலே பண்டா கோவிலை திறந்தார். அபிஷேகத்துக்காக பழைய உடைகளை களைந்தெறிய வந்தார். சுவாமி கையிலே முதல் நாள் மகாராஜா போட்டிருந்த ரத்தன கங்கணத்தை காணும். பயந்து போயிட்டா பண்டா. சமாச்சார மணிகாருக்கு தெரிய, கடகு பிள்ளைக்கு தெரிய, ராஜாக்கு தெரிய, கோவில்ல கூட்டம் கூடிவிட்டது. ராஜா வந்து சிம்மாசனம் போட்டா ஏறி உட்கார்ந்து கொண்டார். எந்த விசாரணையும் கோவில்தான் அந்த காலத்தில் ராஜா விசாரிக்கிற வழக்கம். நேற்றுதான் போட்டேன் இறைவனுக்கு இரண்டு ரத்தின கங்கணங்கள், எப்படி களவாடப்பட்டிருக்கும், அந்த பண்டாவை இழுத்து வாருங்கள். காவலர்கள் பண்டாவன், மகாராஜா சத்தியமா சொல்றேன், ராத்திரி 12:30 மணிக்கு கோவிலை சாத்தினேன். சத்தியமா சொல்றேன், நான் சாத்திர பொழுது கங்கணங்கள் சுவாமி கையில தான் இருந்தது. காலையில் வந்து கயிற்று எடுத்து அபிஷேகம் பண்ணானே, திறந்து பார்த்தேன், காணோம் காணோம் என்று நான் தான் கூறினேன். ராத்திரி 12:30 மணிக்கு கதவை சாத்தும் பொழுது கையில் கங்கணம் இருக்கிறது என்று கூறினாயே, சாட்சியார். தாசர்வாள் எப்பொழுதுமே கோவில் சாத்திரவரில் இப்பொழுதுதான் இருப்பார். புரந்தரதாசரி வேணுமானாலும் கேளுங்கள். அப்படியா? யாரங்கே மந்திரி? பெரியவரை அழைத்து வர சாதாரண காவலன் சென்றால் நியாயமில்லை, நீரே சென்று தாசர்வாளை அழைத்து வரும். மந்திரி பின்னால போன மண்டபத்தில் போனார், நமஸ்காரம் பண்ணார். மன்னிக்கணும், மகாராஜா தர்பார் கூட்டியிருக்கார், கோர்ட்டு கூட்டியிருக்கார், நியாயஸ்தலம் கூட்டியிருக்கார், தங்களை அழைத்து வர முடியாது. இதோ வந்து கொண்டே இருக்கிறேன். பின்னாலேயே வந்தார் மகாராஜா. எல்லாரும் எழுந்தா தாசர்வாளை நமஸ்காரம் பண்ணார். பெரியவாளை எவ்வளவுக்கு எவ்வளவு நமஸ்காரம் பண்றமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு மரியாதை பண்றமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு க்ஷேமம். நமஸ்காரப்படணும்னு ஒரு புராணமே இருக்கு, வியாசாச்சாரியால் சொல்லியிருக்காள். சிலர் வந்து ஆச்சாரியன் பெரியவான கால் மேல கால போட்டு உட்காந்துருக்கோம், வயசு காலத்தில் அப்புறம் காலை எடுக்கவே முடியாது, இல்ல காலை எடுக்க முடியாது. பெரியவாழ்ல ஜாக்கிரதையா இருக்கணும். பகவான் பூஜையில் உட்காரும்போது பக்தியா சுத்தியா உட்காரணும். அப்பா அம்மாவிட மரியாதையா இருக்கணும். ஆத்துக்கு வர வீட்டுக்கு வர பெரியவர்கிட்ட மரியாதையா பழகணும். தாசரே, நேற்று என்னுடைய பிறந்த நாள் என்பது தேவரீருக்கு தெரியுமோ? மகாராஜா, உனக்கு பிறந்த நாள் என்பது எனக்கு தெரியும். என்னுடைய பிறந்த நாளுக்காக பாண்டவனுக்கு இரண்டு ரத்தின கங்களை மாற்றியிருந்தேன், தெரியும் அல்லவா? ஆம், உயர்ந்த ரத்தன கங்கணங்கள், அழகான ரத்தனங்கள், தரிசனம் செய்திருக்கிறேன். நேற்று இரவு கோவில் சாத்தும் பொழுது நீங்கள் இருந்தீர்களா? ஆம், இருந்தேன். அப்பொழுது இந்த ரத்தன கங்கணங்கள் பகவானுடைய கைகளிலே இருந்தனவா? இருந்தன. கோவில் சாத்தின விற்பாடு
அப்புறம் தானே போனேள். ஆமா, எதற்காக இவ்வளவும் கேட்கிறீர்கள்? இன்று காலையிலே இந்த பண்டாய் சொல்லுகிறார், ரத்தன கங்கணங்களை காணோம் என்று. பாண்டுரங்கா, பாவம் அந்த பண்டா, உன் திருக்கரங்களிலிருந்து திருட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லையே. உன்னிடத்தில் நிறைய பக்தி கொண்ட பண்டாவாயிற்றே, ஏன் இந்த பழி? இந்த கோர்ட் விவகாரம் இங்கு நடக்கிற போதே சமாச்சாரம் ஊர் பூரா தெரிஞ்சு கொடுத்து, முன்னாடி ஆறு காதல விழுந்தது, இந்த ருக்மியினுடைய அம்மா காதல விழுந்தது. ருக்மியே என்னம்மா என்ன நடக்கிறது தெரியுமா? கோவில்ல ராஜா வந்திருக்கான், கூட்டம் கூட்டிருக்கான், நடக்கிறது என்ன வரப்போறதோ தெரிஞ்சு நேர்த்தியே நினைச்சு பண்டாரத்தை உள்ள கொட்டையே என்னமா சொல்லி தொலையே. மகாராஜா ரெண்டு கங்கணம் போட்டுருக்கான் சுவாமிக்கு, இந்த உஞ்ச வச்சு இருக்க நேற்று வந்தத, அது என்ன பண்றது? இந்த கங்கணத்தை அங்கிருந்து சுவாமி கிட்ட இருந்து பிடிங்கி கொண்டு வந்து உனக்கு கொடுத்துட்டு போயிட்டு, இப்ப உங்ககிட்ட இருக்க சமாச்சாரம் கோவில்ல தெரிஞ்சா ராஜாவுக்கு தெரிஞ்சா உங்க தீ என்ன எங்க தீ என்ன, இந்த ஜானா உள்ள விட்டாலும் விட்டோம், இதை அடிக்கடி வார வேலை சொல்லி வச்சிருந்தா நன்னா இருக்காது. வா, கையில தர தரன்னு இழுத்துண்டா, வேகமா வந்தா சபைக்கு வந்தா, மகாராஜா என்ன மன்னிக்கணும் மன்னிக்கணும், இந்த கங்கணங்கள் இதோ இருக்கு. மந்திரி வாங்கினான் கங்கணத்தை, ராஜா ஒன்று கொடுத்தான். ராஜா பாக்குறான், ஏ பண்ணே நீ தாசி அல்ல? ஆமா. இக்கங்கணங்கள் உனக்கு எப்படி கிடைக்கிற? எப்படி சொல்றது? சொன்னா நீங்க நம்ப மாட்டேள். சொல், உனக்குறானே சால்ரா இந்த பிராமண, நீ வந்தா நேற்று ராத்திரி வந்து என் பொண்ணா ஆட சொல்லிவிட்டு இந்த பரிசா வச்சுக்கோ கொடுத்துட்டு போனான். அவ்வளவு பேருக்கு ஷாக் ஆயிடுது. தாசர் வாழ் தாசி வீட்டுக்கு போனாரா? தாசர்வாள் திருடினாரா? அந்த பண்டாவடி வந்தா, மகாராஜா மன்னிக்கணும் மன்னிக்கணும், தாசர்வாள் இந்த கங்கணத்தை எடுத்திருக்க முடியாது, ஏன்னா கதவை சாத்தி சாவியை நான் தான் எடுத்துட்டு போயிருக்கேன். தாசர்வாள் கடைசி வரையில் எங்கூடதான் வந்தார். அந்த மகாத்மா பேர இந்த பாவி பழி சொல்றா. ராஜா கேட்கிறான், ஏ பண்டாவே, சாவி உன்வசம் இருக்கிறது, ஆனால் தாசர் எடுக்கவில்லை என்று நீ கூறுகிறாய், எனக்கும் அதில் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. இருப்பினும் இவளோ பெண், இவளோ தாசி, இத்தெருவிலே இவள் இல்லை, ஊரின் எல்லையிலே இவள் குடியிருக்கிறாள். உன் வீட்டில் நுழைந்து சாவியை எடுத்து இவளே எடுத்து கொண்டு போயிருப்பாள் என்று சொல்லுகிறாயோ? எனக்கு தெரியாது. அடியை தாசி, உன் பெண்ணை அழைத்து வா. வந்தா நேர வந்த உடனே தாசர்வாள் ஒரு ஓரமா கையை தொங்க போட்டணும், தலையை குனிஞ்சணும். ஈஸ்வரா, இது என்ன சோதனைன்னு நிற்கிறார். நமஸ்காரம் அண்ணா. மகாராஜா, இந்த கங்கணங்களை திருடியவன் நானே என்ன சொன்ன? ஆச்சாரியனுக்கு தண்டனை கிடைச்சிட போறேன்னு பயம் உங்களுக்கு. இக்கங்கணங்களை களவாடியவள் நானே, அந்த பெண்ணை பிடித்த கம்பத்திலே கட்டுங்கள் நான் அரசன். தாசர்வாள் முன்னுக்கு வந்தார். பெண்ணே, அரச சற்று போறோம். பெண்ணே, இக்கங்கணத்தை நீயே களவாடியதாக கூறுகிறாய், ஆனால் உன் தாயோ, நான் உன் நேற்று இரவு உன் இல்லத்திற்கு வந்து உன்னை ஆடச் சொல்லி பரிசாக கொடுத்ததாக சொல்லுகிறாள். பெண்ணே, இதுவரையில் நான் உன்னை பார்த்ததே இல்லை, ஆனால் உன் தாய் சொல்வதை பார்த்தால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. உண்மையை சொல், என்ன நடந்தது? எப்படி இந்த கங்கணத்தை எடுத்தார்? அனாவசியமாக என் மீது ஏன் இப்பழி வர வேண்டும்? அவர் துடிக்கிறார். நேற்று இவர் தான் வந்தார் கொடுத்த, இப்ப இல்லேன்னு வேற சொல்றாரு, என்ன பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு. ஒருவேளை தண்டனைக்கு பயந்து பொய் சொல்லுகிறாரோ? நான் இவரை ரொம்ப பெரியவர்னு நினைச்சேனே. துடிச்சு போறா. தாசர் பார்த்தா இவள் மௌனமாக இருப்பதை பார்த்து, பெண்ணே, இப்பாண்டுரங்கன் மீது ஆணையை வச்சல், இக்கங்கணம் உனக்கு எப்படி கிடைத்தது? தாசரோட கோபம் தொடுத்து, மன்னிக்க வேண்டும் பெரியவரே, நேற்று இரவு நீர் என் இல்லத்திற்கு வந்தது சத்தியம், உம்மை நான் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றது சத்தியம், என்னை நீர் புகழ்ந்தது சத்தியம், நீர் பாடினீர் அது சத்தியம், உம்மை பாட்டுக்கு ஏற்ப நான் ஆடினேன் அதுவும் சத்தியம். இவ்வளவும் பாண்டுரங்கன் மீது ஆணையாக கூறுகிறேன், அந்த கங்கணத்தை தேவரீர் தான் எனக்கு கொடுத்தீர். ராஜாவுக்கு தங்களே, இவனை ஒரு பெரிய மகான நினைச்சுட்டோமே, பெரிய சாதுன்னு நினைச்சுவோமே, பெரிய பக்தன் நினைச்சுவோமே,
பக்தன் வேஷத்திலே மோசக்காரனா? இத்தடியனை கம்பத்திலே பிடித்து கட்டுங்கள் விட்டார் ராஜா. கொஞ்சம் கூட மரியாதை. காவலர்கள் வந்தா ரெண்டு கையை பிடிச்சா கம்பத்துக்கு பின்னால கட்டின, உடம்பையும் சேர்த்து கட்டின. இவன் உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறவரை சாத்தையினாலே அறியுங்கள் நான் ராஜா. மாத்தி மாத்தி அடிக்கிறார், பிடிச்ச அனுரங்கா இலை இவ்வளவு நாளா இல்லாத இந்த திருட்டுப்பட்ட எனக்கு நீ கொடுக்கிறியா? ஏய் பண்ணிருந்தா பரம்பரை பணக்காரன்டாங்க. அப்பவும் அந்த பழசு ஞாபகம் விட மாட்டேங்கிறது. பரம்பரை பணக்காரன்டான்னா வீடு வாசல் கோவில் கோபுரம் தங்கம் ரத்தனம் வைரங்கள் வைடூரியங்கள் அவ்வளவையும் துச்சமனம் எடுத்து தூக்கி எரித்து விட்டு ஓடி வந்தவனடானா? இந்த அரசன் போட்டிருக்கிறானே இந்த ரத்தன கங்கணங்கள், இதை விட உயர்ந்த ஆயிரம் ஆயிரம் ரத்தன கங்கணங்களை வைத்திருந்தவனடான். உன் அருள் வேண்டிதான் இவ்வூருக்கு நான் வந்தேனே தவிர உன்னுடைய பொருள் வேண்டி நான் வரவில்லை. எனக்கா இப்பழி? அடி நிக்க தாங்கல வலி மனுஷன். நானு ஏனு மாடிதரேனு ஸ்ரீநிவாசா கத்ர, நானு ஏனு மாடிதரேனு எனக்கு மானம் போனாலும் சரி அவமானம் வந்தாலும் சரி காரணம் நானும் இல்ல. மானாபிமானவு நின்னதே எனக்கு ஏனும் அடிதறு கேட்கிறார் கேள்வி. ரக்கச சதன கேளே துருவராய சிக்கு வீணல்ல வீணோ ஆ துருவனு நிம்ம மகனோ. ஒரு காலத்து துருவன் ஒரு பையன் வந்தாண்டா, அஞ்சு வயசு பையன், உன்னை குடிச்சு தவம் பண்ணா சின்ன பையன்டா. அந்த சின்ன பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணிய அவன் என்ன உன் பிள்ளையா? உக்கி பர்வ கர்ம மாடிட அஜாமேள நிம்ம அக்க மகனோ. கடைசி வரையில் பகவன் நாமாவே சொல்லாமே தனக்கும் தாசிக்கும் பிறந்த ஒரு குழந்தைக்கு நாராயணன் பேரை வச்சு சார போது நாராயணன் பிள்ளைய கூட்டதுக்கே வைகுண்ட கொடுத்தியே அவன் என்ன பக்கா பிள்ளைய? நான் என்னடா தப்பு பண்ணேன்? போனா போடு பதிகளை வரித்தரேனும் சதிய சமயமே உதகல் இல்ல முதலிந்த பத்து உதகின கிருஷ்ணா திரௌபதியும் நிம்ம அக்க மகளோ. பஞ்சபாண்டவர்களால் ஒன்னும் செய்ய முடியாம நடுச்சபையில கதறினால எங்கேயோ இருந்து அனுகிரகம் பண்ணிய அந்த திரௌபதி எனக்கு உங்க அக்கா பொண்ணா? போனா போட்டும் முப்பிடி அவலகியா தந்தவனீகே சம்பத்து குடலில்லவோ ஆ சுதாமனோ நிம்ம மகாவன சோதரனோ. மூணு புடி அவள் கொண்டு வந்தானே ஒரு ஏழை பிராமண சுதாம அவனுக்கு வாரி வாரி கொடுத்தியே அவன் என்ன உங்க அம்மாவுக்கு கூட பிறந்தவன? இன்னும் ஜெய பாரதி இன்னும் ஜெய பாரதி உதய பாரதி மனோவாக்கயதிந்த மாடுவ கர்மங்கள் எல்லாம் மனோவாக்கயதிந்த மாடுவ கர்மங்கள் எல்லாம் தானவாந்தக நினகே தானவித்தே ஏனு மாடிதரேனு பிராண நின்னது சுவாமி ஏனு மாடிதரேனு பிராண நின்னது சுவாமி ஸ்ரீநாத புரந்தர விட்டலதாசன மேலே ஸ்ரீநாத புரந்தர
விட்டல தசன மேலே இன்னோ தயவாரதி. என் மேல உனக்கு தயவு இல்லையா சின்னிவாசா வெங்கடேஜா கோவிந்தா விட்டலா? திடீரென்று சுவாமிக்கு பின்னால ஒரு ஒளி. அரசே, அன்பர்களே, புரந்தரதாசன் நிரபராதி. இது நிற்கிறாளே ருக்குமி தாசரை தன் மானசீகமாக குருவாக வைத்து வணங்கிக் கொண்டிருந்தாள். தாசரோ தாசி வீடு செல்லவில்லை. தாசருடைய வேடத்தை யாம் பூண்டு யாமே அந்த ருக்குமிக்கு அருள் செய்ய அவள் இல்லை சென்று தாசர் வேடத்திலே அவளை ஆசீர்வதித்து கங்கணங்களை யாமே கொடுத்தோம். அரசே, எப்பொழுது இது கங்கணங்களை எனக்கென்று நீ கொடுத்து விட்டாயோ அதை நான் என்ன செய்தால் உனக்கென்ன? எனக்குண்டானதை நான் கொடுக்கின்றேன். தாசர் வாழ் நிரபராதினார். அவ்வளவுதான், கதறி போயிட்டான். எல்லாரும் போய் விழுந்தான். பெரியவரே, மகானுபாவா, பாகவதே, என்ன பாவம் பண்ணி விட்டோம், என்ன பாவம் பண்ணி விட்டோம், கட்ட விட்டு விடுறா. சாட்டை கையில கொடுத்தா ராஜா, என்னை அடியும், என்னை அடியும், என்னை அடியும். தாசர் யாரையும் பார்க்கல, அடி தாங்க முடியல, உடம்பெல்லாம் ரணம். நொண்டி நொண்டி சங்கதிண்ட போன ஏயா பாண்டுறங்க, திருப்தியா? இப்ப திருப்தியா உனக்கு? இங்க பாத்தியா, அடி சத்தம் அழிந்து பாத்தியா, இதுல உனக்கு என்னடா திருப்தி? இவர் காதல விழுற மாதிரி சுவாமி சொல்றான், தாசரே நீர் கேட்டதைத்தானே நான் கொடுத்தேன். ஐயோ ஐயா, நான் கேட்டேனா? நானா கேட்டேன்? தெரியும். ஆம், அன்று நீர் ஜலஸ்பர்ஷத்துக்கு சென்ற பொழுது ரங்கா ரங்கா என்று அழைத்தீர். அப்பொழுது உம்முடைய ரங்கன் வரவில்லை. நானே அவன் வேடம் கொண்டு செம்பிலே தண்ணீர் கொண்டு வந்தேன். செம்பை எடுத்து என் நெத்தியிலே இடித்தீரே, ஞாபகம் இருக்கிறதா? ஐயோ, அப்ப ரங்கனா வந்தது நீயா? உனக்கு சேவை செய்ய ரங்கனுக்கு மட்டும்தான் உரிமையா, எனக்கு இல்லையா? உனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தோன்றி யாம் அவ்வண்ணம் வந்தேன். இடித்தாய், ரத்தம் வந்தது. சபையிலே வந்து என்ன கேட்டாய்? எந்த பாவி உன்னை இடித்தானோ அவனை இந்த கம்பத்தில் கட்டி அடித்தால்தான் என் மனம் ஆறும் என்றாய். நீ துக்கப்படுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா? உன் மனம் ஆறுவதற்காகவே இப்படி ஒரு திருவிளையாடல் செய்தோம். அடுத்த க்ஷணம் காயங்கள் எல்லாம் மாறின. லக்ஷ்மி கூப்பிட்டார், போருமா, பண்டரிபுரம் வந்தது போரும், திருட்டு பட்டா நமக்கு வேண்டாமா? நம்ம குலதெய்வம் சீனிவாசன் திருப்பதி, வா அங்கேயே போய்விடுவோம், குலதெய்வத்தினிடத்திலேயே போய்விடும் வா என்று அவளை அழைத்து கொண்டா. இந்த ரெண்டு பசங்களையும் காணும், எங்கடி கேசவனை காணும், மாதவனை காணும், அதெல்லாம் வயசாயிடுச்சு. இங்க பாருங்கோ, ஒரு நாளைக்கு எங்கிட்ட வந்தானுகள், இந்த அப்பாவுக்கு இந்த உஞ்சி ஊற்றி தவிர வேற இல்லை, எங்க வாழ்த்து ஒன்னா போனோம், நீங்க ரெண்டு பேரும் எப்படியா குட்டி சோட போங்க அப்படின்னு ரெண்டு பேரும் எங்கேயோ போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு தெரியாது. காலாகாத்திர பிள்ளைகள் அப்பா அம்மாவை கவனிக்கணும், இவர் கவனிச்சு தொடரணும், அது தப்பா போயிடுச்சு, போயிட்டாங்க. ரெண்டு பிள்ளைகளும் போயிட்டா மனைவி மட்டும்தான் தங்கி இருக்கா இவருக்கு. அவளை அழைச்சிட்டு போற போற வழியில நஞ்சங்கோடு நஞ்சங்கோடு முடியாத திருத்தலம், திருப்பதியை நோக்கி போயிட்டு இருக்கார் பண்டரிபுரத்திலிருந்து. நஞ்சங்கோடு என்று முடியாத திருத்தலம் வர பெரிய சிவன் கோவில், அன்னைக்கு சிவராத்திரி. லட்சுமி, எல்லாரும் சிவராத்திரியும் சொல்றா, அதோ சிவன் கோயில் தெரியுது, இந்த ஊர் பேர் நஞ்சங்கூடம், சுவாமி தரிசனம் பண்ணி போல மாதிரியா வாங்க சுவாமி. அதுக்குள்ள இவருக்கு 80-85 வயசாயிருது, கழம் நடக்க முடியல, தாடி மீசையெல்லாம் வெளுத்து போச்சு, அவளும் பாவம் முடியல. இவரை விட ஒரு 12 வயசு சின்னவள், கையில பிடிச்சி மல்ல ஆசை போனா, கைய தொட்டா துள்ள ஜுரம், நல்ல ஜுரம். கோவில்ல ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு, சுவாமி ஒரே கூட்டமா இருக்கு, உள்ள தரிசனத்துக்கு போக முடியாது, இந்த மண்டபத்திலேயே உட்காந்துருங்கோ, நான் போய் சாமி தரிசனம் பண்ணி விபூதி வாங்கிட்டு விடுறேன் உள்ள போறேன். போய் ஒரு 10 நிமிஷம் இருக்கும், இவருக்கு தாகம், தாகம் தாங்கல. பரமேஸ்வரா, என்ன லட்சுமியை காணவே, எங்க போனாலோ ஒரே கூட்டம், வரவா போறவாளோ அவாட்டுக்கு ஒத்தம், மகாதேவ மகாதேவ மகாதேவன் அவன் கோயிலுக்கு வேண்டியிருக்கான். இவர் ஒரு ஓரமாக உட்காந்து இவரை யாரும் கவனிக்கிறவாளே இல்லை, அந்த ஊரில் இவரை பற்றி யாருக்கும் தெரியாது. ரொம்ப தாகம் தாங்கலை, சர்வேஸ்வரா மகாதேவா சம்போ ரொம்ப தாகமாக இருக்கே,
லட்சுமி எங்க போறா இன்னும் வரலையே, லட்சுமி லட்சுமி கட்ட முடியல, வயசு 85 ஆகி போச்சு, லட்சுமி காதல வேலை வந்தா கூட்டு என்ன பிரயோஜனம், சந்தேகம் வந்து கொடுத்தா சீனிவாசனை பார்க்கறதுக்கு முன்ன உயிர் போயிடுமோ, என் குலதெய்வத்தை பார்க்கறதுக்கு என் பிராணம் போயிடுமோ, இவ முகத்துல முழிக்காதே நான் போயிடுவனோ, அஜயோ இவளாலதானே இருக்கு இந்த நிலையே, அவளை விட்டுட்டு போலாமா, தப்பாச்சே லட்சுமி காணமே, மகாதேவா மகாதேவா சங்கரா செப்போ அப்படின்னா ஒரு பெரியவர் வந்தார், ஆருங்கணும் நமஸ்காரம், என் பேர் பொருந்ததாசன், ஓஹோ என்ன வேணும், என் ஆம்பியாள் உள்ள போனா இன்னும் வரல, அது சரியா கூவரே கும்பல் கூட்டம் போயிட்டு வரணும், சரி உங்களுக்கு என்ன வேணும், ரொம்ப தாகமா இருக்கு ஜலம் வேணும், சரி இங்க வேறு நாங்க ஒரு கிணறு இருக்கு அந்த கணக்கை நான் எடுத்துறேன், இவர் அழைச்சின்னு போனா கணர் பாழும் கிணறா இருக்கு, ஐயோ பாழும் கிணறா இருக்கேனா, தாசரே நன்ன நோடுறீன்னார், நன்ன நோடுறீன்னு பார்த்தா சாட்சாத் கைலாசபதி பிராமண உருவம் மாறி திரிசூலம் தமருகம் பிடித்தோல் திராட்சம் சர்ப்ப மாலைகள் நாகாபரணங்கள் பழியின்னு சுவாமி தரிசனப்படுத்தானா, தாகந்தானே சுவாமி தலையை அசைச்சானா, தலையை அசைச்ச உடனே எங்க வழிஞ்சாளா, ரெண்டு கையால வாரி குடிச்சாரா தாசரம் பரமேஸ்வரர் பகீரதம் பிரயத்தனம் பண்ணா, இவருக்கு பிரயத்தனம் இல்லாம சுவாமி இப்படி தலையை அசைச்சு கங்கைய வழியை விட்டு குடிக்க வச்சாரா, ஆஹா சிவராத்திரி அதுவா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு குறைச்சு கொடுத்தே, சிவ தரிசன நமக இதோ கேட சிவராத்திரிய ஜாகரணி, சிவதரிசன நமகோ கேள சிவராத்திரிய ஜாகரண, சிவதரிசன நமக கேள சிவராத்திரிய ஜாகரணி, சிவதரிசன நமக கேள பாதாள கங்கையே ஸ்நானமு மடகு, பாதாள கங்கையே ஸ்நானமு மடகு, பாதாள கங்கையே ஸ்நானமு மடகு, பாதகவில்ல பரிகாரமும் பாதாள கங்கையே பரிகாரமு ஜோதிலிங்கன ஜனவ மாடல் ஜூதகளில் அனுதினவு, ஜோதிலிங்கன ஜனவ மாடல் வேடிதவரகள கொடுவருவாயி பிரம்மன ராணிய நோடுவனோ, வேடிதவரகள கொடுவனுவாயி பிரம்மன ராணிய நோடுவ, ஆடுத்த பாடுத்த பசவன வேணு, ஆடுத்த பாடு ஆனந்ததலி நலிதாடுவது, சிகரவு கண்டனோ புரந்தர விட்டலன ஹரிநாராயண நாமதலி, சிவ தரிசன நமகாயிது கேள சிவராத்திரிய ஜாகரணி, பகவானுடைய தரிசனத்தை பெற்று ஆனந்தத்தோட சிவராத்திரி ஒதுமா நிறைய கங்கையை சாப்பிட்டு ராம்தியா வந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த கோயிலா கோயிலா கோயிலா.
அங்க எப்படி சொல்லுவா தெரியுமா, சுவாமியை நினைச்சு ரெண்டு கையும் தூக்கிறான், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்ன வெக்கம், நடு சபையில் அன்னைக்கு திரௌபதி ஒரு கையை தூக்கினா சுவாமி வரமாட்டேன்னுட்டான், உக்கு ரெண்டு கையும் முடியுமா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இப்ப நான் கையை காட்டுற போது அதே மாதிரி நீங்க மூணு தடவை சொல்லணும், சத்தன கோவிந்தா, ரெண்டு தடவை உடனே கை தொங்க போட்டுக்கோ. தாசரால் பாடிட்டே மலையேறார். திருப்பதி வெங்கட ரமணா, திருப்பதி வெங்கட ரமணா, நினக்யாத கோ பாரதோ கருணா ரமணா ரமணா, திருப்பதி வெங்கட ரமணா. நம்பிதே நின்னய சரணா, நம்பிதே நின்னய சரணா, பரிபாலிசபே போ கருணா ரமணா ரமணா, திருப்பதி வெங்கட ரமணா, நினக்யாசகே பாரது கருணா ரமணா ரமணா, திருப்பதி வெங்கட ரமணா. மோச ஹோகுவனதையா, மோச ஹோகுவனதையா, பட்டி காசிகி நீடுவ கையா, இயேசு மகிமகாரனையா, நம்ம கேசக்கி திம்மையா, ரங்கையா திருப்பதி வெங்கட ரமணா, நினக்யாசகி பாரது கருணா ரமணா ரமணா, திருப்பதி வெங்கட ரமணா. பாபவினாசினி ஸ்நான அல்லி, பாபவினாசினி ஸ்நான ஹரிபாதோதகவே பான, பாபவினாசினி ஸ்நான ஹரிபாதோதகவே பான, பாபதாபனிதான பாபதாபனிதான, நம்ம புரந்தர விட்டலன தியான 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 தியான, திருப்பதி வெங்கட ரமணா, நீனக்யாசகிபாரது கருணா ரமணா ரமணா, திருப்பதி வெங்கட ரமணா. கோவிந்தா 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 கோவிந்தா. சிறுப்பதுல போய் வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்ட அந்த காலத்துல, தாசர் வாழ் காலத்துல அங்க வீடு வாசல் இந்த காட்டு கிட்டு லொட்டு லொசு ஒன்னும் கிடையாது, ஒரே காடு, சுவாமி ஆலயம் மட்டும் உண்டு. அந்த கோவில் இருந்து பாபநாசம் ஒரு இடம் இருக்கு, தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம். இந்த பாபநாசத்துக்கு போற வழியிலே ஒரு சின்ன மண்டபம், ஆம்பியால் லட்சுமியோட இவர் கொடுத்தமன்றார். வெடிகாலம் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு தான் கோவில் தரப்பா. இந்த பண்டா இருக்கான இந்த பூசாரி இருக்கானே பட்டாச்சாரியர், இந்த பாருங்க அந்த வைஷ்ணவ ஆலயத்துல பூஜை பண்றா பாருங்க, விஷ்ணு கோவில்ல பூஜை பண்றவாள் என்ன பேர் தெரியுமோ, பட்டார்கள்னு பேரு. தெரியுமோ சிவன் கோவில்ல பூஜை பண்றவாள் குருக்கள்னு பேரு, பெருமாள் கோவில்ல பூஜை பண்றவனுக்கு பட்டர்கள்னு பேரு. இந்த பட்டர் வந்தாச்சா, அம்மா நான் ரொம்ப நாள் யோஜனை பண்ண என்ன காரணம்னு, மகாவிஷ்ணு கடைசி அவதாரம் வந்து கிருஷ்ண அவதாரம், அவனுக்கு பட்டர்னா ரொம்ப பிடிக்கும், அதனால இவாள் எல்லாருக்கும் பட்டர்கள்னு பேர் வச்சுக்கிட்டான். இன்னைக்கு அவளை பாருங்கோ சௌக்கியமா இருப்பான். இந்த துவாரச திருமண் போட்டு அது புஷ்பராகமா இருந்தாலும் பழிச்சுனு சாக்கு போட்டு தேய்ச்சி பலபடா நமக்கு இந்த கடுக்கன் மாமனாராத்துல வாங்கி கொடுத்த வள்ளி கணியர் வள்ளி அருணாக்கையர் இந்த தங்க கழுத்து போட்டு வேஷ்டிக்கு வெள்ளை தொங்க விட்டுட்டு அந்த பட்ட ஜரிக தெரிகிற மாதிரி மடிச்சு அப்படி அழகா வேஷ்டி கட்டுண்டு தழைய தழைய பஞ்சலட்சம் தொப்புழுது கிழ
தொப்பு நன்னா தெரியும். நம்ம பெருமாள் பிரசாதம் பூரா ஓனாக்குறது இல்லவா, நல்லா சுட்சா போட்டு அவளை பார்க்கற போதே ரொம்ப நல்லா இருக்கு. படிச்சுன்னு என்ன பண்ணா, இந்த பத்ரிகாசி ஒரு மார்வாடி, அந்த வயதுக்கு இந்த பாலாஜி சீனிவாச பெருமாள் சொன்னா ரொம்ப பிரியம். அவன் என்ன பண்ணிட்டான், பத்ரிகாசிரமத்தில் கொண்டு ஒரு சீனிவாச பெருமாள் கோயில் கட்டிவிட்டான். கட்டின உடனே அவனுக்கு என்னது, இந்த திருப்பதி கோவில்ல அர்ச்சனை பண்ற மாதிரியே பூஜை பண்ற மாதிரியே ஆள் வேணும்னா திருப்பதியிலேயே ரெண்டு ஆட்களை கூப்பிட்டான். போய் ரெண்டு பேரும் பாரு, உமக்கு 2000 ரூபாய் சம்பளம், உமக்கு 2000 ரூபாய் சம்பளம், உங்க ஊருக்கு தனியா ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் தனியா அனுப்பிச்சு விடுறேன், சாப்பாடு கப்படலாம் பண்றேன், எந்த நேரமும் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கணும். என்ன சொல்றீர், சந்தோஷம். அதுவும் அந்த காலத்துல கேட்கணுமா, 4000 ரூபாய்னா 2000 ரூபாய் வீட்டுக்கு போயிடுது, 2000 ரூபாய் கையில வருது, சாப்பாடு வேற போட்டு விடுறான், பெருமாள் தானே கைங்கறி வரையெல்லாம் போயிடுனா. அங்க போன போலதான் தெரிஞ்சது, சுத்தி ஒரு 60 மைலுக்கு ஆளே கிடையாது. இந்த வயலுக்கு ஒரு இடத்துல ஒரு காட்டாச்சு, அந்த வயலுக்கு ஒரு காட்டாச்சு. அது இன்னொன்னு சொல்லிவிட்டா, மார்வாடி கோவில்ல வரலாம், பாசுரங்கள் படிக்கலாம், சாத்து முறைகள் செய்யலாம், சுவாமிக்கு அலங்காரம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், ஆனா ரெண்டு பேரும் பேசப்படாது. இங்கேயாவது உண்டோ தமிழன் மட்டும் அவனால பேசல, என்ன அவனால ரொம்ப சிரமப்படும். பய அப்படித்தான் நூறு சின்ன கதைக்கு வந்துடுறான். தமிழனுக்கு 6வது பேசணும், அவனா கோபம் வந்துடும். மெட்ராஸ்ல இருந்து டெல்லி ட்ரெயின்ல ஏறிவிட்டான். இது போன உடனே என்ன, முதல்ல ஆந்திர பிரதேசம் தாண்டி போகும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏறிட்டான். ஒரே ஒரு தமிழன் தனியா, இது நெல்லூர்ல போய் நின்னது வண்டி, அங்க ஒரு ஆந்திராக்காரத்தை ஏறிட்டான். உள்ள அவன் ஏதோ வியாபாரம் அப்பமா அவன் போகிறான், இவன் தமிழ் மெட்ராஸ்ல ஏறிட்டான். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல இந்த அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெண்டு பேர் தான், பெருசா இருக்கும், சூட்டு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களாம் பாத்துக்க மாட்டேன், ஒரு 55 வயசு உள்ளவாளுக்கு தெரியும், அதுக்கு கீழே உள்ளவாளுக்கு தெரியாது. அது சூட்டு மாதிரி சோஃபா மாதிரி பேசியா இருக்கும், ரெண்டு ஒரு சூட்டு, ரெண்டே பேர் தான். ஆனால் இந்த அப்பருக்கு அப்பர் லோயர்லாம் கிடையாது. இப்போ ரெண்டு சோஃபா மாதிரி பேசியா இருக்கும், அங்கேயே பாத்ரூம் பித்ரூம் கக்கஸு கண்ணாடி போக கொடுத்து எல்லா வசதியும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காலத்தில் இந்த வெள்ளக்காரன் தனக்கு சவிக்கணும் பண்ணி வச்சு போயிட்டான். அதில் இது ரெண்டு உட்காண்டான் தமிழன், அந்த நெல்லூரில் அதை ஏறெடுத்தோ சந்தோஷம். இந்த பயலுக்கு அப்பாடா பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சது. என்ன பேரு, அவனுக்கோ தமிழ் தெரியாது. அவன் இவன் என்ன பேசுறனக்கும் தெனாத்திரம் அவன் பாட்டுக்கு வாசல பாத்துட்டு போன்றான். இந்த தமிழனுக்கு ஒரு ஆர்வம் என்னன்னா, புதுசா ரயில்ல போனானா எந்த ஸ்டேஷன்ல போனாலும் இந்த ஸ்டேஷன் என்ன, அது என்ன பேரு, ஸ்டேஷன் பேர் என்ன, அங்க என்ன கிடைக்கும், இதெல்லாம் ஒரு ஒரு ஆத்ம விசாரம் இருக்கோ இல்லையோ, இந்த விசாரம் ஜாஸ்தி இவனுக்கு. அது நின்று கேட்பான். ஒரு ஆந்திராவில் ஒரு ஸ்டேஷன் வந்து நின்று, இந்த ஆந்திராவில் நுழைஞ்ச உடனே இந்த இங்கிலீஷ் பேர்லாம் இப்போ தான் அப்போலாம் கிடையாது, தெலுங்கில் போட்டிருப்பான் போர்டு, இவனுக்கோ தெலுங்கு தெரியாது. அதனால நாளைக்கு ஆம்பியா கேப்பாட என்னென்ன ஊரில் வண்டி நின்றது சொல்லும் அப்படின்னு அதுக்காக டைரி வச்சுட்டு, சார் இந்த ஸ்டேஷன் பேர் என்ன அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் புரியல. ஏமண்டி, ஓ ஏமண்டியா, ஏமண்டின்னு எழுதிருந்தான். ஒரு 3 மணி சாவாசம் இன்னொரு ஊரில் போய் நின்னது, எட்டி பார்த்தா ஒரே தெலுங்குல இருக்கு, புரியல. சார் இந்த ஸ்டேஷன் பேர் என்ன, ஏமண்டி. ஆனா சின்னதா சொன்னா இங்க பெருசா சொல்றான், இது பெரிய ஏமண்டி போட்டுருக்கு, ஏமண்டின்னு போட்டு பிராக்கெட்ல பெரியது. ஒரு 2 மணி சாவகாசம் போய் மறுபடியும் இன்னொரு ஸ்டேஷன்ல போய் நின்னது. இவனுக்கு என்ன கியூரியாசிட்டி, தமிழ மாதிரி ஒரு கியூரியாசிட்டி பையன், நோக்கத்திலேயே கிடையாது, உங்களை தான் சொல்றேன். பார்த்தவன், சார் இந்த ஸ்டேஷன் பேர் என்ன, ஏவண்டி. வந்துடுத்து கோபம், நானும் ஏதோ பார்க்கறேன், எது கேட்டாலும் ஏவண்டி ஏவண்டி கிண்டலாடா பண்றேன்னு அடிக்க போயிட்டான். அந்த வாழ் பயந்து போய், சார் கொட்ட ஊத்து கொட்ட ஊத்து கொட்ட ஊத்து, அடிக்காதே அடிக்காதே அப்படி சொல்ல, இந்த ஸ்டேஷன் பேர் கொட்ட ஊத்த. இந்த ரெண்டு பட்டாச்சாரியார் இந்த மார்வாடி ஏற்பாடு பண்ணா ஒத்தனுக்கு ஒத்தன் பேசப்படாத முடியுமோ, தாண்டி முடியாது. அதே மாதிரி வரும்போது தமிழனுக்கு நம்ம சமாச்சாரம் தான் சொல்றேன், அதே நம்ம சமாச்சாரம் சொல்ற போது சூக்ஷ்மம், அனாவசியமா அடுத்தவனை பத்தி பேசுவானே, இன்னொருத்த பத்தி பேசுறது தப்பு, நம்மளை பத்தி பேசலாம். ஒரு பாய் அவன் தான் மெட்ராஸ் பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு உத்தியோகம், நேரம் பெங்களூருக்கு போயிட்டான். இந்த கன்னடம் தான் முழுக்க, இவனுக்கோ கன்னடம் வராது. ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போயிருக்கேன், ஏண்டா இந்த ஊரில் எல்லாரும் கன்னடம் போட்டுருக்கேன், அவன் எவ்வளோ கஷ்டப்படா ஒரு 2-3 மாசம் இருந்தேன் தெரிஞ்சுடும், தவறு அதெல்லாம் அப்படியே நாளைக்கு நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணணும், இவனா வழியில் ஏதாவது கேட்டு துறைச்சா வச்சுக்கோ, பதில் சொல்லு ஏதாவது நினைச்சுப்பான், ஏதாவது 2 வார்த்தை சொல்லி கூட வா, அதுக்கு என்ன சொல்லு, வா வாடா பாரோ
வேணும் அப்படின்னு தேடா பேக்கோ வேண்டாம்னா பேடா அப்படியா எப்படி எப்படி இரு பேக்கோன்னா வேணும் பேடானா வேண்டாம் போக ஹோகோ ஹோகுன்னா போவ நிக்கிறதுக்கு என்ன நில்லு நம்மளே தானே நில்லு என்ன கேக்கிறதுக்கு ஏனும் மரியாதையா கேக்கணும்னா ஏன்றி போடா என்னடா பெரிய பிரமாத கண்ணடா அச்சு விளையாச்சு பாரு நான் குழந்தை காட்டுறாரு புறப்பட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஏறி ஆபீஸ் போனோம் அட்ரஸ் தெரியாதே இவன் இவன் முதல் முதல் ஆபீஸுக்கு போறான்னா வைரீஸ்வரர் கோயில் விபூதி திருவண்ணாமலை விபூதி கபாலீஸ்வரர் விபூதி பெருமாள் சந்தனம் திருப்பதி பெருமாள் சமாச்சாரம் எல்லாத்தையும் மொத்தமா அப்பிருக்கான் தலையில அது நான் பெங்களூர்ல மட்டும் என்னன்னா ஜனங்களுக்கு கொஞ்சம் பக்தி தரா நெத்திக்கு படிச்சு நிட்டுன்னு நமஸ்காரா சாமி நமஸ்காரா எல்லாருக்கும் நெத்தியில விபூதி இருந்தா நமஸ்காரம் இவனை பார்த்த உடனே ஆட்டோ ரிக்ஷாமே நமஸ்காரம் பன்றி பன்றி சாமி நமஸ்காரம் கூத்துக்கொலை என்னமோ சொல்றான் இவன் கூத்துக்கொலையா அது என்ன சரி உள்ள அவன் என்ன பண்ண வண்டி ஓட்டினு இது ஏதோ பெரிய பக்தர் புரியும்னு சாமி தா ஊர் யா ஊரு உங்க ஊர் எந்த ஊரும் கேட்டா அவனுக்கு தெரியல நில்லுமா நினைச்சு விட்டான் சிறைய கொடுத்து இறங்கி விட்டு வந்துட்டான் ஏண்டா ஆபீஸ் போல டே அவன் ஏமா புரியாத என்னமோ ஒன்று கேட்டான்டா எனக்கு ஒன்றும் புரியலடா நான் பேசாம நீ பேசாம நான் தான் அவனை போற வழியில ஆபீஸ்ல விட்டுட்டு போறேன் அங்க நீ இங்கிலீஷ்ல பேசிக்கலாமோ எந்தது மெனக்கட்டு இல்ல கன்னடம் இவ்வளவுதானே நினைச்சேன் ஏ கன்னடம் தெரியலேன்னு சொன்னா அது அங்கே ஒரு தமிழனுக்கு வந்து நான் ஒரு பாஷை தெரியலேன்னு சொன்னா அது சரியா வராது ஒருவேளை எவனாவது புரியாத கேட்டுட்டான்னு வச்சுக்கோ எனக்கே சரியா தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கன்னடம்னு கேட்டான் இவ்வளவுதானே நனகே சின்னாகி கொத்தெல்லாம் எனக்கே சரியா தெரியாது அப்படின்னு அப்புறம் நம்ம கூட பேச மாட்டானே அவன் ஏதாவது புரியாத பேசினா நனக்கே சென்னை கொத்து இல்லைன்னா சரி பேசாம போயிடுவான் இவ்வளவுதானே உழைச்சுட்டேன் போடான்னா இவன் தலையெழுத்து அன்னைக்கு ஆட்டோ ரிக்ஷா எல்லாம் ஸ்ட்ரைக்கு பஸ் தான் கிடைச்சது பஸ் ஸ்டாப்ல போயிருந்தா பஸ் வந்தது அதுல ஃப்ரண்ட் வழியா பெண்கள் பின் வழியா ஆண்கள் மேல போர்டு இருக்கும் கன்னடத்துல ஹெங்கசோ கண்டசோ ஹெங்கசுனாக்க பொம்மநாட்டிகள் கண்டசுன்னா ஆம்பளைகள் இவனுக்கு தெரியாது பொம்மநாட்டி சீட்டில் போய் உட்காந்துட்டான் கண்டக்டர் வந்தான் ஏன்றைய சுவாமிகளை யாக ஈ கடை பண்ணி கொண்டிருக்கிறா நீ ஹெங்கசா கண்டசா நீ ஆம்பளையா பொம்பளையா அவனுக்கு ஒன்றும் புரியல நனக்கே சென்னாகி கொத்தி எல்லாம் எனக்கே சரியா தெரியாது ரெண்டு பசங்களும் பேசப்படாதான் மாறுவாடி கதைக்கு வந்துட்டேன் வேற ரெண்டு பேர் பண்ணான் ஏய் கோவில்ல ஒரு இடம் தான் பேசணும் மாறுவாடியோ பக்கத்தில் நிற்கிறான் அதை நான் பங்கீடு பண்ணி பண்ணி பேசிக்குவோம் ரெண்டு பேரும் பேசுறானா எப்படி பேசுறான் சுவாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணினான் ஓங்கி உலகடந்த உத்தமல் பேர்பாடி ஓரலந்த கடிதம் வந்ததா பாசுரத்திலே கேள்வி நாங்கள் பாவைக்கு சாற்றி நீராடினால் என்ன மறவில்லையே பார்த்தோம் என்னமா சத்தமா பாடுறான்னு அந்த தடவை எக்ஸ்கரேஷியா பேமெண்ட் ஒரு ₹500 கூட கொடுத்தேன் பாபநாசத்துல தாசர்வாள் பிரதிதினம் அதிகாலையில் போவர் சுவாமி தர்சனம் பண்ணிப்பார் லக்ஷ்மி நோக்கும் வயசாச்சு நெய்க்கும் வயசாச்சு நீ வரவானாண்டி நீ இங்கேயே இரு நான் போய் பிரசாதம் பண்ணுவேன் பிரதிதினம் போவார் பூஜையாகும் அந்த பட்டாச்சார் என்ன பண்ணுவார் பிரசாதம் இவர் தெரிஞ்சுட்டார் ஆம்பியாள் பாபநாசத்தில் மண்டபத்தில் தானே பெருசா ரெண்டு கட்டி பொங்கலோ முங்கலோ என்ன நைவேத்தியமோ அன்னைக்கு கொடுத்துட்டு சாயங்காலம் சீக்கிரமா கோவில பூட்டிண்டு அப்பெல்லாம் வந்து விடிய விடிய கிடையாது சாயங்காலம் 5:30 to 6 பூட்டிண்டு அவன் கீழே எனக்கு கீழே திருப்பிக்கு போயிடுவான் ஏன்னா புலி சிங்கம் கரடிலாம் ஜாஸ்தி அங்க இவர் மட்டும் இருப்பார் அப்படியே மூச்சு முட்டுறது ஒரு நாளைக்கு போனார் ஸ்ரீனிவாசா என்னைக்கு எனக்கு நீ தரிசனம் பண்ண போறேன் துர்கா தரிசனம் கொடுத்தா லக்ஷ்மி தரிசனம் கொடுத்தா சரஸ்வதி தரிசனம் கொடுத்தா பரமேஸ்வரன் கூட தரிசனம் கொடுத்துட்டாண்டா உன் தரிசனம் என்னைக்கடா ஸ்ரீனிவாசா
ஒரு நாளைக்கு ஓரமா உட்கார்ந்தார். ராத்திரி 11 மணி 12 மணி சீனிவாசனையே நினைச்சு உட்கார்ந்துருக்கார். அப்போ செல் செல் என்னமோ சலங்க சத்தம் கேட்டது, என்னமோ சலங்க சத்தம் சேர்க்கறதே தெரியும். பார்த்தா அன்னைக்கு பௌர்ணமி, அழகான ஒரு பொம்மநாட்டி, உடம்பு பூரா நத்தன ஆபரணங்கள், பட்டு புடவை, வைர தோடு, வைர கம்மல், பங்கி அங்கி, மூக்குத்தி, இவ்வளவையும் போட்டு நெத்தி சுத்தம், இவ்வளவு போட்டு கையில ஒரு வீணை எடுத்து இந்த வழியா வந்தா. போனார், பெண்ணே சேத்த நெல்லு யார யாரியர்? ஆமா, அர்த்தராத்திரி ராத்திர ஒரு பயன் பூசாரியா 5 மணிக்கு கதவு சாத்தின் போயிடுவோம். இந்த நேரத்தில் நீ திருப்பதி மலைக்கு மேல நோக்கி போயிட்டு இருக்கிய, அஷடா நீ என்ன அஷட் எடுக்கட்டும்? நீர் யார் தெரியலையே? சங்கீத சாஸ்திரத்திற்கு இலக்கணம் அமைத்த புரந்தரதாசர் கேள்விப்பட்டிருக்கிய? அகங்கார வடலையா? நான் கேள்விப்பட்டது அப்படி ஒரு பேரே எனக்கு தெரியாது. சினிமா லோகம் போரா தெரியும், இவளுக்கு தெரியாது. இது பாதராத்திரில இவ்வளவு நகையும் போட்டு மலையில போறதுனால இது மேல என்னமோ காலியும் தெரியணும். பாவம் இதுக்கு பைத்தியம் போட்டுருக்கு, வீட்டுல கேட்காம எழுந்து வந்து கொடுத்தோம். நம்ம ஜாக்கிரதையா கொண்டு போய், ஏமா எல்லாம் கொள்ளையர்கள் இருப்பா, களவாழ்ப்பா, மிருகங்கள்லாம் இருக்கும், பாதராத்திரி வேலை, நீ வீடு எங்க இருக்கு, உன் வாசல் எங்க இருக்கு சொல்லு, நான் கொண்டு விட்டு விடுறேன். நீர் என்னை கொண்டு விட வேண்டாம், இப்ப நான் எங்கம்மா போறேன்? நான் கோவிலுக்கு போறேன். ஐயோ, கோவில் சாத்தி இருக்குமா? சாத்தி தான் இருக்கும். அப்ப ஏன் போறேன்னு? நான் போட உடனே கதவுகள் தானாக திறக்கும். நீ சரி, இன்னும் அரை வரேன் நினைச்சேன். இது முழுசு என்ன போன கதவு தானாக திறக்குங்கிற. அப்புறம் நான் பாடுவேன், சீனிவாசன் வந்து ஆடுவான், சீனிவாசன் பாடுவான், நான் ஆடுவேன். சரி, இது தெய்வ பைத்தியம் போட்டுருக்கு. ஆனா பொய்யா, இது படபடா நடக்க ஆரம்பிச்சா இந்த இவளுக்கு என்ன ஆக போறதோ ஏதோ பயம் இவருக்கு. ஏன்னா பொம்மநாட்டி பொண்ணும் உடம்பு பூரா பைத்தியக்காரமா போறது. சரி, கொஞ்சம் பின்னாலேயே போவோம், ஜாக்கிரதையா பார்த்துக்கொண்டு. இவருக்கு பகவான் எனக்கு போயிடுச்சு, இந்த பொம்மநாட்டி பின்னாலேயே போற. கோவில் வாசல்ல வந்தா ஷட்டார்னு அந்த கோவில் கதவு தானா திறந்தது. ஆச்சரியப்பட்டார். இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே கதவு தந்துடுச்சு. அவ உள்ள போனா இவரும் உள்ள போனா, ரெண்டாவது கதவு திறந்தது, இவரும் உள்ள போனா, மூணாவது மூலஸ்தான கதவு திறந்தது, உள்ள போனா கர்ப்பகிரகத்துக்குள்ள போனா, இவர் போறது கூட கதவு சாத்தி. ஐயோ, ஏமாந்து போயிட்டேனே. சரி, இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப உள்ள போன உடனே சீனிவாசனுடைய குரல் கேட்கிறது, பெண்ணே ஏன் இன்று இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாய்? ஐயோ, ஏன் சீனிவாசன் பேசுறா? சந்தோஷம் தாசரன், கதவை தரையே, என் பொண்ணே கதவை தர, ஏன் சீனிவாசன் பேசுறா? நீ சொன்னதெல்லாம் உண்மை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. சீனிவாசன் பேசுறான், அவன் தரிசனத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன், எத்தனையோ வருஷமா காத்துட்டு இருக்கேன், கதவை தர சொல்லு. காதலே வந்த சுவாமி, வரும் வழியில ஒரு அசடனை கண்டு கோவம் சென்னையும் அசடங்களா, ரொம்ப திமிரு பிடிச்சவன் ஆகும். இவளுக்கு என்ன திமுறு பிடிச்சோம் என்னமோ, இவன் தான் சங்கீத சாஸ்திரத்துக்கு இலக்கணம் எழுதினானா, பெருமையா தம்பட்டம் அடிச்சுனா பரதாரி பயல் வந்ததே. கதவை எட்டி உரைக்கிறார், கனமான கதவு திறக்குமோ? சரி, அதை பற்றி நமக்கு என்ன? ஏ பண்ணே, நீ வீணை வாசி, நான் ஆடுகிறேன். ஐயோ, இவன் வீணவாசி சுவாமி கடப்புறானே, பாக்கணுமே கதவை சாத்தி இருக்கே, அந்த பொண்ணு எப்படியா போட்டோம், என்ன திமிரம் சொல்லட்டும், அகங்கா சொல்லட்டும், ஆணவம் சொல்லட்டும், எத்தியா சொல்லட்டும், என் சுவாமி ஆட்டத்தை பார்க்க முடியலையே. அந்த சாவி துவாரத்தை பார்த்தாக்க அவன் சாவி துவாரத்தை மறைச்சுன்னு உட்காந்துருக்காவும். சுவாமி தெரியல, கொஞ்ச நேரம் ஆச்சு. பெண்ணே, நான் குழல் ஊதுகிறேன், நீ வீணை வாசி. சுவாமி குழல் எடுத்தான், அந்த பெண்ணை பார்த்து ஒரு தடவை கண்ணடிச்சான். சுவாமி என்ன பண்ணினான், நாட்டக்குறிஞ்சி, இது கமாச ராகத்தை எடுத்துட்டான், நாட்டக்குறிஞ்சி ராகத்தை எடுத்துட்டான், நாட்டக்குறிஞ்சி ராகத்தை எடுத்து வாசிண்டே வரபோது இடையில கொஞ்சம் கமாச சுரத்தை உள்ள விட்டான். தாசர் வாழ்க்கை பொறுக்க, ஐயோ என்ன அநியாயம், சீனிவாச நாட்டக்குறிஞ்சி ராகத்துல கமாச சுரம் எப்படிடா வரும்? நாட்டக்குறிஞ்சி ராகம், நாட்டக்குறிஞ்சி ராகம் நான் அமைத்தது, அதை நாட்டமில்லால் கமாஸ்வரம் எவ்வண்ணம் நுழைந்தது? ஞானசூன்ய பயலே. சீனிவாசன் வையில, உனக்கு சங்கீத ஞானம் தெரியுமா? நாட்டக்குறிஞ்சிக்கும் கமாசுக்கும் என்னடா சம்பந்தம்? எட்டி உதச்சார் கதவை,
கதவு திறந்து நடத்து சுவாமி மறைஞ்சிட்டான். பெண்ணுக்கு வந்ததே கோபம். அற்பனே, என் ஆண்டவன் அழகாக தரிசனம் கொடுத்து புல்லாங்குழல் இசைத்துக் கொண்டிருக்கும் போது கெடுத்து விட்டா ஏடா பாப்பி? யாரு நீ பாப்பி? இந்த பயல், இந்த சீனிவாசன் இருக்கானே, இவன் ஞானசூன்யம், சங்கீதமே தெரியாதவன். சுவாமி அடே அற்பனே, சுவாமியை அப்படி பிணை என்ன? நாட்ட குறிஞ்சி ராகத்துல கமாச ராகத்தினுடைய சுரம் எப்படி வரலாம்? சொன்னாளா, ஏலே நாட்ட குறிஞ்சின் ராகம் நீ வச்சியோ பேரு, கமாசு ராகம் நீ வச்சியோ பேரு? எந்த தெய்வத்தினுடைய அருணனாலே ஒரே பணம் 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 என்று பணத்தையே எண்ணிக்கொண்டிருந்த சொல்றாவோ, பணம் 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 பணத்தையே எண்ணிக்கொண்டிருந்த நீ, தானம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்று தெரியாத நீ, ஒட்டிக்கு ரெட்டியாக வட்டி பணம் வாங்கி ஊரார் முதலில் கொள்ளையடித்த நீ, ஏதோ உன் முனைவியின் காரணமாக ஞானம் பெற்று ஆசான் கிருபையினாலே கணபதியின் அருணனாலே சங்கீத சாஸ்திரத்துக்கு இலக்கணம் எழுதிவிட்டதுனாலே சீனிவாசன் வாசிப்பிலே குறை கண்டனையோ அம்மா, இவ்வளவும் தெரிந்த நீ யாரடி? தாசரே நோடு சாத் சரஸ்வதி வீணையோடு தரிசனம் பண்ணலாம். அம்மா, நீ போட்ட பிச்சைதான் நீ நான் பாடிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா எனக்கு எல்லாம் இருந்தது, ஏன் சுவாமி எனக்கு தரிசனம் கொடுக்கலன்னு இப்பதாண்டி புரிஞ்சது. இவ்வளவு இருந்தும் எனக்கு அகங்காரம் என்ன இடத்துல இருந்தது, இவ்வளவு இருந்தும் எனக்கிட்ட ஆணவம் இருந்தது, அதனால்தான் தரிசனம் முடியும். அம்மா இனிமே சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா தாயே சாரதே சரஸ்வதி, என் வாயில இனிமே தப்பே வராதடி. பாலி சம்மா முத்து சாரதே, பாலி சம்மா முத்து சாரதே, என்ன தப்பே வரதி. லோல லோச்சனதையே இருதனபிரம்மா, லோல லோச்சனதையே இருதனபிரம்மா, பாலி சம்மா அக்ஷரக்ஷர விவேகவ அம்மா, அக்ஷரக்ஷர விவேகவ நிம்ம சாட்சஸ்வரூபிணி பலிது பலிவதாயே, முதுஷாரதே என்னங்கார போற நிலவாசலே அம்மா, சிங்காரபுர நிலவசளே தேவி சங்கீதகானவிலசளே, அம்மா சிங்காரபுர நிலவசளே தேவி சங்கீதகானவிலசளே, புரந்தர விட்டலன் நொதிசோ ஹங்கவே மட புரந்தர விட்டலனி சோகங்கவே மட வலி சம்மா முதுஷாரதே அம்மா. சத்தியமா இனிமே என் ஜென்மாவில இனிமே எனக்கு அகங்காரம் வராது, ஆணவ வராதடி. அம்பாள் அனுகிரகம் பண்ணி மறைஞ்சாள். சீனிவாசனை பார்த்தா, சீனிவாசா ஒரு நாளும் உன் தரிசனத்துக்கு வந்துருக்கேன் கிடைக்கலடா, எனக்கு வீட்டுக்கு போக மனசு இல்லை. ஏன்னா என்னை நம்பி ஒரு ஜீவன் அங்க இருக்கு லட்சுமி, அவ இல்லைன்னா எனக்கு இந்த நிலை கிடைக்குமாடா? அவளை ஒரு திருவடியில சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோ,
நான் சுதந்திரமாயிடுவேன், எப்பவும் உன் சன்னதியிலேயே பாடி பாடி பிராணனை விட்டுவேன். வந்தார், மண்டபத்துக்கு வந்தார். லட்சுமி படுத்திருக்காள். லட்சுமி, இன்னைக்கு என்னாச்சு தெரியுமோ, திருநாளா எங்கிட்ட ஒரு அகங்காரம் மானவம் இருந்ததே. அம்பா, எங்க அம்மா சாரதா தரிசனம் முடிச்சு எனக்கு அனுகிரகம் முன்னாடி எழுந்து நடந்ததெல்லாம் சொல்றேன். லட்சுமி, 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 இருந்தால் அல்லவோ இறைவனடி எழுதி விட்டாள். தாரதாரியா கண் சீனிவாசா, இதெல்லாம் மட்டும் கேட்ட உடனே கொடுத்துடுறியே, அவள் உன் திருவடி சேர்ந்து விட்டால் சுதந்திரமா உன் சன்னதியிலேயே இருப்பேன்னு சொன்ன உடனே அழிச்சின வேட்டியே. அந்யரொப்பரகானே ஆதரி சுவரில்ல ரொப்பரகானே ஆதரி சுவரில்ல தாதரே, உமக்கு தரிசனம் நிச்சயம், நம்மை நோக்கி பண்டரிபுரம் வருகிறான் சுவாமி. பண்டரிபுரத்தை விட்டு ஓடி வந்தார். அந்த கோடியிலிருந்து இந்த கோடி வந்திருக்கார். ஐயா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப எனக்கு வயசு என்ன தெரியுமா? 90. அவளாவது கையை பிடிச்சி ஆட்சி போட்டா இப்ப அவளும் இல்ல. மறுபடியும் வர சொல்ற. ஆனா தரிசனம் நிச்சயம் நீ சொன்னதுனால எப்படியாவது நான் பண்டரிபுரம் வந்துடுறேன். உன் தரிசனம் இல்லாம என்னால முடியாதுரா. ஆண்டவனே, இவ்வளவு நாள் வாழ்நாள் வீணா போயிடுத்து. படைச்ச உன்னை பார்க்காத மனுஷன்லாம் என்னடா மனுஷன்? என்ன மனுஷன் நான் படைச்சு விட்டேன், உன்னை பார்த்து ஆவேன் என்று பக்தியோட பாடிக்கொண்டு வருகிறார். ஒரு பாதி தூரம் வந்துருப்பார், ரெண்டு கண்ணும் போயிடுச்சு. வயசாச்சு, 90 வயசு, ரெண்டு கண்ணும் பார்வை எழுந்தோ ஏதோ ஒரு தடியை பிடிச்சி தட்டு தன மாதிரி வந்தார். வந்த உடனே ஒரு பாழும் கிணறு, கால் தடுக்கினார், ஓந்துட்டார். விழுந்த உடனே தாங்கல, ஐயோ கண்ணு தெரியலையே, எங்க விழுந்தேன்னு தெரியலையே. ஒரு 7-8 மாட்டுக்கார பசங்கள், ஏய், யாரோ ஒரு கயிட்டு போய் உள்ள ஊந்துட்டான்டான். ஒரு பையன் கயிற்ற போட்டு இறங்கினான், இவரை தோல்ல சூட்டினான், மேல வந்தான். நீங்க எல்லாம் போங்கடா, நான் தாத்தா ஆயிடுச்சு வரேன், வீட்டுக்கு ஆயிடுச்சு போவேன். எல்லாரும் போயிட்டான். தாத்தா தாத்தா எங்க போறேன்னா, தம்பி நான் கணத்து கொள்ள விழுந்தேனா? ஆமா ஆமா, ஏன் எங்க போற? பண்டரிபுரம் நல்லா இருக்கு, கண்ணோ தெரியல, வயசாச்சு, நீ பண்டரிபுரம் போறதாவது? ஏன் தாத்தா, உனக்கு என்ன பைத்தியமானம்? ஆமாண்டா கண்ணா, பைத்தியம் தான். என் சுவாமியை பார்க்கணும்னு எனக்கு பைத்தியம். அழறா இந்த பையன் வந்தாங்கிட்ட, ஏன் தாத்தா பண்டரிபுரத்தில் யார் இருக்கா? பண்டரிபுரத்தில் பாண்டரங்கள் இருக்கான். பாண்டரங்கன்னா யாரு? சாக்ஷாத் கிருஷ்ணன். அப்படி அந்த அந்த ஆளுக்கு ஏன் ஏகப்பட்ட பேரு கேக்குறான் பையன். சுவாமியை பத்தி இப்படி கேட்ட உடனே இவன் சந்தோஷம், ஏ குழந்தை தூரம் நின்று பேசுற, உன் பேச்சுல ஒரு இனிமே இருக்கு, கிட்ட வாய, உன்னை தொட்டு பார்க்கணும். கிட்ட வந்தான் அந்த பையன், தொட்ட உடம்பெல்லாம் என்னவோ பண்ணிட்டு நல்லா கொண்டு போய் தள்ள கைய வச்சார். வச்சா அந்த லேசா ஒரு கொண்டை தெரிகிறது, அந்த கொண்டையில ஒரு மயிர்பீலி தெரிகிறது. ஆச்சரியமா தொட்டு வரார், காதுண்ட மகர குண்டலம், கழுத்துல முத்து மாலைகள். தொட்டு வந்தார், அப்படியே தொட்டு வந்தார். சுவாமி இடது கையில கையில குழல் இருக்கு. பொண்ணு அருணாகையர், கிருஷ்ணனா? தம்பி நீ என்ன கிருஷ்ண மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கேன்? தாத்தா கண்ண தர தரந்தா நீல ரூபேண ரஞ்சித கோமல நிர்மல கௌதுகமணிகரஸ்மகரஸ்மரண கொடுத்தார். நீ சுவாமி தரிசனாச்சு, அப்படியா சந்தோஷம்?
எப்படி சந்தோஷங்கிறே அவனுக்கு கோலி இல்லைன்னா நான் உங்களை பார்த்துருக்கேனே இன்னைக்கு அதுவே போதும்ட்டாளாங்க. அழைச்சிண்டு நேராக திருப்பதியை நோக்கி வருகிறார். இதான் ஃபைனல் கட்டம். சீனிவாசனை நோக்கி வர மலையில போற போது ஏராளமான பக்தர்கள் கோய்தா 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 திருப்பதி இந்த குரல் கேட்கும். எல்லாரும் சொல்றீடா திருப்பதிக்கு போகிற புண்ணியம் கிடைக்கும். கோய்தா 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 கோய்தா. அங்க எப்படி சொல்லுவா தெரியுமா? சுவாமியை நினைச்சு ரெண்டு கையும் திருக்கிறான். என்ன வெக்கம், நடுச்சபையில் அன்னைக்கு திரௌபதி ஒரு கைய சொல்கிறான், சுவாமி வரமாட்டேன்னுட்டான். உப்பு ரெண்டுதையும் அப்படின்னா இப்ப நான் கைய காட்டுற போது அதே மாதிரி நீங்க மூணு தடவை சொல்லணும். சத்தனா தாசர்வால் பாடிட்டே மலையேறார். திருப்பதி வெங்கட ரமணா, திருப்பதி வெங்கட ரமணா, நினஜாத கோபாரது கருணா ரமணா ரமணா, திருப்பதி வெங்கட நம்பிரே நின்னய சரணா, நம்பிரே நின்னய சரணா, பரிபாலிசபே கோ கருணா ரமணா ரமணா, திருப்பதி வெங்கட ரமணா, நினக்யாசகே பாரது கருணா ரமணா ரமணா, திருப்பதி வெங்கட ரமணா. மோச ஹோபுவனலையா, பட்டி காசிகை நீடுவ கையா, இயேசு மகிமகாரனையா, நம்ம கேசக்கி திம்மையா, ரங்கையா, திருப்பதி வெங்கட ரமணா, நினக்யாசகி பாரது கருணா ரமணா ரமணா, திருப்பதி வெங்கட ரமணா. பாபவினாசினி ஸ்நான அல்லி, பாபவினாசினி ஸ்நான ஹரி பாதோதகவே பான, பாபவினாசினி ஸ்நான ஹரி பாதோதகவே பான, பாபதாபனிதான பாபதாபனிதான, நம்ம புரந்தர விட்டலன தியான 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 தியான, திருப்பதி வெங்கட ரமணா, நீனக்யாசகிபாரது கருணா ரமணா ரமணா, திருப்பதி வெங்கட ரமணா. திருப்பதியில போய் வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அந்த காலத்திலே தாசர் வாழ் காலத்திலே அங்க வீடு வாசல் இந்த காட்டேஜ் கிட்டேஜ் லுட்டு லுசு ஒன்றும் கிடையாது, ஒரே காடு சுவாமி ஆலயம் மட்டும் உண்டு. அந்த கோவில் இருந்து பாபநாசம் ஒரு இடம் இருக்கு, தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம். அந்த பாபநாசத்துக்கு போற வழியிலே ஒரு சின்ன மண்டபம், ஆம்பியால் லட்சுமியோட இவர் கொடுத்தமன்றார். வெடிகாலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் கோவில் திறப்பா. இந்த பண்டா இருக்கான் என்ற பூசாரி இருக்கான் பட்டாச்சாரியர், இந்த பார்போ அந்த வைஷ்ணவ ஆலயத்துல பூஜை பண்றா பிரபோ, விஷ்ணு கோவில்ல பூஜை பண்றவாழ்க்கா என்ன பேர் தெரியுமோ,
பட்டர்கள் பேரு. தெரியுமா, சிவன் கோவில் பூஜை பண்றவங்க குருக்கள் பேரு, பெருமாள் கோவில் பூஜை பண்றவனுக்கு பட்டர்கள் பேரு. பட்டர் வந்தாச்சா? அம்மா, நான் ரொம்ப நாளா யோசனை பண்ண, என்ன காரணம்? மகாவிஷ்ணு கடைசி அவதாரம் வந்து கிருஷ்ண அவதாரம், அவனுக்கு பட்டர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இவாளை எல்லாருக்கும் பட்டர்கள் பேர் வச்சுக்கிட்டான். இன்னைக்கு அவளை பாருங்க, சௌக்கியமா இருக்கும். இந்த துவாச திருமன் போட்டு அது புஷ்பராகமா இருந்தாலும் பளிச்சுன்னு சாக்கு போட்டு திருச்சி படபடா நமக்கு இந்த கடுக்கன் மாமனாரத்தில் வாங்கி கொடுத்த வெள்ளி கணியார் வெள்ளி அருணாக்கையர் தங்க கழுத்து போட்டு வேஷ்டிக்கு வெள்ள தொங்க விட்டுண்டு அந்த 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 பட்ட ஜரிக தெரிகிற மாதிரி மடிச்சு அப்படி அழகா வேட்டி கட்டுண்டு கழகத்திலே பஞ்சகட்சம் தொப்புழுது கிழ தொப்பு நன்னா தெரியும். நம்ம பெருமாள் பிரசாதம் பூரா ஊனாக்கிறது இல்லை வாழ் நல்லா சூட்சா போட்டு அவளை பார்க்கற போது ரொம்ப நல்லா இருக்கு. பளிச்சுன்னு என்ன பண்ணா, இந்த பத்ரிகாசி ஒரு மார்வாடி, அந்த வயதுக்கு இந்த பாலாஜி சீனிவாச பெருமாள் சொன்னா ரொம்ப பிரியம். அவன் என்ன பண்ணிவிட்டான், பத்ரிகாசி வந்து கொண்டு ஒரு சீனிவாச பெருமாள் கோயில் கட்டிவிட்டான். கட்டின உடனே இவனுக்கு என்னது, இந்த திருப்பதி கோவில் அர்ச்சனை பண்ற மாதிரியே பூஜை பண்ற மாதிரியே ஆள் வேணும்னா திருப்பதியிலே ரெண்டு ஆட்களை கூப்பிட்டான். வாய் ரெண்டு பேரும் பாரும், உமக்கு 2000 ரூபாய் சம்பளம், உமக்கு 2000 ரூபாய் சம்பளம், உங்க ஊருக்கு தனியா ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் தனியா அனுப்பிச்சு விடுறேன், சாப்பாடு கப்படலாம் பண்றேன், எந்த நேரமும் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கணும். என்ன சொல்றீர்? சந்தோஷம். அதுவும் அந்த காலத்தில் கேட்கணுமா? 4000 ரூபான்னா 2000 ரூபா வீட்டுக்கு போடுது, 2000 ரூபா கையில் வருது, சாப்பாடு வேற போட்டு விடுறோம், பெருமாள் தானே கைங்கறி வரையெல்லாம் போடணும். அங்கே போனவ போல தான் தெரிஞ்சது, சுற்றி ஒரு 60 மைலுக்கு ஆளே கிடையாது. இந்த வயலுக்கு ஒரு இடத்துல ஒரு காட்டு வச்சு, அந்த வயலுக்கு ஒரு காட்டு வச்சு. அதில் இன்னொன்று சொல்லிவிட்டா, மார்வாடி கோவலில் வரலாம், பாசுரங்கள் வடிக்கலாம், சாத்து முறைகள் செய்யலாம், சுவாமிக்கு அலங்காரம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், ஆனால் ரெண்டு பேரும் பேசப்படாது. இங்கேயாவது உண்டோ தமிழன் மட்டும் அவனால பேசல, என்ன அவனால ரொம்ப சிரமம் பண்ணும் பயம். அப்படிதான் இன்னொரு சின்ன கதைக்கு வந்துடும், தமிழனுக்கு 6வது பேசணும், இன்னும் கோபம் வந்துடும். மெட்ராஸ்லேருந்து டெல்லி ட்ரெயின் ஏறிவிட்டான். இது போன உடனே என்ன, முதல்ல ஆந்திர பிரதேசம் தாண்டி போகும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறிவிட்டான் ஒரே ஒரு தமிழன் தனியா. இது நெல்லூர்ல போய் நின்றுது வண்டி, அங்க ஒரு ஆந்திரா காரணத்தை ஏறிட்டான். உள்ள அவன் ஏதோ வியாபாரம் நோக்கமா அவன் போகிறான், இவன் தமிழ் மெட்ராஸ்ல ஏறிட்டான். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல இந்த அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெண்டு பேர் தான், பெருசா இருக்கும், சூட் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களாம் பார்த்துக்க மாட்டேன், ஒரு 55 வயசு உள்ள வாழ்க்கை தெரியும், அதுக்கு கீழே உள்ள வாழ்க்கை தெரியாது. அது சூட் மாதிரி சோஃபா மாதிரி பெருசா இருக்கும், ரெண்டு ஒரு சூட்டு ரெண்டே பேர் தான். அந்த அப்பருக்கு அப்பர் லோயர் எல்லாம் கிடையாது, இப்போ ரெண்டு சோஃபா மாதிரி பேசியா இருக்கும். அங்கேயே பாத்ரூம் பித்ரூம் கக்கசு கண்ணாடி போய் கொடுத்து எல்லா வசதியும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காலத்தில் இந்த வெள்ளக்காரன் தனக்கு சௌகரியம்னு பண்ணி வச்சு போயிட்டான். அதில் இவர் நெண்ட உட்காண்டான் தமிழ, அந்த நெல்லூரில் அது ஏறி எடுத்து சந்தோஷம். இந்த பயலுக்கு அவ்வளோ பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சது. என்ன பேரு? அவனுக்கோ தமிழ் தெரியாது, அவன் இவன் என்ன பேசுறனக்கும் தெனாத்தனம் கூட அவன் பாட்டுக்கு வாசலில் பாத்ரூம் போட்டிருந்தான். தமிழனுக்கு ஒரு ஆர்வம் என்னன்னா, புதுசா ரயில்ல போனா எந்த ஸ்டேஷன்ல போனாலும் அந்த ஸ்டேஷன் என்ன, அது என்ன பேரு, ஸ்டேஷன் பேர் என்ன, அங்க என்ன கிடைக்கும், இதெல்லாம் அது ஒரு ஆத்ம விசாரம் இருக்கோ இல்லையோ, இந்த விசாரம் ஜாஸ்தி இவனுக்கு. அது நின்று கேட்பான், ஒரு ஆந்திராவில் ஒரு ஸ்டேஷன்ல வந்து நின்று, இந்த ஆந்திராவில் நுழைஞ்ச உடனே இந்த இங்கிலீஷ் பேர்லாம் இப்போ தான் அப்பெல்லாம் கிடையாது, தெலுங்குல போட்டிருப்பான் போர்டு, இவனுக்கோ தெலுங்கு தெரியாது. அதனால நாளைக்கு ஆம்பியா கேப்பாட என்னென்ன ஊர்ல வண்டி நின்னது சொல்லும் அப்படின்னு அதுக்காக டைரி வச்சுட்டு, சார் இந்த ஸ்டேஷன் பேர் என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒண்ணு புரியல, ஏமண்டி. ஓ ஏமண்டிய, ஏமண்டின்னு எழுதிருந்தான். ஒரு 3 மணி சாவாசம் இன்னொரு ஊர்ல போய் நின்னது, எட்டி பார்த்தா ஒரே தெலுங்குல எழுதி புரியல, சார் இந்த ஸ்டேஷன் பேர் என்ன, ஏமண்டி. ஆனா சின்னதா சொன்னா பெருசா சொல்றான், இது பெரிய ஏமண்டி போட்டுருக்கு, ஏமண்டின்னு போட்டு பிராக்கெட்ல பெரியது. ஒரு 2 மணி சாவகாசம் போய் மறுபடியும் இன்னொரு ஸ்டேஷன்ல போய் நின்னது. இவனுக்கு இந்த கியூரியாசிட்டி, தமிழம் மாதிரி ஒரு கியூரியாசிட்டி பையன், நோக்கத்திலேயே கிடையாது, உங்களை தான் சொல்றேன். பார்த்தவன், சார் இந்த ஸ்டேஷன் பேர் என்ன, ஏமண்டி. வந்துடுத்து கோபம், நானும் ஏதோ பார்க்கறேன், எது கேட்டாலும் ஏமண்டி ஏமண்டி கிண்டலாடா பண்றேன்னு அடிக்க போயிட்டான். அந்த வாழ் பயந்து போய், சாமி கொட்ட வந்து கொட்ட வந்து கொட்ட வந்து அடிக்காதே அடிக்காதன் அப்படி சொல்லு, இந்த ஸ்டேஷன் பேர் கொட்ட வந்த. இந்த 2 பட்டாச்சாரியார் இந்த மார்வாடி ஏற்பாடு முன்னா ஒத்தனுக்கு ஒத்தன் பேசப்படாத முடியுமோ, தாண்டி முடியாது.
அதே மாதிரி வரும்போது தமிழனுக்கு நம்ம சமாச்சாரம் தான் சொல்றேன். அது நம்ம சமாச்சாரம் சொல்ற போது சூக்ஷ்ம அனாவசியமா அடுத்தவனை பத்தி பேசுவானே, இன்னொருத்த பத்தி பேசுறது தப்பு, நம்மளை பத்தி பேசலாம். ஒரு பாய் அவன் மெட்ராஸ் பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு உத்தியோகம், பெங்களூருக்கு போயிட்டான். கன்னடம் தான் முழுக்க, இவருக்கும் கன்னடம் வராது. ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போயிருக்கேன், ஏண்டா இந்த ஊர்ல எல்லாரும் கன்னடம் போட்டுருக்கேன். அதோட கஷ்டமேடா, ஒரு ரெண்டு மூணு மாசம் இருந்தா தெரிஞ்சிடணும். அதெல்லாம் நாளைக்கு நம்ம டியூட்டியில் ஜாயின் பண்ணணும். இவனா வழியில் ஏதாவது கேட்டு சொல்லி அமைச்சுக்கோ, பதில் சொல்லணும் ஏதாவது நினைச்சுப்பான். ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லி கூட வா, அதுக்கு என்ன சொல்ற, பா வாடா பாரோ வேணும் அப்படின்னு தேடா பேக்கோ வேண்டாம்னா பேடா அப்படியே என்ன கேட்க ஏனோ மரியாதையா பெரிய பிரமாத கண்ணடா அச்சு விளையாச்சுறேன் பாரு. குழந்தை காட்டுறதால புறப்பட்டது ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஏறி ஆபீஸ் போனோம். அட்ரஸ் தெரியாது. இவன் இவன் முதல் முதல் ஆபீஸுக்கு போறான்னா வைரீஸ்வரன் கோயில் விபூதி, திருவண்ணாமலை விபூதி, கபாலீஸ்வரர் விபூதி, பெருமாள் சந்தனம், திருப்பதி பெருமாள் சமாச்சாரம் எல்லாத்தையும் மொத்தமா அப்பியிருக்கான் தலையில. அது நான் பெங்களூர்ல மட்டும் என்னன்னா, ஜனங்களுக்கு கொஞ்சம் பக்தி அதான் நெற்றிக்கு பளிச்சு நட்டுன்னு நமஸ்காரா சாமி நமஸ்காரா எல்லாருக்கும் நெத்தியில விபூதி இருந்தா நமஸ்காரம். இவனை பார்த்த உடனே ஆட்டோ ரிக்ஷா நமஸ்காரம், பன்றி பன்றி சாமி நமஸ்காரம், கூத்துக்கொலையே என்னமோ சொல்றான் இவன், கூத்துக்கொலையா அது என்ன சரி உள்ள. அவன் என்ன பண்ண வண்டியை ஓட்டினு இது ஏதோ பெரிய பக்தர் பொய் உன சாமி தா ஊர் யா ஊரு உங்க ஊர் எந்த ஊரும் கேட்டா அவனுக்கு தெரியல. நில்லுமா நிறுத்திவிட்டான், சிறைய குத்தி இறங்கி விட்டு வந்துட்டான். ஆபீஸ் போல டே அவன் புரியாத என்னவோ ஒண்ணு கேட்டான்டா, எனக்கு ஒண்ணும் புரியலடா, நான் பேசாம நீ பேசாம நான் தான் அவனை போற வழியில ஆபீஸ்ல விட்டுட்டு போறேன், அங்க நீ இங்கிலீஷ்ல பேசலாம் இன்த்தி மனக்கட்டு இல்ல கன்னடம் இவ்வளவுதானே நினைச்சேன். ஏ கன்னடம் தெரியலன்னு சொன்னாரு அகௌரவம், தமிழனுக்கு வந்து நான் ஒரு பாஷை தெரியலன்னு சொன்னா அது சரியா வராது. ஒருவேளை இவனாவது புரியாத கேட்டுட்டான்னு வச்சுக்கோ, எனக்கே சரியா தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கன்னடம்னு கேட்டான். இவ்வளவுதானே நனகே சின்னாகி கொத்தெல்லாம் எனக்கே சரியா தெரியாது அப்படின்னு அப்புறம் நம்ம கூட பேச மாட்டானே. அவன் ஏதாவது புரியாத பேசினா நனகே சென்னையாகி கொத்தியலானா சரி பேசாம போயிடுவான். இவ்வளவுதானே உழைச்சுட்டேன் போடான்னா இவன் தலை எழுத்து அன்னைக்கு ஆட்டோ ரிக்ஷா எல்லாம் ஸ்ட்ரைக்கு, பஸ் தான் கிடைச்சது. பஸ் ஸ்டாப்ல போயிடணும்னா பஸ் வந்தது, அதுல ஃப்ரண்ட் வழியா பெண்கள் பின் வழியா ஆண்கள், மேல போர்டு இருக்கும் கன்னடத்துல பொம்மண்டாட்டிகள், கண்டசுன்னா ஆம்பளைகள். இவனுக்கு தெரியாது பொம்மநாட்டி சீட்ல போய் உட்காந்துட்டான். கண்டக்டர் வந்தான், ஏன்றைய சுவாமிகளை யாக ஈ கடை பண்ணி குத்கொண்டிருக்கா, நீ ஹெங்கசா கண்டசாமி, நீ ஆம்பளையா பொம்பளையா அவனுக்கு ஒண்ணும் புரியல, நனகே சென்னாகி கொத்தி எல்லாம் எனக்கே சரியா தெரியாது. ரெண்டு பசங்களும் பேசப்படாதான் மாறுவாடி கதைக்கு வந்துட்டேன். பிரேயர் பண்ணா, ஏய் கோவில்ல ஒரு இடம் தான் பேசணும், மாறுவாடியோ பக்கத்தில் நிற்கிறான், அதை நான் பங்கீடு பண்ணி பண்ணி பேசிக்குவோம். ரெண்டு பேரும் பேசுறானா எப்படி பேசுறான், சுவாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணினான். ஓங்கி உலகந்த உத்தமல் பேர்பாடி ஓரந்த கழிதம் வந்ததா, பாசுரத்திலே கேள்வி, நாங்கள் பாவைக்கு சாற்றி நீராடினால் என்ன மறவில்லையே. அப்படி பார்த்தோம் என்னமா சத்தமா பாடுறான்னு அந்த தடவை எக்ஸ்கரேஷியா பண்ணிட்டு ஒரு 500 கூட கொடுத்தேன். பாபநாசத்திரே தாசர்வாள் பிரதிதினம் அதிகாலையில் போவர் சுவாமி தர்சனம் பண்ணிப்பார். லட்சுமி நோக்கும் வயசாச்சு நெய்க்கும் வயசாச்சு, நீ வரவானாண்டி, நீ இங்கேயே இரு, நான் போய் பிரசாதம் பண்ணுவேன். பிரதிதினம் போவார் பூஜையாகும். அந்த பட்டாச்சார் என்ன பண்ணுவார், பிரசாதம் இவர் தெரிஞ்சுட்டார் ஆம்பியார் பாபநாசத்தின் மண்டபத்தில் தானே பெருசா ரெண்டு கட்டி பொங்கலோ பொங்கலோ என்ன நைவேத்தியமோ அன்னைக்கு கொடுத்துட்டு சாயங்காலம் சீக்கிரமா கோவில பூட்டிண்டு, அப்பெல்லாம் வந்து விடிய வழியே கிடையாது, சாயங்காலம் 5:30 6 மணிக்குள்ள பூட்டிண்டு அவன் கீழே திருப்பதிக்கு போயிடுவான். ஏன்னா
புலி சிங்கம் கரடி எல்லாம் ஜாஸ்தி அங்க. இவர் மட்டும் இருப்பார், அப்படியே மூச்சு முட்டுறது. ஒரு நாளைக்கு போனார், ஸ்ரீனிவாசா என்னைக்கு எனக்கு நீ தரிசனம் பண்ண போறே? துர்க தரிசனம் கொடுத்தா, லட்சுமி தரிசனம் கொடுத்தா, சரஸ்வதி தரிசனம் கொடுத்தா, பரமேஸ்வரன் கூட தரிசனம் கொடுத்துட்டான்டா. உன் தரிசனம் இன்னைக்கடா சீனிவாசா. ஒரு நாளைக்கு ஓரமா உட்காந்துருந்தார். ராத்திரி 11:30 to 12 சீனிவாசனையே நினைச்சுன்னு உட்காந்துருக்கார். அப்போ செல் செல் ஜெல்லு சலங்க சத்தம் கேட்டது. என்னமோ சலங்க சத்தம் சேர்க்கறதேன்னு தெரியும். பார்த்தா அன்னைக்கு பௌர்ணமி, அழகான ஒரு பொம்மநாட்டி, உடம்பு பூரா நத்தன ஆபரணங்கள், பட்டு புடவை, வைர தோடு, வைர கம்மல், பங்கி அங்கி, மூக்குத்தி, இவ்வளவையும் போட்டு நெத்தி சுட்டோம், இவ்வளவும் போட்டு கையில ஒரு வீணை எடுத்து இந்த வழியா வந்தா. போனார், பெண்ணே சேத்த நெல்லு யாரே யாரியர்? ஆமா, அர்த்தராத்திரி ராத்திரில ஒரு பய பூசாரியா 5 கதவு சாத்தம் போயிடுவோம். இந்த நேரத்தில் நீ திருப்பதி மலைக்கு மேல நோக்கி போயிட்டு இருக்கிய, அஷடா நீ என்ன அஷடு இருக்கட்டும், நீர் யார் தெரியலையே. சங்கீத சாஸ்திரத்திற்கு இலக்கணம் அமைத்த புரந்தரதாசர் கேள்விப்பட்டிருக்கிய? அகங்கார வடலையா, நான் கேள்விப்பட்டதேன்னு. அப்படி ஒரு பேரே எனக்கு தெரியாது. திருமணம் லோகம் பூரா தெரியும். இவளுக்கு தெரியாது இது பாதராத்திரில இவ்வளவு நகையும் போட்டு மலையில போறதுனால இது மேல என்னமோ காலின்னு தெரியணும். பாவம் இதுக்கு பைத்தியம் போட்டுருக்கு. வீட்டுல கேட்காம எழுந்து வந்து கொடுத்து நம்ம ஜாக்கிரதா கொண்டு போய், ஏம்மா எல்லாம் கொள்ளையர்கள் இருப்பா, களவாழ்ப்பா, மிருகங்கள்லாம் இருக்கும், பாதராத்திரி வேலை, நீ வீடு எங்க இருக்கு, உன் வாசல் எங்க இருக்கு சொல்லு, நான் கொண்டு விட்டு விடுறேன். நீர் என்னை கொண்டு விட வேண்டாம், இப்ப எங்கம்மா போறேன்? நான் கோவிலுக்கு போறேன். ஐயோ, கோவில் சாத்தி இருக்குமா? சாத்தி தான் இருக்கும். அப்ப ஏன் போறேன்னு? நான் போட உடனே கதவுகள் தானாக திறக்கும். நீ சரி, இன்னும் அரை வரேன் நினைச்சேன். இது முழுசு என்ன போன கதவு தானாக இருக்குங்கிற. அப்புறம் நான் பாடுவேன், சீனிவாசன் வந்து ஆடுவான், சீனிவாசன் பாடுவான், நான் ஆடுவேன். சரி, இது தெய்வ பைத்தியம் போல் இருக்கு. ஆனா போய்யா, இது மடமடா நடக்க ஆரம்பிச்சா இந்த இவளுக்கு என்ன ஆக போறதோ ஏதாவது பயம் இவருக்கு. ஏன்னா பொம்மநாட்டி பொண்ணும் உடம்பு பூரா நடக்கிற பைத்தியக்காரமா போறது. சரி, கொஞ்சம் பின்னாலேயே போவோம், ஜாக்கிரதையா பார்த்துக்கொண்டு. இவருக்கு பகவான் எனக்கு போயிடுச்சு. இந்த பொம்மநாட்டி பின்னாலேயே போற கோவில் வாசல்ல வந்தா ஷட்டார்னு இந்த கோவில் கதவு தானா திறந்தது. ஆச்சரியப்பட்டார். இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே கதவு தந்துருத்தேன். அவ உள்ள போனா இவரும் உள்ள போனா, ரெண்டாவது கதவு திறந்தது, ஒரு உள்ள போனா, மூணாவது மூலஸ்தான கதவு திறந்தது, உள்ள போனா கர்ப்பகிரகத்துக்குள்ள போனா, இவர் போறது கூட கதவு சாத்தி. ஐயோ, ஏமாந்து போயிட்டேனே. சரி, இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப உள்ள போன உடனே சீனிவாசனுடைய குரல் கேட்கிறது, பெண்ணே ஏன் இன்று இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாய்? ஐயோ, ஏன் சீனிவாசம் பேசுறா? சந்தோஷம், கடவுத்தரையே, ஏன் பொண்ணே கடவுத்தர, ஏன் சீனிவாசம் பேசுறா? நீ சொன்னதெல்லாம் உண்மை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. சீனிவாசம் பேசுறா, அவன் தரிசனத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன், எத்தனையோ வருஷமா காத்துட்டு இருக்கேன். கடவுத்தர சொல்லு. காதலியே வந்த சுவாமி, வரும் வழியில ஒரு அசடனை கண்டு கோவந்து என்னையும் அசடங்கிற ரொம்ப திமிரு பிடிச்சவன் ஆகும். என்ன திமுறு பிடிச்சோம் என்னமோ, இவன் தான் சங்கீத சாஸ்திரத்துக்கு இலக்கணம் எழுதினானா, பெருமையா தம்பட்டம் அடிச்சுனா, பரதாரி பயல் வந்ததே. கதவை எட்டி உரைக்கிறார், கனமான கதவு திறக்குமோ. சரி, அதை பற்றி நமக்கு என்ன? ஏ பண்ணு, நீ வீணை வாசி, நான் ஆடுகிறேன். ஐயோ, இவன் வீணை வாசி சுவாமி கடப்புறே, பாக்கணுமே கதவு சாத்தி இருக்கு. அந்த பொண்ணு எப்படியா போட்டோம், என்ன திமுறை சொல்லட்டும், அகங்கா சொல்லட்டும், ஆணவம் சொல்லட்டும், எத்தியா சொல்லட்டும், என் சுவாமி ஆட்டத்தை பார்க்க முடியலையே. அந்த சாவி துவாரத்தை பார்த்தாக்க அவன் சாவி துவாரத்தை மறைச்சுன்னு உட்காந்துருக்காவும். சுவாமி தெரியல, கொஞ்ச நேரம் ஆச்சு. பெண்ணே, நான் குழல் ஊதுகிறேன், நீ வீணை வாசி. சுவாமி குழல் எடுத்தான், அந்த பெண்ணை பார்த்து ஒரு தடவை கண்ணடிச்சான். சுவாமி என்ன பண்ணினான், நாட்டக்குறிஞ்சி, இது கமாச ராகத்தை எடுத்துட்டான், நாட்டக்குறிஞ்சி ராகத்தை எடுத்துட்டான். நாட்டக்குறிஞ்சி ராகத்தை எடுத்து வாசிண்டே வரபோது இடையில கொஞ்சம் கமாச சுரத்தை உள்ள விட்டான். தாசர் வாழ்க்கு பொறுக்க, ஐயோ என்ன அநியாயம், சீனிவாச நாட்டக்குறிஞ்சி ராகத்துல கமாச சுரம் எப்படிடா வரும்? நாட்டக்குறிஞ்சி ராகம்
பாஞ்சி ராகம் நான் அமைத்தது, அதை நாட்டமில்லால் கமாஸ்வரம் எவ்வண்ணம் நுழைந்தது. ஞானசூன்ய பயலே சீனிவாசன் வையில உனக்கு சங்கீத ஞானம் தெரியுமா? நாட்டை குறிஞ்சுக்கும் கமாசுக்கு என்னடா சம்பந்தம்? என்ன எட்டி உதச்சார் கதவை, கதவு திறந்து நடத்து சுவாமி மறைஞ்சிட்டான். பெண்ணுக்கு வந்ததே கோபம். அற்பனே, என் ஆண்டவன் அழகாக தரிசனம் கொடுத்து புல்லாங்குழல் இசைத்துக் கொண்டிருக்கும்போது கெடுத்து விட்டா ஏடா பாப்பி? யாரு நீ பாப்பி? இந்த பயல், இந்த சீனிவாசன் இருக்கானே, இவன் ஞானசூன்யம், சங்கீதமே தெரியாதவன். சுவாமியை வையிற. அடே அற்பனே, சுவாமியை அப்படி பிற என்ன? நாட்ட குறிஞ்சி ராகத்துல கமாஸ் ராகத்தினுடைய சுரம் எப்படி வரலாம்? சிரிச்சுட்டே சொன்னாளா, ஏலே நாட்ட குறிஞ்சின் ராகம் நீ வச்சையோ பேரு, கமாஸ் ராகம் நீ வச்சையோ பேரு. எந்த தெய்வத்தினுடைய அருளனாலே ஒரே பணம் 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 என்று பணத்தையே எண்ணிக்கொண்டிருந்த சொல்றாவோ, பணம் 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 பணத்தையே எண்ணிக்கொண்டிருந்த நீ, தானம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்று தெரியாத நீ, ஒட்டிக்கு வெட்டியாக வட்டி பணம் வாங்கி ஊரார் முதலை கொள்ளையடித்த நீ, ஏதோ உன் முனைவியின் காரணமாக ஞானம் பெற்று ஆசான் கிருபையினாலே கணபதியின் அருணாலே சங்கீத சாஸ்திரத்துக்கு இலக்கணம் எழுதிவிட்டதுனாலே சீனிவாசன் வாசிப்பிலே குறை கண்டனையோ தொடர்ச்சி போட்ட. இவ்வளவும் தெரிந்த நீ யாரடின்னா, தாசரே நான் நோடு சாட்சாத் சரஸ்வதி வினையோடு தரிசனம் பண்ணலாம். அம்மா, நீ போட்ட பிச்சை தாண்டி நான் பாடின் இருக்கேன். இவ்வளவு நாளா எனக்கு எல்லாம் இருந்தது, ஏன் சுவாமி எனக்கு தரிசனம் கொடுக்கலன்னு இப்பதாண்டி புரிஞ்சது. இவ்வளவு இருந்தும் எனக்கு அகங்காரம் என்னிடத்துல இருந்தது, இவ்வளவு இருந்தும் எனக்கிட்ட ஆணவம் இருந்தது, அதனால்தான் தரிசனம் முடியும். அம்மா இனிமே சத்தியமா சொல்றேன்டி, என் அம்மா தாயே சாரதே சரஸ்வதி, என் வாயில இனிமே தப்பே வராதடி. பாலி சம்மா முத்து சாரதே, பாலி சம்மா முத்து சாரதே, என்ன தப்பே வரதே, பாலி சம்மா முத்து லோச்சனதையே நிருதன பீரம்மா, பாலிசம்மா முதுசாரதே, என்னாரிக எல்லீதப்பே பாலிசம்மா. அக்ஷரக்ஷர விவேகவ அம்மா, அக்ஷர அக்ஷர விவேகவ நிம்ம குச்சியொழகி இட்டு லோகவ, சாட்சாத் ஸ்வரூபிணி பலிது பலிவதாயே, பலி முதுஷாரதே என்ன ஷங்கர போற நிலவாசலே அம்மா, ஷங்கர போற நிலவாசலே தேவி சங்கீத கானவிலதளே அம்மா, ஷங்கர போற நிலவாசலே தேவி சங்கீத கானவிலதளே, புரந்தர விட்டலது நொதிசோ ஹங்கவே மட, புரந்தர விட்டலது நொதிசோ ஹங்கவே மட, வாலி சம்மா முதுஷாரதே சம்மா. அம்மா சத்தியமா இனிமே என் ஜென்மாவில இனிமே எனக்கு அகங்காரம் வராது, ஆணவம் வராது. அம்பாள் அனுகிரகம் பண்ணி மறைஞ்சாள். சீனிவாசனை பார்த்தா, சீனிவாசா
ஒரு நாளும் உன் தரிசனத்துக்கு வந்துட்டு கிடைக்கலடா, வீட்டுக்கு போக மனசு இல்லை. ஏன்னா என்ன நம்பி ஒரு ஜீவன் அங்க இருக்கு லட்சுமி, அவ இல்லைன்னா எனக்கு இந்த நிலை கிடைக்குமாடா? அவளை ஒரு திருவடியில சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் சுதந்திரமாயிடுவேன். எப்பவும் உன் சன்னதியிலேயே பாடி பாடி பிராணனை விட்டுவேன். வந்தார், மண்டபத்துக்கு வந்தார். லட்சுமி படுத்துட்டு இருக்காள். லட்சுமி இன்னைக்கு என்னாச்சு தெரியுமோ, திருநாளா என்கிட்ட ஒரு அகங்காரம் மானவம் இருந்தது. அம்பா, என் அம்மா சாரதா தரிசனம் கொடுத்து எனக்கு அனுகிரகம் முன்னாடி எழுந்து நடந்ததெல்லாம் சொல்றேன். லட்சுமி 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 இருந்தால் அல்லவோ இறைவனடி எழுதிவிட்டாள் தாரதாரியா கண் சீனிவாசா. இதெல்லாம் மட்டும் கேட்ட உடனே கொடுத்துடுறியே, அவள் உன் திருவடி சேர்ந்து விட்டால் சுதந்திரமா உன் சன்னதியிலேயே இருக்கேன்னு சொன்ன உடனே அழிச்சுன்னு போயிட்டே. இப்ப எனக்கு யாரா இருக்க? அந்யரொப்பர காணே ஆதரி சுவரில்ல பரகானே ஆதரி சுவர் இல்ல பன்னகான. தாசரே உமக்கு தரிசனம் நிச்சயம், நம்மை நோக்கி பண்டரிபுரம் வருகிறான் சுவாமி. பண்டரிபுரத்தை விட்டு ஓடி வந்தார். அந்த கோடியிலிருந்து இந்த கோடி வந்திருக்கார். ஐயா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப எனக்கு வயசு என்ன தெரியுமா? 90. அவளாவது கைய பிடிச்சி ஆட்சியம் பண்ண இப்ப அவளும் இல்ல. மறுபடியும் வர சொல்ற. ஆனா தரிசனம் நிச்சயம் நீ சொன்னதுனால எப்படியாவது நான் பண்டரிபுரம் வந்துடுறேன். உன் தரிசனம் இல்லாம என்னால முடியாதுடா. ஆண்டவனே, இவ்வளவு நாள் வாழ்நாள் வீணா போயிடுத்து. படைச்ச உன்னை பார்க்காத மனுஷன்லாம் என்னடா மனுஷன்? என்ன மனுஷனா படைச்சு விட்டேன், உன்னை பார்த்து ஆவேன் என்று பக்தியோட பாடிக்கொண்டு வருகிறார். ஒரு பாதி தூரம் வந்துருப்பார், ரெண்டு கண்ணும் போயிடுச்சு. வயசாச்சு, 90 வயசு, ரெண்டு கண்ணும் பார்வை எழுந்தோ ஏதோ ஒரு தடியை பிடிச்சி தட்டு தன மாதிரி வந்தார். வந்தவுடனே ஒரு பாழும் கிணறு, கால் தடுக்கினார், போட்டுட்டார். விழுந்த உடனே தாங்கல, ஐயோ கண்ணு தெரியலையே, எங்க விழுந்தேன்னு தெரியலையே. ஒரு 7-8 மாட்டுக்கார பசங்கள், ஏய் யாரோ ஒரு கயிற்று பையன் உள்ள ஊந்துட்டான்டான். ஒரு பையன் கயிற்றை போட்டு இறங்கினான், இவரை தோல்ல சூட்டினான், மேல வந்தான். நீங்க எல்லாம் போகடா, நான் தாத்தா ஆயிச்சு வரேன், வீட்டுக்கு ஆயிச்சு நான் போகணும். எல்லாரும் போயிட்டான். தாத்தா தாத்தா எங்க போறேன்? தம்பி, நான் கணத்துக்குள்ள விழுந்தேனா? ஆமா ஆமா. ஏன், எங்க போற? பண்டரிபுரம். நல்லா இருக்கு, கண்ணோ தெரியல, வயசு ஆச்சு, நீ பண்டரிபுரம் போறதாவது? ஏன் தாத்தா, உனக்கு என்ன பைத்தியமான? ஆமாண்டா கண்ணா, பைத்தியம் தான். என் சுவாமிய பார்க்கணும்னு எனக்கு பைத்தியம். அழறான் இந்த பையன் வந்தாங்கிட்ட. ஏன் தாத்தா, பண்டரிபுரத்துல யார் இருக்கா? பண்டரிபுரத்துல பாண்டரங்கன் இருக்கான். பாண்டரங்கன் யாரு? சாக்ஷாத் கிருஷ்ணன். அப்படி அந்த அந்த ஆளுக்கு ஏன் ஏகப்பட்ட பேரு கேட்கறான பையன். சுவாமியை பத்தி இப்படி கேட்ட உடனே இவனுக்கு சந்தோஷம். ஏ குழந்தை, தூரம் நின்று பேசுற, உன் பேச்சுல ஒரு இனிமே இருக்கு, கிட்ட வாய, உன்னை தொட்டு பார்க்கணும். கிட்ட வந்தான அந்த பையன். தொட்ட உடம்பெல்லாம் என்னவோ பண்ணித்து நல்லா கொண்டு போய் தள்ள கைய வச்சார். வச்சா அந்த லேசா ஒரு கொண்டை தெரிகிறது. அந்த கொண்டையில ஒரு மயிர்பீலி தெரிகிறது. ஆச்சரியமா தொட்டு வர, காது மகர குண்டலாம், கழுத்துல முத்து மாலைகள். தொட்டு வந்தார், அப்படியே தொட்டு வந்தார். சுவாமி இடது கையில கையில குழல் இருக்கு. பொண்ணு அருணாகையர், கிருஷ்ணனா? தம்பி, நீ என்ன கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டு இருக்கேன? தாத்தா, கண்ண தர திறந்தார். நீல ரூபேண ரஞ்சித கோமல நிர்மல மதயுக நூபுர நல்கல லோல புரஸ்தர கௌதுப மணி உபதர ஸ்திகர ஸ்மகர ஸ்மரணஹ
ஒரு சமயம் நான் பிராங்க்ஃபர்ட்ல இறங்கியிருந்த பொழுது அவன் மேக்ஸ் முல்லர் பவன் கட்டியிருக்காங்க, பெரிய பில்டிங், மெமராண்டம் மாதிரி ஒரு பில்டிங் கட்டிருக்கா போயிருந்தேன். அதுல பல பாஷைகள்ல அவனுடைய அவன் ஹி ஹஸ் ஆல்ரெடி ரிட்டன் எ வில் ஆஃப் அப்ளிகேஷன் டுவர்ட்ஸ் லாட். ஆண்டவனுக்கு ஒரு உயில் மாதிரி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறான், அது எல்லா பாஷையிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறது. நான் படிச்சு விட்டு ஆச்சரியப்பட்டேன். ஒரு வெள்ளக்காரன் ஜெர்மன்காரன் எழுதினதை சொல்றேன், ஆண்டவனே இப்புவியிலே எனக்கு பிறப்பு வேண்டாம். ஒரு ஜெர்மன் எழுதியிருக்கான், ஒரு ஜெர்மன்காரன் எழுதியிருக்கான், ஆண்டவனே இப்புவியிலே எனக்கு பிறப்பு வேண்டாம், அப்படி ஒருவேளை நான் பிறக்க வேண்டும் என்று நீ எண்ணினார் என்னை பாரத தேசத்திலே படைக்க வேண்டும். என்ன ஆச்சரியமாக ஒரு வெள்ளக்காரன், அப்படி ஒருவேளை நான் பிறக்க வேண்டும் என்று நீ எண்ணினால் என்னை பாரத தேசத்திலே பிறக்கவை, அப்படியும் பாரத தேசத்திலே என்னை பிறக்க நீ கருணை கொண்டால் தென்பகுதியிலே தமிழகத்திலே என்னை பிறக்கவை. ஜெர்மன்காரன் சொல்றான், அப்படி ஒரு தமிழகத்திலே நான் பிறப்பினால் வேதம் படித்த ஒரு அந்தணன் இல்லத்திலே என்னை பிறக்கவை. எவ்வளவு ஆசை இருக்கும் பார்கோவனுக்கு. அதனால எவெல்லாமோ பகவான் வேண்டுகிறான். அதாவது பக்தி திராவிட தேசத்துல தான் தோன்றியது. அங்கிருந்து குர்ஜரம் சென்று, மகாராஷ்டிரம் சென்று, குஜராத் சென்று, பிருந்தாவனத்திலே போய் ஜீரணம் அடைந்து விட்டது என்கிறார். அப்படி நீங்கள் எல்லாம் பாரத தேசத்துல வந்திருக்கீள், குறிப்பா தென்பகுதியிலிருந்து வந்திருக்கீள், நீங்கள்லாம் இங்க ரொம்ப ஸ்ரத்தையா இருக்க. நான் ஏதோ ஒரு இந்த மஸ்கட்னா என்னமோ மாதிரி இருக்குன்னு நினைச்சுட்டு வந்தேன்னா அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள்லாம் நிஜமாவே பக்தியா இருக்கீள், ஸ்ரத்தையா இருக்கீள். ஏதோ உற்சவங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சு கொண்டாடுற, சில பேருக்குலாம் வேதம் படிக்கிறார், பாசுரங்கள் சொல்றார், இந்த சில குழந்தைகளுக்கு தேவாரங்கள் திருப்பெல்லாம் திருவாசகங்கள்லாம் சொல்லித்தரா. சுவாமி கிருஷ்ணன் கோவில் இருக்கு, சிவன் கோவில் இருக்கு, எல்லா வசதிகளையும் சுவாமி இங்கே படைச்சி உங்களை இங்கே உத்தியோகம் வாங்கி கொடுத்துருக்கான்னா அவன் கருணைய தினம் ஒரு நிமிஷமாக நினைச்சு பாருங்க. அதனால நீங்க எல்லாரும் சர்வக்ஷேமத்தோட எல்லா கிரகதோஷங்களும் நீங்கி உங்க மன கஷ்டங்கள்லாம் விலகி நீங்க ஆயுளோட நீண்ட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட சந்தோஷமா வாழ வேணும்னு என் ஆச்சாரியன் திருவடிகளிலே வணங்கி வேண்டி அந்த வரம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை சொல்லிக்கொள்ள. இப்போ அடுத்தபடியா அந்த பிரசாதங்கள் கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பா. நான் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துக்குவேன். வரிசையாக ஒவ்வொருவராக வந்தால் அந்த மகாபிரசாதம் குருஜி கையாலே எல்லாருக்கும் கொடுப்பேன். வரிசையாக வந்தால் தடை இருக்காது, சீக்கிரமாக எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கும். அந்த அன்னதான விஷயமாக யாரா யாரேனும் ஏதேனும் கொண்டு வந்திருந்தால் அதை ஒரு பக்கமாக செலுத்திவிட்டு பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல வேணும். பாக்கி உள்ளவா ஏதாவது அவளை முடிஞ்சதை கவலை போட்டுப்பா ஆசிரம க்ஷேம நிதிக்கு, அதையும் போட்டுட்டு போகலாம். ரொம்ப முக்கியம், உங்கள் பேர், பிறந்த தேதி, உங்கள் முழு அட்ரஸ்ஸு, அதை எங்கள் சுவாமிகிட்ட செலுத்தி விட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகலாம். முடிஞ்சவா செய்யலாம், முடியாதவா பிரசாதமாவது வாங்கிட்டு போகணும், அது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு இப்போ முடியல, அப்புறம் எப்போ வசதியோ அப்போது ஆசிரமத்துக்கு நேரம் அனுப்பிக்கொள்ளலாம். அது விஷயத்தை நம்ம கண்ணனும் ரங்கசாமி நரசிம்மன் இவாளெல்லாம் கேட்டேன்னா அவள் அவங்களுக்கு சொல்லுவா. அதனால் அமைதியாக வந்திருந்து இந்த பிரசாதம் வாங்கி கொள்ள வேணும். அதுக்கு முன்னாடி கண்ணா இங்கே பிரசாதங்கள்லாம் எங்கே, நான் அந்த மூலையில் உட்காந்துட்டுமா, இங்கே சென்டரில் அதை எடுத்து இங்கே வச்சிருவோம். பிரசாதத்தை கொண்டு வந்து வை. அது என்ன, அதையும் எடுத்து வை. இந்த பக்கம் பிரசாதம், அந்த பக்கம் ஃபோட்டோ, நான் நடுவில் உட்காந்துக்கிறேன். இவ்வளோதானே, மங்களம் பாடலாமா? சரி. a
கோபிக ஜீவனஸ்மர கோலா புண்டலீக வரதே நம பார்வதி பதயே ஜெய் பராசக்தி மாதகி ஜானகி கந்தஸ்மரணம் சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோலா புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்தமூர்த்திகி ஆஞ்சநேய ஸ்வாமிகி சமஸ்த பக்த மண்டலிகி ப்ரஹ்மைவ சத்யம் சர்வத்ர ஹரி நாம ஸ்மரண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ஒரு விருந்தாவனமே குஞ்சு பவனமே நச்சதகிரி தரலாம் கிட்டி சுகுமார் ஹே கிட்டி சுகுமார் ஹே விருந்தாவனமே குஞ்ச பவனமே நச்சதகிரி தரலாம் போலோ போல வனமே குஞ்ச கலினமே நச்சத்திரி தரலாம் கிட்டி சுகுமார் ஹே கிட்டி சுகுமார் ஹே தர 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 முரளிய தர 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 முரளிய தர பர 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 மதுர மதுர தர 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 முரளிய தர பர 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 மதுர மதுர கர 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 நடவர ரூப சுந்தர சுகக்காரி கிட்டி சுகுமார் ஹே கிட்டி சுகுமார் ஹே தர 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 முரளிய தர பர 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 மதுர மதுர ஓ கர 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 நடவர ரூப சுந்தர சுகக்காரி கிட்டி சுகுமார் ஹே கிட்டி சுகுமார் ஹே ஓ பிருந்தாவனமே குஞ்சு பவனமே நச்சத்திரி தர்லா கண 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 பஜத்த தாழ
பாஜித்தாள். வத 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 வதன சந்த வத 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 வதன சந்த ஹரி ஹம்ச 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 மந்த வத 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 வதன சந்த ஹம்ச 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 மந்த ஹர பிரம்மானந்த நந்த நந்த நந்தன பலிஹாரி கீர்த்தி சுகுமார் ஹை கீர்த்தி சுகுமார் ஹை கீர்த்தி சுகுமார் ஹை.
பகவான் சங்கர்ஜி அம்பாஜி எவ்ரிபடி வாஸ் ஜஸ்ட் விட்னஸிங் த டான்ஸ் ஆஃப் பகவான். ஹவு வாஸ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா அட் த டைம் ஆஃப் த டான்ஸ்? நீல ரூபேண ரஞ்சித கோமல நிர்மல பதயுக நூபு கல்கல லோல உரஸ்தல கௌஸ்துப மணிவர முகதரஸ்மித நிர. நீல ரூபேண ரஞ்சித கோமல நிர்மல பதயுக நூபுர கல்கல லோல உரஸ்தல கௌஸ்துப மணிவர் முகதரஸ்மித ரஸ்மிகர ஸ்மரண. The opportunity, right? Neela rupena ranjita komala nirmala pada yuga nupura jalga lola urastala kaustubha manivar mukada rasmita rasmikara smarana. சனாத்தன சுஜனகணாதி விநுதன தனர்தன கோமல பத பிருந்தாவன் விகனன கோப கோபிகா ஜீவன ஸ்மரண. சனக சனாத்தன சுஜனகணாதி விநுதன தனர்ஜன் கோமல பத பிருந்தாவன விஹரண கோப கோபிகா ஜீவன ஸ்மரண. கேகி பிஞ்ச குந்தல கனலால நமணி பண்டித்தர் கிரீட நவநீத நிரர்கள சோர தேவ தேவ மனோகர மோகர ஸ்மரண. அவதம்சித கேகி பிஞ்ச குந்தல கனல நமணி மண்டித கிரீட நவநீத நிரர்கள் சோர தேவ தேவ மனோகர மோகன ஸ்மரண. Bhagwan was handsome looking. How was he? Bahuvida kalapa kasturi tilaka gandham. Bahuvida kalapa kasturi tilaka gandham sugandham. Bahuvida kalapa kasturi tilaka gandham சுகந்தம் சமம் சமாகம குஹு குஹு ரிதி வித கோகில கலரவ பூஜித பிருந்தாவன சதன மகேந்திர நீல துதி கோமலாங்க மிருது மந்தஹாசவதன குந்த பிருந்த மகரந்த பிந்து சம பிருந்தஹார தரண சந்திர சூரிய நயன நாகேந்திர சயன ரமண. Ha!
தகிட திருமித தக தகதி மிதிம் தகதி கதும் தகதும் தகதீரனாம். தகிட திருமித தக தகதி மிதிம் தகதி கதும் தகதும் தகதீரனா. வனஜ நயன ராதா முக மதுகர ரசிக ரசிக வர ராச விலாச. வனஜ நயன ராதா முக மதுகர ரசிக ரசிக வர ராச விலாச. அரே தக்கிட திரமித்த தக்க தக்க தீம தீம் தக்க தக்க திக்கதோம் தக்கதோம் தக்க தீரனா. தக்கிட திரமித தக்க தக்க திக்கதோம் தக்க தக்க திக்கதோம் தக்கதோம் தக்க தீரனா. தக்கிட திரமித்த தக்க தக்க தீம தீம் தக்க தக்க திக்கதோம் தக்கதோம் தக்க தீரனா. ஹரிணவர சகட்டி தட்ட சோபித பல்லவ நவபிரஜ யுவதி மனோல்லாச. நவரச கட்டி தட்ட சோபித வல்லப நவபிரஜ யுவதி மனோல்லாச. தக்க திக்கதோம் தக்கதோம் தக்கதீரனா. கனகமணிமயனூபுரதரண தக்க திக்கதோம் தக்கதோம் தக்கதீரனா. கமலபவனுத சஸ்வதஜரண தக்கிட திருமித தக்க தக்க திக்கிதோம் தக்க தக்கதிக்கதோம் தக்கதோம் தக்கதீரனா. ரஜனயன ராதா முக மது ரசிக ரசிகமிலாச. தக்கிட திருமித தக்க தகதிமிதியும் திகிதகிரிகதோம் தகதோம் தக்கதீரன. வரச கட்டி தட்டசோ விதவல்லபத பிரஜயுபதி மனோல்லாச. தக்க திக்கதோம் தகதோம் தக்கதீரனா. கனகமணிமய நூபுரதரண தக்க திக்கதோம் தகதோம் தக்கதீரனா. கமல பவனு சஸ்வத ஜன கல்பித கலிகனு சத்வன மர்தன காளிங்க நர்தன கசித ஜனார்தன. Think about Bhagavan, we should forget this bloody earth which is not constant. You may be rich, you may be poor, you may be educated, and you may be uneducated, but everyone is equal for Bhagavan.